பரலோகத்துக்கு நம்மளை அவர் கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் உலகம் எப்படி இருக்குன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ரகசியங்களை வேகமாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வேதாகமம் கொண்டிருக்கவங்க எல்லாம் வேதாகமத்தை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுவோமா? அல்லேலூயா. குட் குட் குட். எல்லோரும் கொண்டிருக்க மாதிரி தெரியுது, கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் அந்த சகோதரர் எதுவும் தொடக்கூடாது. ஆடியோ இதுதான் ஃபைனல். நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்களா? அங்கே இருந்துக்கிறீங்களா? சரி, இருந்துக்கோங்க. இப்போ ஆண்டவருடைய வருகையின் கடைசி நிமிடங்களில், ஆண்டவருடைய வருகையின் கடைசி நிமிடங்களில் நம்ம இருக்கிறனால சில காரியங்கள் நிகழத் துவங்கியிருக்கிறனால நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவருடைய வருகை ஏற்கனவே எழுதப்பட்டுள்ளது இந்த வேதாகமத்தில். அவருடைய வருகை ஏற்கனவே அது எப்படி இருக்குங்கிறது எழுதப்பட்டுள்ளது. அந்த வருகைக்கு முன்னால், அவருடைய ரகசிய வருகைக்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் நடக்குங்கிறது கொடுக்கப்பட்டுள்ளது. சபை இயேசுவுடைய ரகசிய வருகைக்கு முன்னால் எப்படி இருக்குங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அவருடைய வருகை எப்படி இருக்கும்? இயேசுவுடைய ரகசிய வருகை எப்படி இருக்கும்? 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், இருந்தாலும் இனிஷியேட் பண்ணிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அல்லேலூயா. இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கொடுத்திருக்கிற ப்ராமிஸ். கிறிஸ்துவாகிய இயேசுவின் மூலம் மனுஷனுக்கு கிடைத்துள்ள வாக்குத்தத்தம் என்னன்னா எப்பொழுதும் கர்த்தருடன் இருக்கக்கூடிய பாக்கியம். அல்லேலூயா. இயேசு இந்த உலகத்துக்கு வரலன்னா உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை பற்றி பேசுறதுக்கு வழியே கிடையாது. இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போய் தான் புறஜாதியாரே நீங்களும் நானும் இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறோம். இது எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம மரித்திருந்தாலும், கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருந்தாலும் உயிரோடு எழுந்து போவோம். உயிரோடு இருந்ததுன்னா ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:51-52 1 கொரிந்தியர் 15:51-52 நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோங்கிறத குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்படி மறுரூபமாக்கப்படும் போது என்ன நடக்குது? என்ன நடக்குது? 49வது வசனம் சொல்லுது, நாம் வானவருடைய சாயலையும் தரித்து கொள்வோம். வசனம் சொல்லுது, மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். அல்லேலூயா. ஒரு நொடி பொழுதுல நீங்களும் நானும் எப்படி ஆவோமா? தேவதூதனை போல மாறிடுவோம். தேவதூதனுடைய சாயலை அணிந்து கொள்வோம் ஒரு நொடி பொழுதுல. ஒரு நொடி பொழுதுல இது எப்படி நடக்கும் சொல்றாரு? எக்காலம் துணிக்கும். அடுத்த வசனத்துல சொல்றாரு, 52வது வசனத்துல, எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. இந்த 51-52 வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் 2 முறை சொல்றான் எக்காலம் துணிக்கும் போது. அடுத்த சொல்றான் எக்காலம் துணிக்கும். ரொம்ப பாசிட்டிவா டிக்ளேர் பண்றான். அப்படின்னா ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வர்ற இந்த சத்தம் மாம்ச காதுகளில் கேட்கணும். எப்படி வருதான்? ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது அவ்வளவுமே ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வருது. இயேசு எந்த உலகத்தில் இருக்கிறாருப்போம்? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்காரு. தேவதூதர்கள் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து மத்திய ஆகாயத்திலிருந்து அந்த சத்தத்தை கொடுப்பாங்க. மத்திய ஆகாயத்திலேருந்து இறங்கி வருவாங்க. அவங்க பரலோகத்திலேருந்து இறங்கி மத்திய ஆகாயம் வரைக்கும் தான் வருவாங்க, தரைக்கு வரமாட்டாங்க. ரகசிய வருகையில் இயேசுவை இந்த உலகம் பார்க்காது. ரகசிய வருகையில் இயேசுவை இந்த உலகம் பார்க்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பாதி தூரத்துக்கு தான் வருவார், மத்திய ஆகாயத்துக்கு வரைக்கும் தான் வருவார். அதுக்கு பிறகு நீங்களும் நானும் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு ஏறி போகணும்.
நம்ம தான் ஏறி போகணும். நம்ம மறுரூபமானதான் மேலே ஏறி போவோம். நம்ம மறுரூபமாகும் போது என்ன நடக்குதுன்னா, ஒரு நொடி பொழுதுல நாம் தேவதூதர்களே போல ஆவோன்னு பார்க்குறோம். அப்படி ஆகணும்னா இந்த எக்கால சத்தம் நம் காதுகளில், மாம்ச காதுகளில் துணிக்க வேண்டும். இன்னைக்கு அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோங்க. மாம்ச காதுகளில் இந்த எக்கால சத்தம் துணிக்கணும், துணிக்கணும். அப்படின்னா தான் அழிவுக்கேதுவாகிய சரீரம், பாருங்க அடுத்த வசனம் சொல்லுது, 54 சொல்லுது, அழிவுக்குள்ள அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அழிவுக்கேதுவாகிய நம்ம சரீரம் அழியாமை தரித்து கொண்டு தேவதூதனை போல மாறும். மாறின உடனே ஒரு நொடி பொழுதுல மத்தியாகத்துக்கு போயிடுவோம். ஒரு நொடி பொழுதுல மத்தியாகத்துல போயிடுவோம். இதை குறித்து யோவான் சொல்றான், இது எப்படி நடக்கும். அவன் இங்க சொல்றான், நாம் வானவருடைய சாயலை தரித்து கொள்வோங்கிறான். ஆனா யோவான வச்சு ஆண்டவர் சொல்றாரு, 1 யோவான் 3:2, 1 யோவான் 3:2 சொல்றாரு, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போறனால, முகமுகமா தரிசிக்க போறனால யோவான வச்சு சொல்றாரு, நாம் அவரை போலவே, யாரை போலவே, இயேசுவை போலவே, பரிசுத்தாவியானவரை போலவே, பிதாவாகிய தேவனை போலவே மாறிப்போவோம். அல்லேலூயா. சகோதரரே சகோதரி, இதுல ஒரு அருமையான ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, அருமையான ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துறாரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, யோவான் வழியா சொல்றாரு, யோவான் 1:18 சொல்றாரு, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. மாம்ச கண்ணில் அவரை பார்க்க முடியாது, மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. இதுதான், மாம்ச கண்ணில் பார்க்க முடியாது. யாத்ராகமம் 33:20 யாத்ராகமம் 33:20 சொல்றாரு, ஒரு மனுஷனும் என் முகத்தை பார்க்க கூடாது சொல்றாரு. யாத்ராகமம் 33:20, நீ என் முகத்தை காண மாட்டாய். யாரு? மோசேட்ட சொல்றாரு, நான் உமது மகிமையை காண வேண்டும் அப்படின்னு மோசே கேட்கணும். உமது உடலை, உமது முகத்தை நான் பார்க்க வேண்டும் மோசே கேட்ட உடனே பிதாவாகிய தேவன் உத்தரவு போடுறாரு. ரூல்ஸ் என்னன்னு சொல்றாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனும் என்னை கண்டு, என் முகத்தை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. இதான் ரூல், இதுதான் பிதாவாகிய தேவனை குறித்த ரூல், இந்த ரூல். ஆனா யோவான வச்சு அவர் சொல்றாரு, 1 யோவான் 3:2, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் நம்ம எப்படியா இருப்போமா, அவரை போல மாறி இருப்போம். இந்த ரூல் அங்க அதுக்கு பிறகு அப்ளிகபிள் கிடையாது. நம்ம ஆவிக்குரிய உடல்ல அங்க இருப்போம், தேவதூதரை போல, இயேசுவை போல ஆவிக்குரிய உடல்ல இருப்போம். என்ன ஆகும், இந்த சாவுக்கு ஏதுவான சரீரம் காணாம போயிடும், சாவாமையை அங்கு நாம் தரித்துக் கொள்வோம். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவதூதர்களை போல இருப்பாங்கிறாரு. அடுத்தது இயேசு இதை குறித்து என்ன சொல்றாரு, நம்ம மறுரூபமான பரலோகத்துல எப்படி இருப்போம். மத்தேயு 22:30 சொல்றாரு அவர். இங்க ஒரு பெண்களை குறித்து பேசுறாங்க, அங்க எவனுக்கு இவள் மனைவியாயிருப்பாருன்னு ஒரு கேள்வியை கேட்கறாங்க இந்த ஆளுங்க. அப்ப அவர் சொல்றாரு, மத்தேயு 22:30 சொல்றாரு, உயிர் தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே எப்படி இருப்பாங்க, தேவதூதரை போல இருப்பார்கள். அல்லேலூயா. சகோதரிகள் நல்ல ஓங்கி ஒரு அல்லேலூயா போடுவோமா? அல்லேலூயா. நீங்க பரலோகத்துல யாருக்கும் மனைவி கிடையாது, இங்க ஒருத்தருக்கு மனைவி. அவ ஏவாள் ஏதோ வம்பு பண்ணி போட்டா ஆண்டவர் போட்டு விட்டாரு, ஆதாமுக்கு கீழே உங்களை போட்டு விட்டாரு. அதுக்கு நம்ம என்னம்மா பண்றது, அந்த காலத்தை போட்டாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் போட்டு விட்டாரு. என்ன பண்றது, அவ தானே அந்த கனியை போய் பறிச்சா, யார் பறிக்க சொன்னா, அவ அன்னைக்கு பறிச்சா உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது, எங்க கீழே நீங்க இருக்க வேண்டிய நில. ஆனா பரலோகத்துல அந்த சாபம் கிடையாது, நீங்க உங்க ஆசை யாரையும் பற்றி இருக்காது, இயேசுவை பற்றி மட்டும்தான் இருக்கும். அதனால போட்டாரே போடு. 7 பேருக்கு வரிசையா ஒருத்தி மனைவியா இருந்து 7 பேரும் ஆம்பளைங்க செத்து போயிட்டாங்கன்னா யாருக்கு மனைவியா இருப்பாருன்னு இந்த ஆளுங்க இயேசு கிட்ட போட்டு கேட்கறாங்க. சொன்னாரு, அப்பா நீங்க எல்லாம் தப்பான எண்ணம் கொண்டிருக்கீங்க, தப்பான எண்ணம் கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறாரு. இன்னைக்கு அதே தப்பான எண்ணத்தோடு தான் இன்னொருக்கங்க, இன்னொரு சமயத்தில் சொல்கிற, இன்னொரு மதத்தில் சொல்கிறாங்க, அவங்க புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. பரலோகம்னா என்னன்னா, ஒவ்வொரு ஆம்பளைங்களுக்கும் அவங்களுக்கு வயதுக்கு ஒத்த அருமையான அழகான கன்னி பெண்கள் கிடைப்பாங்களாம். ஐயோ, 1-2 இல்லை, பெட்டி பெட்டியாக, பெட்டி பெட்டி சொல்ல முடியாது,
மந்த மந்தையாக கிடைப்பாங்களாம் கன்னி பெண்கள். அது எவ்வளோ தெரியுது, ஏதோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பரலோகத்தில் அவங்க பரலோகத்தில் இருக்கும் போல தெரியுது. கன்னி பெண்களாக இவருக்கு ரவுண்ட் ரவுண்டாக ஆம்பளைகளுக்கு. வேண்டாம், இதுக்கு மேலே பேசினா ஆபாசமாக இருக்கும். அல்லே லூயா. அவன் அவன் ஒரு மனைவியை வச்சுட்டு இந்த ஊரில் படுற பாடு, ஒரு புருஷனை வச்சு இந்த அம்மாமார் படுற பாடு, ஆம்பளைகளுக்கு வண்டி வண்டியாக கன்னிப்பெண்கள், அழகான கன்னிப்பெண்கள். அதை நான் அது அவங்க புஸ்தகத்தில் எழுதுனா ஆக்சுவலாக உங்களுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியாது, ஆபாசமாக இருக்கும். அவங்க பரலோகத்தில் அப்படி அப்படி ஒரு பரலோகம் இருக்கும் போல தெரியுது. அது எப்படி தெரியுமா, அங்கே அவங்களுக்கு கம்பெனி யார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 10வது வசனம். அவங்க கம்பெனி யாருங்கிறத நம்ம பார்த்துருவோம். இங்கே இருக்கிறார் அவர், அவர் இங்கே இருக்கிறாரு. அந்த ஆள் தான் அங்கே அவங்களுக்கு கம்பெனி கிடைக்கிறாரு. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இவங்க தான் அவருக்கு கம்பெனி. எங்கே பல கன்னிப்பெண்கள் கிடைப்பாங்க. கொஞ்சம் சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 20000 டிகிரி தான். அங்கே என்ன எரியுமா, அக்கினியும் கந்தகம் எரியும். நிறைய பெண்கள், ஒன்று ரெண்டு இல்லைப்பா, நிறைய பேர் கிடைப்பாங்க. நரகத்தில் பிரச்சனையே கிடையாது, நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனால் அவங்க அவங்க அலறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த கன்னி பெண்களை வச்சு நீ என்ன பண்ண போறியோ, இயேசுக்கு தான் தெரியும் இல்லையா. இந்த உலகத்திலே ஒன்றுக்கு மேலே பார்த்தா லுக்கு விட்டாலே நீ அவுட்டுங்கிறாரு இயேசு. ஒரு பெண்ணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக் விட்டன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. நீ விபச்சாரம் பண்ணிட்ட அப்படிங்கிறாரு புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் கதவை மூடி பண்ணினாதான் அது. புதிய ஏற்பாட்டில் ரோட்டில் போகும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு லுக் விட்டாலே நீ அவுட்டுன்னு ஏசு சொல்லிட்டாரு. ரூல்ஸ், புது ரூல்ஸை எழுதி போட்டார். இங்கே சொல்கிறாங்க அவங்க பரலோகத்தில் அழகழகான அவங்க வயதுக்கு ஒத்த கன்னி பெண்கள் மாட்டம் வந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். அல்லே லூயா. இங்கே இயேசு சொல்கிறாரு மத்தேயு 22:30 இந்த மாதிரி ஆளுக்களுக்கு அவர் பதில் கொடுக்குறவர் சொல்கிறாரு. எப்பா இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 29, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை, கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே எந்த பெண்ணும் யாருக்கும் அடிமை கிடையாது. தெரியும் இவர் தான் நமக்கு பரலோ பூலோகத்தில் ஹஸ்பண்டாக இருந்தார். கொஞ்ச நாளைக்கு தெரியும் அப்படி தான். அங்கே வந்து ஓ என் மனைவி இங்கே வா ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வான்னா அங்கே இவரை விட அந்த மனைவி நிறைய ஆண்டவருக்கு வேலை பண்ணியிருப்பாங்க. தலைகீழ இருக்கும், ஓ டம்ளர் தண்ணி கொண்டு வாயான்னு அந்த அம்மா கேட்பாங்க. அவங்க மேலே எக்கச்சக்கம் எங்கே இருக்கும், பிரகாசம் இருக்கும். நிறைய ஆத்மாதாயம் பண்ணியிருப்பாங்க, நிறைய பிரகாசம் இருக்கும். அவங்க இவருக்கு கமாண்ட் கொடுப்பாங்க, நிலைமை மாறி போயிடும். அல்லே லூயா, அல்லே லூயா. அங்கே ஒருத்தருக்கும் அடிமை கிடையாது. நான் சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். அங்கே கொள்வனையும் கிடையாது, கொடுப்பனையும் கிடையாது. கணவனுக்கு மனைவி அடிமை கிடையாது, மனைவிக்கு கணவன் அடிமை கிடையாது. கொஞ்சம் பேர் இந்த ஊர்லேயே மனைவிக்கு அடிமைகளாக இருக்காங்க இல்லாமா, யோ எந்திரியா அப்படின்னா எந்திரிக்காங்க, உட்காரியான்னு உட்காடுறாங்க. நம்ம நான் வந்து ஒரு பக்கமாக சொல்லிக்கிட்டே இருக்கேன், அப்படிலாம் கூடாது. இல்லை தலைகளாக இருக்குல்ல, சில பெண்கள் தானே வீட்டில், சில பெண்கள் தானே வீட்டில் ரவுண்டு கட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு, அல்லேலூயா. பிசாசு இன்பம் தொந்தரவு படுத்தக்கூடாது, பிசாசு இன்பம் தொந்தரவு படுத்தக்கூடாது. அல்லேலூயா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம், என்ன பார்த்துட்டு இருந்தோம் அவர் சொன்னார், சொல்லியிருக்கிறாரு. மறுபடி படிப்போம். இயேசு அவர்களுக்கு 29வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனோட வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பாங்க, தேவதூதரை போல இருப்பாங்க. ஆண்களும் பெண்களும் தேவதூதரை போல இருப்பாங்க. யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது. அல்லேலூயா. இந்த ஒரு நிலைக்கு போறவங்க இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் போட்டிருக்க வழியில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இடம், எல்லாருக்கும் கிடையாது. சபைக்கு வந்துட்டு போகிறோம் அப்படின்னாப்புல நமக்கு இடம் உண்டா அப்படின்னா ஆண்டவர் அப்படிலாம் கேரண்டி யாருக்கும் தரல. ஐயா நான் இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு கேரண்டி உண்டா? ரட்சிக்கப்பட்டிருக்க, பாவம் மன்னிப்பு பெற்றிருக்க, ரைட்டு. ஆனால் அதுக்கு பிறகு உனக்கு சில ஜோலிகளை கொடுத்துருக்கேன், உனக்கு சில வேலைகளை கொடுத்துருக்கேன், அந்த வேலையை பண்ணியிருக்கியான்னு கேட்பார். பரிசுத்தமாக இருந்திருக்கியான்னு கேட்பார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்ப்பார், பரிசுத்தமாக இருக்கியா, நீ ரட்சிக்கப்பட்டார், ரைட்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இருக்குங்க, ஒரு 40 வருஷம் இருக்குமே. வெரி குட், வெரி குட். 40 வருஷம், அதுக்கு பிறகு நீ எப்படி இருக்க, உன் ஜோலியெலாம் எப்படி இருக்குது, உன் ஜோலி 40 வருஷம் பிறகு எப்படி இருக்குது? 40 வருஷத்தில் நல்லா இருக்கியா, உன் மனைவியை ஒழுங்காக வச்சிருக்கிறியா, அழாமல் வச்சிருக்கிறியா, இல்லை அவளை டெய்லி அள வச்சுக்கிட்டு இருக்கியா, நல்ல வீட்டில் டாஸ்மாக் தண்ணி அடிச்சுட்டு வரியா, இல்லைங்க நான் ரசிக்கப்பட்டுட்டேன், ரைட், வெரி குட். நீ ரசிக்கப்பட்டுட்ட, யாரும் இல்லைன்னா
ஆனா மறுநாள்ல இருந்து நீ எப்படி இருக்கிற, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது சொல்றாரு. எபிரேயர் 12:14 எபிரேயர் 12:14 அவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இயேசுவோடு முகமுகமாக அவரோடு நிரந்தரமா நித்தியமா இருக்கணும்னா முத கண்டிஷன் எப்படி இருக்கணுமோ, பரிசுத்தமா இருக்கணும், நமக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை இருக்கணும். அவர் ஒரே ஒரு வசனத்துல மனவாட்டிக்குள்ள குவாலிஃபிகேஷனை சொல்லிட்டாரு பரிசுத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது. எபேசியர் 5:27 சொல்றாரு, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். மறுபடி படிக்கிறேன், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இயேசு கல்வாரி சிலுவையில் தன்னை ஏன் ஒப்பு கொடுத்தார்னா, தனக்குன்னு கரை திரை இல்லாத ஒரு மனவாட்டிய எடுத்துக்கொள்வதற்காக, தன்னோடு நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்காக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த மாதிரி கரை திரை இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் இயேசுவோடைய மகிமை தன் மேலே காணப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எக்கால சத்தம் கேட்கும். 1 Corinthians 15:51-53 நம்ம பார்த்துருக்குமே அந்த எக்கால சத்தம் துணிக்கும்னு 52 சொல்கிறானே, அந்த எக்கால சத்தம் யாருக்கு துணிக்கும்னா இப்படிப்பட்டவர்களுக்கு தான் துணிக்கும், பரிசுத்தமாக இருக்கிறவங்க பிழையற்றதாக இருக்கிறவங்களுக்கு. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பரலோகம் நல்லா புரிஞ்சுக்கணும், பாவ மன்னிப்பு இலவசம், பாவ மன்னிப்பு இலவசம், பரலோகம் இலவசம்னு இந்த பைபிளில் எங்கேயுமே போடல. பரலோகம் இலவசம்னு எங்கேயாவது பைபிளில் போட்டிருக்கா? எங்கேயாவது போட்டிருக்கா? பரலோகம் இலவசம் கிடையாது, பரலோகம் இலவசம் கிடையாது. அதுக்கு வேலை பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் மனவாட்டி சபையில் இயேசுவோடு முகமுகமாக நித்தியமாக இருக்கணும்னா, நித்திய ராஜ்யத்தில் அவரோடு இருக்கணும்னா அதற்காக உழைக்கணும். உழைக்காமல் உணவு கிடையாதுன்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வேதத்தில் அதே கண்டிஷன் தான் அவர் சொல்கிறாரு. யோவான் 15:16 யோவான் 15:16 அவர் சொல்கிறாரு என்ன, 2 பகுதியில் சொல்கிறாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எங்கே ஏற்படுத்தினாரு? சபையில் கொண்டு ஆவியானவரை நம்மளை சேர்த்ததுக்கு காரணம் என்னன்னா, இயேசு நம்மளை சபையில் கொண்டு சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு காரணம், சபையில் எங்கே சேர்த்து வைக்கிறாரு? அப்போஸ்தலர் 2:47 பார்க்குறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சபையில் கொண்டு சேர்க்கிறது இயேசு. இன்னைக்கு ஆவியானவரை செயல்படுறாரு, அவர் தான் கொண்டு சபையில் கொண்டு சேர்க்கிறாரு. உங்களை இன்னைக்கு இந்த சிஎஸ்ஐ சபையில் கொண்டு சேர்த்துருக்கிறாரு, காவல் கிணறு சிஎஸ்ஐயில் சேர்த்துருக்கிறாருன்னா அது நம்மளால் வந்ததல்ல, இயேசு கொண்டு வந்து இந்த சபையில் சேர்த்துருக்காரு. எதுக்காக சேர்த்துருக்கிறார்னா கனி கொடுப்பதற்கு. யோவான் 15:16 தெளிவாக சொல்கிறாரு, கனி கொடுக்கறதுக்கு. அல்லேலூயா. நமக்கு வசனங்கள் தெளிவாக சொல்லுது. மத்தேயு 7:19 சொல்கிறாரு, நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அல்லேலூயா. கனி கொடுக்கணும், கனி கொடுக்காத மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படணும்னு நமக்கு சூசகமாக எழுதிட்டாரு. கனி கொடுக்காதவர்கள் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்ட்டார். அப்போ ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையும் பரலோகத்துக்கு போய் அவரோடு நிரந்தரமாக இருக்கணும்னா அவருடைய மனவாட்டியாக இருக்கணும்னா கனி கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கனி கொடுக்கறத பற்றி ஆண்டவர் ஒரே வசனத்தில் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறார். அவர் என்ன எதிர்பார்க்குறாரு? மனவாட்டி சபையில் வர்றவங்கள்ட்ட, இந்த எக்காலசத்தை கேட்டு மேலே வர்றவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறார்? ஒன்று இல்லை, 3 எதிர்பார்க்குறார். ஆனால் அந்த 3க்கு 1 தான் அடிப்படை. அதை கொஞ்சம் குயிக்காக பார்க்க போகிறோம். மத்தேயு 2:11 எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 2:11 மத்தேயு 2:11 இந்த வான சாஸ்திரிகள் இயேசுவை போய் பார்க்குறாங்க. 2 பார்க்குறோம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யார்? இந்த வான சாஸ்திரிகள். இவங்க வந்து இயேசுவை ரட்சகராக போய் பார்க்கல,
இயேசுவை ரட்சகராக ஒரு குரூப்பை பார்த்தது. லூக்கா 2:10 தேவதூதன் வந்து சொல்றான், இன்றைக்கு உலகத்துக்கு நற்செய்தி, கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 10 போட்டான். போட்ட உடனே இவங்க தட்டாபுட்டான்னு அடிச்சு புரண்டு ஓடினாங்க. யாரு? மந்தையை காக்கிற மேப்பர்கள் ஓடி போய் அன்னைக்கு ராத்திரியே போய் சேர்ந்துட்டாங்க. பெத்லகேமில் போய் சேர்ந்து இயேசுவை போய் தரிசிச்சாங்க. குழந்தையா அவர் எங்க இருக்கும்போது முன்னணையில போய் பார்த்தாங்க. மாட்டு தொழுவத்தில் முன்னணையில் இயேசு கிடத்தப்பட்டிருக்கிறத பார்த்து அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் குரூப்பு. இவங்க 2 இவங்க போகும்போது இயேசு முன்னணையில் இல்லை, மாட்டு தொழுவத்தில் இல்லை, இவர் வேற இடத்துக்கு வந்துட்டாரு. 11 பாருங்க, மத்தேயு 2:11 பாருங்க, எங்க இருக்கு அவங்க பாருங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன பண்ணாங்க, விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். அல்லேலூயா. இயேசுவ யூதருக்கு ராஜாவை போய் பார்க்கும் பொழுது 3 காணிக்கைகளை கொண்டு போய் கொடுத்தாங்க. உங்க கையில, என் கையில இந்த 3 பரிசு பொருட்கள் இருக்கணும், காணிக்கை இருக்கணும். இந்த காணிக்கை இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு எக்கால சத்தம் கேட்கும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாரு, வெறுங்கையோட யாரோ, யாத்திராகம் 34:20 34:20 பிதாவாகிய தேவன் உத்தரவு போடுறாரு, வெறுங்கையோடு ஒருத்தனும் என் சன்னதிக்கு வரக்கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டியாவது புறாக்குஞ்சியாவது கொண்டு வரணும், ஏதாவது ஒரு வலியை கொண்டு வரணும், வெறுங்கையோடு யாரும் என் சன்னதிக்கு வரக்கூடாதுன்னு பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்காரு. புதிய ஏற்பாட்டில் அவருடைய மனவாட்டியில் போய் நம்ம சேர போகிறோமா, ராஜாவை கொண்டு போய் ராஜாவை பரலோகத்தில் போய் மத்தியாகத்தில் போய் நம்ம பார்க்க போகிறோமா, அவரோடு முகமுகமாக தரிசித்து நித்தியமாக நித்தியத்துக்கு நித்தியமாக இருக்க போகிறோமா, நம்ம கையில் 3 பொருட்கள் இருக்கணும். அல்லேலூயா. இந்த வான சாஸ்திரிகள் எப்போ போனாங்க, வான சாஸ்திரிகள் எப்போ போய் இயேசுவை பார்த்தாங்க, இயேசு பிறந்தவொடனே போனாங்களா? இல்லை இல்லை, அவர் வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். அவர் மாட்டு தொழுவத்தில் இல்லை, அதே பெத்லகேமில் தான் இருக்கிறாரு, அதே பெத்லகேமில் தான் இருக்கிறாரு. ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, இயேசு வீட்டுக்கு வந்துட்டார், வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாய மரியாளையும் பார்த்து வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ இப்போ இயேசுக்கு என்ன வயசுன்னு கண்டுபிடிக்கணும். இயேசு ரட்சகராக வந்துட்டு சிலுவையில் தான் உயிரை கொடுத்து 3 உயிர் திறந்து பரமேறி போனார். ரட்சகருடைய வேலை முடிஞ்சது. அடுத்தது அவர் வரப்போகிறது ராஜாவாக தான் வரப்போறார். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும். ஆரவாரம் ஏன் அவர் வர்றது, எதுக்கு வர்றாருன்னா ராஜாவாக வர்றாரு, தன்னுடைய சம்பத்தை சேர்த்துக்கொள்ள வர்றாரு, தன்னுடைய சம்பத்தை சேர்த்துக்கொள்ள வர்றாரு. மல்கியா 3:17 மல்கியா 3:17 சொல்றாரு, என் சம்பத்தை சேர்த்து கொள்ளும் நாளில் அவர்கள் என்னுடையவராக இருப்பார்கள்ங்கிறார். நீங்களும் நானும் மனவாட்டியாக மேலே கொண்டு போட போகும் பொழுது நம்மளை குறித்து சொல்றார் இயேசு, சொல்றாரு நாம அவருடைய சம்பத்து. அவர் ராஜா, அவர் சம்பத்தை சேர்க்கறதுக்காக கீழே வர்றார். ராஜ ஆரவாரத்தோட வர்றாரு, ராஜ கம்பீரத்தோட, ராஜ ஆரவாரத்தோட வர்றாரு. ரட்சகரை வரும்போது அப்படி வரல, ரொம்ப குவைட்டா, யாருக்கும் சொல்லாம எங்க போய் பிறந்தாரு, மாட்டு தொழுவத்தில் போய் பிறந்தார். பிசாசுக்கே தெரியல, பிசாசுக்கு தெரியல, இயேசு பிறந்தது பிசாசுக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார் தெரியுமா, மல்கியா தீர்க்கதரிசி வந்துட்டு போன பிறகு, அவன் எழுதின பிறகு 400 எந்த தீர்க்கதரிசியும் கிடையாது. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் கிமு 400 முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு 400 சைலன்ட் ஜோன், எந்த தீர்க்கதரிசியும் கிடையாது, எந்த தீர்க்கதரிசியும் கிடையாது. ஏன் தெரியுமா, எழுதப்பட்டிருக்கு. எங்க பிறப்பாரு இயேசு, எங்க பிறப்பாரு, எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிலிருந்து என்னிடத்துக்கு வருவார். மல்கியா 5:2 எழுதப்பட்டிருக்கு. அவர் வந்து இஸ்ரவேலை ஆள போகிறவர் எங்கிருந்து வருவார்னு எழுதப்பட்டிருக்கு. பெத்லகேம்லேருந்து தான் வருவார். அதனால பிசாசு கணக்கு வச்சு பெத்லகேம் மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தான், பெத்லகேம் மேலே கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தான். எப்படி அந்த குழந்தை பிறந்ததுன்னா அடிச்சிடணும்னு கணக்கு வச்சுக்கிட்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, அவனுக்குள்ள வல்லமைகள் பறிக்கப்படவில்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கிறீங்க, ஒரு வீடியோவில் அவன் சொல்கிறான், லூசிஃபர் சொல்கிறான், லூசிஃபரால் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் அவனுக்குள்ளேருந்து லூசிஃபர் சொல்லுது. இப்போ அவர் வரப்போகிறாரு, யார் சொல்கிறா, லூசிஃபர் சொல்கிறான், அவர் வரப்போகிறாரு, நான் வானத்திலே அவரை மடக்கி பிடிச்சிடுவேன் அப்படிங்கிறான். என்ன தைரியம், நான் வானத்திலே அவரை மடக்கி பிடிச்சிருவேன் இல்லை அப்படி நம்ம ஊருக்காரன் சொல்லுவான்ல, நான் பிடிச்சிருவேன் இல்லை மற்ற மாதிரி சொல்கிறான், நான் வானத்தில் அவரை பிடிச்சிருவேன் அப்படிங்கிறான். இல்லையா,
ஏன் ரகசிய வருகை புரியுதா? ஒன்று பிசாசு போராடுவான், தேவ கணங்களோடு போராடுவான். இரண்டாவது உங்களையும் என்னையும் வருகை டேட்டு தெரிஞ்சேன்னா நம்மளை காலி பண்ணுவான். அந்த ஒரு நிமிஷத்தில் நம்மளை பாவம் பண்ண வச்சு வருகையில் எடுத்துக்கொள்ள விடாதபடி தடுப்பான்னு சொல்லி தான் ரகசிய வருகை திருடனை போல இருக்கும். அல்லேலூயா. அவன் கணக்கு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏசு பெத்லகேமில் தான் பிறப்பாரு, பெத்லகேமில் தான் பிறப்பாருன்னொடனே அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏசு பிறந்த உடனே அழிச்சிடணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். எல்லா பெண்களையும் கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கான். எங்கே ஆண் குழந்தைகள்லாம் வருதோ அபார்ஷன், எத்தனை குழந்தைகள் அபார்ஷன் பண்ணான்னு தெரியாது. எல்லாம் அங்கே போட்டு டெய்லி ரிப்போர்ட் அவனுக்கு போய்கிட்டு இருக்கு. பெத்லகேம்லேருந்து டெய்லி ரிப்போர்ட் போய்கிட்டு இருக்கு. பார்த்துட்டா ஆண்டவர் பார்த்தாரு, அப்படியா நீ கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கியா, நானும் ஒன்னோட புத்திசாலி. என்ன பண்ணாரு, 400 வருஷத்துக்கு ஒரு தீர்க்கதரிசி கிடையாது, சைலண்டாக போட்டார். பிசாசை தூங்க வச்சுட்டார், பிசாசை தூங்க வச்சுட்டார். டெய்லி ரொட்டீன் ரிப்போர்ட் போய்கிட்டு இருக்கு, வீடுகளில் இருக்கிற பிசாசுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு குழந்தை பிறக்கலை, இன்னைக்கு ஆண் குழந்தை எதுவும் பிறக்கலை, ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்கு. நில் ரிப்போர்ட் போகுது, இன்னைக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கலை, நில் ரிப்போர்ட். இதுக்கு ஆண் குழந்தை மாதிரி தெரிஞ்சது, நாங்கள் அபார்ஷன் பண்ணிட்டோம், கருச்சிதைவு பண்ணிட்டோம் அப்படின்னு ரிப்போர்ட் போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அப்படியா நீ நல்லா பார்த்துக்கோன்னு என்ன பண்ணார் தெரியுமா, வெளியிலேருந்து கொண்டு வந்தார். குடிமதிப்பு எழுதுறதுக்கு வெளியிலேருந்து யோசேப்பை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டே வர்றாரு. அந்த மேரேஜ் ரிஜிஸ்டரே ஆகலை. அதனால் பிசாசுக்கும் அதில் இது இதுக்கு இந்த கண்டி பொண்ணு அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். வந்தாங்க, நேராக வந்து எங்கே மாட்டுத்தொழுவான். அவன் எங்கே விடுதிகள்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அப்படி வந்தாலும் இந்த விடுதியில் வரும் அந்த விடுதியில் இருந்தவங்க எல்லா ரூம்லேயும் ஆளை போட்டு வச்சுருந்தான். இவங்க எங்கே போனாங்க, நேராக மாட்டுத்தொழுவத்துக்கு உள்ளே போனாங்க. டான்னு பிள்ளை பிறந்துருச்சு. அல்லே லூயா. அவன் சரியான முட்டாள் சாத்தான். அவன் சரியான முட்டாள். அவன் இவர் ராஜாவை பிறக்க போகிறாரு, நல்ல டாப் கிளாஸ் வீட்டில் நல்ல ஏர் கண்டிஷன் என்வாயன்மெண்ட்டில் பிறப்பாருன்னு பார்த்தா இவர் போய் அவரை பிறந்தது எங்கே பிறந்தார், மாட்டுத் தொழுவத்தில். அவனுக்கு 2 வருஷம் வரைக்கும் தெரியல. ஆண்டவர் பார்த்தாரு, டேய் உனக்கு தெரியலன்னா என் திட்டம் ஒர்க் அவுட் ஆகாதுடா. என் பிள்ளை பிறந்தது உனக்கு தெரியணும், உடனே தெரியக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தெரியணும். என்ன பண்ணார் தெரியுமா, என்ன பண்ணார் தெரியுமா, அந்த அறிவாளிங்க புத்திசாலிங்கள்கிட்ட கூப்பிட்டு அவன் நட்சத்திரத்தை காமிச்சு, எப்பா இயேசு பிறந்திருக்கிறாரு. யார் பிறந்திருக்கிறாரு, இயேசு யாரு, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காரு, போய் பணிந்து கொள்ளுங்க அப்படின்ட்டார். இவன் உடனே எல்லாம் புக்கெல்லாம் இடித்து பார்த்தான். ஆஹா, யூதருக்கு ராஜா ரொம்ப பவர்ஃபுல், நம்ம நிச்சயமாக போய் பணிந்து கொள்ளணும். படித்தவனாச்ச, உடனே வானத்தை பார்க்குறான். அவனுக்குன்னு ஒரு நட்சத்திரத்தை ஆண்டவர் பண்ணி வச்சிருக்கிறாரு. எப்போ ஆதியாகமும் 1வது அதிகாரத்தில் போட்ட நட்சத்திரம் கரெக்டாக இவன் தலைக்கு முன்னால் வருது. போகிறான், அதை பார்த்துக்கிட்டே வரான். வந்துக்கிட்டு ஏ நட்சத்திரத்தை பார்த்தனா ஒழுங்கு மரியாதையாக பார்த்துட்டு போனதுன்னு, ஏன் காஃபி டீ குடிக்க இடையில நிற்கிற, இவன் நின்னா அது போயிட்டு போகிறான். எங்கே போய் நிற்கிறான், ஏரோது ராஜாட்ட போய் நிற்கிறான். ஏன் நாங்கள் யூதருக்கு ராஜாவை தேடி வந்திருக்கோம், நட்சத்திரத்தை காணும், எங்கே இருக்கிறாருன்னு ஏரோது ராஜாட்ட. இவன் எங்கே, இவன் புத்திசாலி, இவன் புத்திசாலி. தாவீதின் ஊருக்கு போகிறதுக்கு பதில் எங்கே போயிருக்கான், தாவீதின் நகரத்துக்கு போயிட்டான். நல்ல கவனமாக பார்க்கணும். அந்த தூதன் லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லும்போது தாவீதின் ஊரில் பிறந்திருக்காருன்னு தான் சொன்னான். தூதன் எங்கேயுமே பெத்லகேம்னு சொல்லலை. ஏன் தெரியுமா, தாவீதுக்கு அங்கே நிரந்தரமான வீடு கட்டப்படுது. தாவீதுக்கு இயேசுவின் மூலமாக நிரந்தரமாக வீடு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவனுக்கு நிரந்தர வீடு கட்டப்படுறதுனால அவன் பெத்லகேம்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு தூதர்களுக்கு தெரிஞ்சது போகிறோம், பெத்லகேம்னா அவனுக்கு சொன்னால் தெரியாது. தாவீதின் ஊர்னு சொன்னால் அவனுக்கு தெரியும் பெத்லகேம். அப்போ தாவீதின் நகரம்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், ஓகே எருசலேம் சியோன் அப்படின்பான். சியோன் கோட்டையம்மா, எருசலேம் சொல்லுவான், அது தாவீதின் நகரம். ரெண்டு பேருக்கும் தூதன் ஒரே மாதிரி சொன்னான். ஒருத்தனுக்கு சொன்னது லூக்கா 2:10 இருக்கு. இந்த ஞானிகளுக்கு தூதன் சொன்னது நம்ம கணக்கில் இல்லை, ஆனால் அவங்களுக்கு சொல்லப்பட்டதும் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கார். இவன் நேராக ராங்கான இடத்துக்கு போயிட்டான், புத்திசாலி இல்லை, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை, அதனால தப்பான இடத்துக்கு போயிட்டான். அவன் ஒன்றும் படிக்காத ஆள், உடனே சொன்ன உடனே தூத கணங்கள் பரலோகத்துக்கு ஏறி போன உடனே நாம் விரைந்து போவோம், இப்பத்துல எமக்கு போவோன்னு போயிட்டான். ஏன்னா தாவீது யாரு, அவனும் ஆட்டு மந்த ஆடு மேய்ப்பன். அவன் ஆட்டு மந்தையை மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆடுகளுக்கு பின்னால், கறவல் ஆடுகளுக்கு பின்னால் போனவனை ராஜா வாக்குனர், த மோஸ்ட் பவர்ஃபுல் ராஜா வாக்குனர் ஏசு. அல்லையா. அதனால அவனுக்கு தெரியும், நம்ம ஆளு தாவீது, நம்ம ஆளு. தாவீதின் ஊர்னோன்னா டக்குன்னு 1+1=2 பெத்லகேம்னு சொல்லி பக்கத்தில் தானே இருக்கு, நடந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த ஆளுங்க, இவன் படித்தவன், போய் நிறைய வான சாஸ்திரம் பூகோளம் எல்லாம் படித்தவன், இவனுக்கு தாவீதின் ஊர்னு சொன்ன உடனே இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏரோது ராஜா உட்கார்ந்துருக்கிற தாவீதின் நகரம் நேராக போய் போட்டுட்டான். வசனத்தை பாருங்கள், என்ன ஆச்சு பாருங்கள். 3வது வசனம்,
ரெண்டு மூணு ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். கலங்கி எல்லாருக்கும் வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. அல்லே லூயா, எல்லாருக்கும் வயிற்றுல இவன் பண்ண ஒரு தப்புனால. இவன் போய் கேட்டான், ராஜா எங்க பிறந்திருக்காருன்னு கேட்டான். தப்பான இடத்துல போய் கேட்டா, தப்பான இடத்துல போய் கேட்டா, ராஜா கிட்ட போய் உனக்கு காம்படிஷன் பிறந்திருக்குன்னு சொன்னா அவனுக்கு வயிற்றுல புளிய கரைக்காதா? ஏன் அவனுக்கு தான் புளிய கரைச்சதுனா எங்க எருசலேம் நகரத்தார் அனைவருக்கும் கலக்கமா? அது ஏன் எனக்கு தெரியல. அல்லே லூயா. ஆமா இல்லே லூயா. அது ஏன் அப்படி அப்படி கலங்கி போனாங்க தெரியல. கலங்கி கலக்கத்தை உண்டு பண்ணி விட்டாங்க. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த மெத்த படித்த மேதாவிகளை தப்பு பண்ண வச்சு தாம் பிள்ளை பிறந்திருக்காருன்னு பிசாசுக்கு ஒரு சிக்னேச்சர் ஸ்டேட்மெண்ட்டோட விருப்பப்பட்டார். அவருக்கு தெரியும் இந்த மேய்ப்பர்கள் கரெக்டாக போயிடுவாங்க, எல்லாமே குவைட்டாக இருக்கும். பிற பிள்ளை பெருசாக வளர்ற வரைக்கும் பிசாசுக்கு தெரியாது, அவர் சித்தம் நிறைவேறாது. அவர் சொல்லியிருக்கிறாரு, ராகேல் தன் பிள்ளைகளுக்காக கருது அழுது அவைகள் இல்லாததுனால் ஆறுதல் அடையாது இருக்கிறான்னு இறைமையா தீர்க்கதரிசி வச்சு சொல்லியிருக்கிறாரு. அது நிறைவேறணும், அது நிறைவேறணும். அப்படின்னா தாம் பிள்ளை பிறந்ததுக்கு ஒரு ஆள் போய் வெளியில் போட்டு கொடுக்கணும். அதை புத்திசாலித்தனமாக போட்டு கொடுக்காம தப்பான முறையில் போட்டு கொடுக்கணும். புத்திசாலித்தனமான ஆளுகள் அனுப்பிட்டார், அவன் கரெக்டாக தப்பு பண்ணிட்டான். இல்லையா? யாராவது புத்திசாலின்னு சொன்னால் நம்ம முதல்ல நம்ம புத்தியை என்ன பண்ணணும்? மேலேருந்து கீழே இறக்கிடணும். இல்லையா? பெரிய ஐஏஎஸ் அவர் நினச்சா முதல்ல தர வரைக்கும் இறங்கணும். அப்போ தான் இயேசுகிட்ட கரெக்டாக இருக்க முடியும். நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா முடிஞ்சு போச்சு, உனக்கு நரகம், 20,000 டிகிரி நரகம், மனைவி பிள்ளையிலோடு போய் சேர வேண்டிதான். ஆமாம், தரையில் இறங்கி வந்து சிறுபிள்ளை போல மற்ற 18:1-2 ஒருவன் தன்னை சிறுபிள்ளை போல தாழ்த்தினா என்ன பண்ணுவார்? அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பாரு. இவன் மெத்த படித்த மேதாவி தப்பான இடத்துக்கு போய் என்ன பண்ணிட்டான்? எங்கள் யூதருக்கு ராஜான்னு கேட்டவொன்னே எல்லாருக்கும் கலக்கமாக போயிட்டு அதில் என்ன நடந்தது பாருங்கள். 16வது வசனம் பாருங்கள். ஏரோது ராஜா என்ன பண்ணான்? ஏரோது ராஜா என்ன பண்ணா? அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்பிள்ளைகளையும் கொலை செய்தான். அல்லேலூயா. இது கிமு 600 காலகட்டத்தில் எரேமியாவால் இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு. எரேமியாவால் 31:15 இது இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நடந்துருச்சு இந்த சாஸ்திரிகளால். அப்போ இயேசுக்கு வயசு என்ன? இவன் 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செஞ்சுருக்கான். அப்போ இந்த சாஸ்திரிகள் போய் அவரை ராஜாவை பார்க்கும் பொழுது அவருக்கு எத்தனை வயசு? இயேசுவுக்கு 2 வயசு. இப்போ பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு, பிறந்துட்டார், மேசியா பிறந்துட்டாருன்னு யூதர்கள் நம்புறானோ இல்லையோ பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு. அவுட், கொஸ்டின் அவுட். ஆண்டவர் அதை பண்ண வச்சார். அதாம ரொம்ப ஃபைனாக ஒரு இதில் கிராண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டான். பெத்லகேம் அதை சுற்றியில் உள்ள அத்தனை 2 வயசுக்குட்பட்ட யூத ஆண் குழந்தைகளை கொலை செய்து அதை பண்ணினான். இதுக்கு முன்னால் ஒரு தடவை அப்படி பண்ணான். எப்போ பண்ணான்? இதுக்கு முன்னால் இப்படி ஒரு ஆளை கொலை பண்ணான். யாரை பண்ணான்? மோசே. யாத்திராகமம் 1:22 பார்க்குறோம். யாத்திராகமம் 1:22 மோசே பிறந்துட்டான்னு மந்திரவாதிக்க சொல்கிறாங்க. ஒன்னே இங்கேருந்து இவங்களை மீட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் பிறந்துட்டாங்கன்னு அவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணான்? பார்வோன் 3 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் என்ன பண்ணான்? யூத குழந்தைகளையும் கொலை செஞ்சான், தண்ணிக்குள்ளே முக்கி கொலை செஞ்சான். அதே இது அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல, மொத்தமாக பிளாங்கெட்டாக அத்தனை பேரையும் கொலை பண்ணான். அதே மெத்தடில் இயேசு எங்கே இருக்காருன்னு பிசாசால் கண்டுபிடிக்கல, என்ன பண்ணான்? பெத்லகேமில் இருக்க அத்தனை பிள்ளைகளையும் 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளையும் கொலை செஞ்சான். இதுலேருந்து என்ன தெரியுது? பிசாசு சரியான முட்டாள், பிசாசு சரியான முட்டாள். அந்த ஊரில் 2 வயசுக்குட்பட்ட ஒரு ஆண் குழந்தை இதுதான் மேசியான்னு கண்டுபிடிக்க தெரியாத குருட்டு பயவன். இல்லையா? மோசே கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் எத்தனை பிள்ளைகளை பண்ணான் கடைசியில் என்னாச்சு? மோசே கரெக்டாக தப்பிச்சு வந்து அடித்தான் தலையில். அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டார். பார்வோன் வீட்டுக்குள்ளே கொண்டு அவனை ராஜா பிள்ளையாக்கிட்டார். அடிமை பிள்ளைய ராஜா பிள்ளைய மாற்றி விட்டார். இதுதான் இயேசு பண்ணுற வேலை. அல்லேலூயா. ஆமா, அவன் மகளை வச்சே எடுத்து அவன் ராஜகுமாரன் அங்கே வளர்ந்துட்டான். அவன் அரண்மனையில் எத்தனை வயசு வரைக்கும்? 1 வயசு 2 வயசு இல்லை, 40 வயசு வரைக்கும் ராஜாவா இருந்துட்டான். அல்லேலூயா. ஆமா, இங்க முறையில் 2 வயசு இயேசுக்கு ஆகும்போது தெரிஞ்சிருச்சு, கொஸ்டின் அவுட் ஆயிட்டு இயேசு பிறந்துட்டாருன்னு இவருக்கு கண்டுபிடிக்க முடியல. குருட்டு பய என்ன பண்ணா? மறுபடியும் 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செஞ்சான். இது எரேமியால 31:15 இது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கு. இயேசுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லாமே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது தான். அவ்வளவு நிறைவேறியது.
சிலுவை வரைக்கும் அத்தனைக்கு நிறைவேறிச்சு. அல்லேலுயா, அல்லேலுயா. இப்படி வந்ததுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, யூதருக்கு ராஜாவா அவங்க போய் பார்க்கும் பொழுது அவருக்கு மூன்று விதமான பரிசு பொருட்களை இவங்க கொண்டு கொடுத்தாங்க. முதல்ல காலகட்டம், முதல்ல காலகட்டத்தை ஆண்டவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இயேசு இரட்சகரா பிறந்து அப்புறம் அவரை ராஜாவா நீங்களும் நானும் போய் பார்க்கறதுக்குள்ள காலகட்டம் 2 வயது. 2 என்றால் அர்த்தம் என்ன? 2 என்றால் அர்த்தம் என்ன? 2 பேதுரு 3:8 இந்த 2க்கு அர்த்தம் பார்க்கணும். 2க்கு அர்த்தம், பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் என்பது 1000 வருடம் என்பதும், 1000 வருடம் என்பது ஒரு நாள். அப்படின்னா 2 என்றால் 2000 வருஷம். இயேசு கிறிஸ்துவாக வந்த பிறகு அவர் ராஜாவாக மத்தியாகத்தில் தோன்றுவது எப்போன்னா அவருக்கு 2000 வயசு இருக்கும் பொழுது. இதை சூசகமாக கொடுத்துருக்கார். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிருபையின் காலம் 2000 வருஷங்கிறத சூசகமாக கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஸ்டேட்மெண்ட் இது, இது நமக்கு வெளிப்படுத்துறாரு. கடைசி நாட்களில் இதை நமக்கு சபைக்கு வெளிப்படுத்தி எச்சரிக்கையா இருங்க, டைம் முடிஞ்சிச்சுங்கிறாரு. ரெண்டாவது இவங்க அந்த ஞானிகள் போய் கொடுக்குறாங்க. அதே போல நீங்களும் நானும் பரமேறி போகும் பொழுது, அவரை போய் மத்தியாயத்தில் போகும்பொழுது நம்ம ஜேப்பில் 3 பரிசு பொருள் இருக்கணும் போய் கொடுக்கறதுக்கு. 1, அங்கே பாருங்க என்ன கொடுத்தாங்க, 1 பொன், 2 தூபவர்க்கம், 3 வெள்ளைப்போளம். அல்லேலூயா. இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் சம்பாதிக்க வேண்டியது. நீங்களும் நானும் சம்பாதிக்க வேண்டியது இதுதான். ஆனால் ஒரு ரகசியம், ஒரு சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன், ரகசியம் இல்லை சிம்பிளான விஷயத்த சொல்கிறேன். அவங்க முதல்ல என்ன கொடுக்குறாங்க? பொன் கொடுக்குறாங்க. பொன் என்றால் ஆத்மா. பொன் என்றால் ஆத்மா. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு வேலை என்னன்னா, ஒரே ஒரு வேலை என்னன்னா, ஆத்மாதாயம் பண்ணுறது. கனி கொடுக்கறதுனா ஆத்மாதாயம் பண்ணுறது, பரலோகத்துக்கு ஆத்மாதாயம் பண்ணுறது. அவர் சொல்கிறாரு, பரமேறதுக்கு முன்னால் மறைத்து 3 உயிர்த்தெழுந்து 40 அவருடைய சீஷர்களுக்கு காட்சியளித்து 500 பேர் பார்த்து கொண்டிருக்க பரமேற போகிறதுக்கு முன்னால் மற்ற 28:18-19 பரமேறதுக்கு முன்னால் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவை யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி கற்றுக் கொடுங்கள்ங்கிறார். அப்போ அதில் மெயினாக அவர் கொடுக்கறதுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், என்ன உத்தரவு கொடுத்துருக்காருன்னா, கனி கொடுக்கறது என்ன உத்தரவுன்னா, கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். Go and make disciples of all nations. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். இதுதான் கனி. கிறிஸ்துவுக்குள்ள வந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற வேலை இதுதான், போய் ஆத்துமாக்களை பிடிக்கணும். ஏன்னா நீங்களும் நானும் போய் அவங்களுக்கு சொல்லலைன்னா அவங்க இதை பற்றி அறியாமல் நரகத்துக்கு போவாங்க. அதுக்கு நம்ம தான் கணக்கு கொடுக்கணும், நம்ம தான் கணக்கு கொடுக்கணும். இந்த வேலையை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் பரமேறி போகும் பொழுது கொடுத்துருக்கிற வேலை இதுதான். அவரே அதை பண்ணியிருக்க முடியும், அவரே அதை பண்ணியிருக்க முடியும். ஒரே நிமிஷத்தில் பிசாசின் தலையை மிதித்து அவனை கொண்டு போய் பாதாளத்தில் கொண்டு கட்டியிருக்கலாம். இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தார். யோவான் 19:30 தன்னுடைய ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தார். ஒப்படைத்த அடுத்த நிமிஷம் பாவத்துக்கான எல்லா பரிகாரமும் முடிஞ்சுது. மரண சாசனமும் எழுதப்பட்டு விட்டது, மரண சாதனமும் எழுதப்பட்டு விட்டது. அந்த நிமிடமே பிசாசை கொண்டு லூசிஃபரையும் அவன் மொத்த அந்தகார சேனையும் பாதாளத்தில் கொண்டு போய் கட்டியிருக்கலாம். இதை அவர் கட்டலை, அவரால் பண்ண முடியும், அவரால் பண்ண முடியும். அதை சப்சிக்வெண்ட்டாக பண்ணுறாரு, பின்னால் அதை பண்ணுறாரு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:10 இதை பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 19:10 1000 வருஷத்துக்கு அவர் பிசாசை கட்டுறாரு. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தானென்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இது யாரு? ஒரே ஒரு தூதன் தான் கீழே இறங்கி வரான். ஒரு தூதன் கீழே இறங்கி வரான். எத்தனை பிசாசுகளை கொண்டு கட்டுறான்? லூசிஃபர் அவனோட சேர்ந்து 1/3 தேவதூதர்கள் விழுந்திருக்காங்க. 1/3 தேவதூதர்கள் பிசாசா இருக்காங்க. அத்தனை பேரையும் ஒரே ஒரு தேவதூதன் வர்றான், பிடிக்கிறான், சங்கிலியில் போட கட்டி கொண்டு போய் பாதாளத்தில் கட்டி அடிச்சு போடுறான், முத்திரை போடுறான். இதை இயேசு தன் உயிரை பிதாவிடம் ஒப்படைச்ச, ஆவிய பிதாவிடம் ஒப்படைச்சோன்னு பண்ணியிருக்க முடியாதா? முடியும், அவர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் பண்ணலை. ஏன் பண்ணலை? அப்படி பிசாசை கொண்டு பாதாளத்தில் கட்டி அடைச்சிட்டா
என்ன ஆகணும், அவரை கொலை செய்த அத்தனை யூதர்களும் வேதபாரகர் பரிசேயர் சதிசேயர் எல்லாரும் என்ன இருப்பாங்க, பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க, அவரோடு பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ வேண்டாத மனைவியெல்லாம் கட்டிக்கிட்டு அவர் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், அவரை கொலை செஞ்ச பயல்களை கட்டிக்கிட்டு நிரந்தரமாக இருக்க வேண்டியது இருக்கும். இது என்ன அவருக்கு என்ன விதியா, அவருக்கு என்ன விதியா? அல்லேலூயா. பரலோகத்தில் எப்படி இருக்க போகிறோம் அவர் சொல்கிறார், 21:3 வெளிப்படுத்தல் 21:3, மேலும் பரலோகத்தில் இந்த உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் பரலோகத்தில். இது 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு பரலோகத்தில் அவர் கூட நிரந்தரமா இருக்கிற மனவாட்டிக்கு கிடைக்கக்கூடிய சிலாக்கியம், அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் தாமே துடைப்பார். இந்த உலகத்துல அழியிற ஆத்துமாக்களுக்காக விடுகிற கண்ணீர், நெருக்கப்படும் போது கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்படும் போது அவரிடம் கெஞ்சி கண்ணீர் விட்டது, இதெல்லாம் பரலோகத்துல அவர் துடைப்பாராம். பரலோகத்தில் அவர் துடைப்பார், அவர்கள் கண்ணு அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போன என்று விளம்பிற்று. அல்லேலூயா. இந்த லெவலுக்கு போகணும்னா அவர் வந்து தனக்கு பிடிச்ச பிள்ளைகளை தான் கொண்டு போய் மேலே வைக்க போறார். அல்லேலூயா. இது திருமண உறவு, இது திருமண உறவுக்கு ஒத்தது. நல்ல அன்பா நேசிக்கிற மனைவியை மட்டும்தான் அவர் மேலே கொண்டு வைக்க போறார். மனவாட்டி எப்படி இருக்கணுமா, அவரை உயிருக்கு உயிரா நேசிக்கணும். அவர் ரூல் போட்டிருக்கிறார் 12:30, அவரை நேசிக்கிறது குறித்து அவர் ரூல் போட்டிருக்காரு. 12:30, எது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போய் அவரோட முகமுகமாக தரிசித்து நிரந்தரமாக யுக யுகமாக இருக்கணும்னா கண்டிஷன் நம்பர் 1 Mark 12:30 சொல்லியிருக்கிறார், தெளிவாக கொடுத்துட்டாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இயேசுவை அன்பு கூறாதவனுக்கு, அன்பு கூறாதவளுக்கு அங்கு இடம் கிடையாது, பரலோகத்தில் இடம் கிடையாது. அன்றைக்கு சிலுவையில் தன்னுடைய உயிரை தன்னுடைய ஆவியை பிதாவிட ஒப்படைச்ச உடனே பிசாசு கொண்டு பாதாளத்தில் கட்டியிருந்தாருன்னா என்னாகும், எல்லா பாவிகள் அவருக்கு எதிராக வேலை பார்த்தாங்க, அவங்க குத்துனவங்க, அவரை அவமானப்படுத்தின ரோம போர் சேவகர்கள் அவ்வளவு பேரும் ஆக்கினிக்குள்ள அவரை தீக்க ஒப்பு கொடுத்த பிலாத்து அத்தனை பேர் எங்கே வந்திருப்பாங்க, பரலோகத்துக்கு வந்திருப்பாங்க. யுக யுகமாக இந்த மூஞ்சிகளை இயேசு பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை பார்த்தாரு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இப்போ நான் என் பிள்ளைகள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறேன்னார். உயிர்த்தெழுந்து வந்து தம் பிள்ளைகள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டார். எதை கொடுத்தாரு, மனவாட்டி தனக்கு ஆளை சேர்க்கணும். மனவாட்டி யாரெல்லாம் தனக்கு மனவாட்டியாக தெரிந்தெடுக்க போகிறாரோ அவர்களெல்லாம் அவர் மேலே அன்பு எவ்வளோத்துக்கு வச்சுருக்கங்களோ அதே அன்பை யார் மேலே காமிக்கணும், மற்றவங்க மேலே. 12:31 அடுத்த வசனத்தில் அந்த ரூலை எழுதிட்டார். 12:31 சொல்கிறாரு, இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயக என்பதே. அல்லேலூயா. சொல்லிட்டு இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லைன்ட்டார். இது அத்தனையிலையும் மொத்தம் அந்த ரெண்டுலேயும் நியாயப்பிரமாணம் முழுக்க அடங்கியிருக்குதுன்னு சொல்லிட்டார். நியாயப்பிரமாணம் முழுக்க அடங்கியிருக்குன்றார். யாக்கோபு சொல்கிறான், 2:8 சொல்கிறான், இதுவே ராஜரீக பிரமாணம்ங்கிறான். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். அப்படின்னா ஆண்டவர் இயேசு என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவர் நம்ம மேலே வச்ச அன்பின் நிமித்தம் நம்மளை தெரிந்தெடுத்துருக்கிறனால, மனவாட்டியாக தெரிந்தெடுத்துக்கிறனால, நீங்களும் நானும் அவரை போலவே மற்றவர்களை நேசிக்கணும். மற்றவர்களை, நமக்கு அருமையான இந்து சகோதர சகோதரிகளே, முகமதிய சகோதர சகோதரிகளே, ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகளே, கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்கள நேசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நேசிக்கணும்னா அந்த நேசித்து நேசத்தை எப்படி காமிக்கிறது, அவங்களுக்காக இயேசுவிடம் அனுதினமும் விண்ணப்பம் பண்ணணும், அனுதினமும் விண்ணப்பம் பண்ணணும், ஜபம். அதை எதிர்பார்க்கிறாரு. அப்படி பண்ணிட்டு அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணிட்டு அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி மனவாட்டி சபைக்கு ஆள் பிடிக்கணும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அவர் சொல்றாரு, எப்பா இப்படிப்பட்டவங்க கையில் என்ன இருக்குதான், பொன் இருக்கு. அல்லேலூயா. மத்தேயு 2:11 அவங்க என்ன பண்ண என்ன கொடுத்தாங்க,
பொன் கொடுத்தாங்க, அடுத்தது என்ன கொடுத்தாங்க, தூப வர்க்கம், மூணாவது என்ன கொடுத்தாங்க, வெள்ளை போலம். இதில் ரகசியம், இதில் ரகசியம் இல்லை, இதில் இதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க கொடுத்தது பொண்ணு தான் கொடுத்தாங்க, பொண்ணு தான் கொடுத்தாங்க. அந்த பொண்ணை கொடுக்கறதுக்கு அவங்க இன்னும் ரெண்டு வேலை பண்ண வேண்டியிருந்தது. ஒன்று என்ன தெரியுமா, தூப வர்க்கம்னா என்னதுங்க, வெளிப்படுத்தல், வெளிப்படுத்தல் 5:8, வெளிப்படுத்தல் 5:8 பார்க்குறோம், பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ற தூபவர்க்கம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இது பரலோகத்தில் ஆராதனை நடக்கிறத ஆண்டவர் இங்கே காமிக்கிறார், யோவான் வழியாக காமிக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5:8, அதில் சொல்கிறாரு பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய ஜெபங்களால். மறுபடியும் அதை படிப்போம், பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டு. அப்போ இது இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபந்தான் தூபவர்க்கம். இது என்ன பரிசுத்தவான்களுடைய ஜெபம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்றாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அவனுக்காக அழிந்து நரகத்துக்கு போய்கொண்டிருக்கின்ற நமக்கு அருமையான இந்து சகோதர சகோதரிகள், முகமதிய சகோதர சகோதரிகள், சீக்கியர்கள், ரோமன் கத்தோலிக்கர்கள், விக்கிரகாராதனை பண்ணி கொண்டிருக்கிற அவர்களுக்காக நீ என்கிட்ட விண்ணப்பம் பண்ணியான்னு கேட்கிறார். இதுதான் தூபவர்க்கம், இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ற தூபவர்க்கம். இதை குறித்து எசேக்கியேல் 22:30 சொல்றாரு, எசேக்கியேல் 22:30 எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லாருக்கும் தெரியும்படி பழைய பார்க்கல எழுதி வச்சிருக்கிறாரு, நான் தேசத்தை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரையும் அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அல்லேலூயா. இயேசுவுக்குள்ள வந்துட்டா நம்ம கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும்னு அவர் சொல்றார். கிறிஸ்துவ தரித்து கொள்றது எப்படின்னா அவர் எப்படி தம்மை தாமை தாழ்த்தி வறுமையாக்கி மற்றவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தாரோ அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் தன்னை தாழ்த்தி மற்றவங்களுக்காக வாழணும். மற்றவங்களுக்காக வாழ்னதான் அவர் எழுதியிருக்கிறாரு, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா, கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்படி நேசிக்கும் பொழுது மணவாட்டி சபைக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் மணவாட்டி சபைக்கு ஆட்களை சேர்த்துருப்பாங்க. இதுதான் கனி, இதுதான் கனின்னு சொல்றாரு, இதுதான் அங்க சொல்றாரு பொண்ணுங்கிறாரு. இந்த பொண்ணு கையில கிடைக்கணும்னா அதுக்கு கண்டிஷன் என்னன்னா அவங்கள நேசித்து அவங்களுக்காக ராத்திரி அதிகாலை 1 மணி நேரம் 2 மணி நேரம் தினமும் ஜெபம் பண்ணியிருக்கணும். அதுக்கு பேர் தான் தூபவர்க்கம். தூபவர்க்கம் இல்லைன்னா இந்த ஜெபம் பரிசுத்தவான்களுடைய ஜெபம்ங்கிற தூபம் இருக்கலைன்னா ஆத்மாதாயம் பண்ண முடியாது, ஆத்மாதாயம் பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அந்த ஆத்மா வராது. ஆனா அவங்க மேல பாசம் வச்சு நேசம் வச்சு அவங்களுக்காக அழுது ராத்திரியெல்லாம் அழுது ஜெபம் பண்ணிட்டு போனா ஆண்டவர் அந்த ஆத்மாக்களை கொடுப்பார். இதான் ரூல், இதான் ரூல். அடுத்தது சொல்றாரு, நான் ஜெபம் பண்றேங்க ரைட் ஓகே, ஆனா ஆளு கிடைக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ இன்னொரு கண்டிஷன் கேட்கிறாரு, உன்கிட்ட வெள்ளை போலம் இருக்காங்க கேட்கிறார். வெள்ளை போலம்னா என்னதுங்க, வெள்ளை போலம் பரிசுத்தம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 12:14 எபிரேயர் 12:14 பார்த்தோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. இன்னொன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம், எபேசியர் 5:27 பார்த்தோம், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக தமக்கு தமக்கு சேர்த்துக்கிறாரு. மனவாட்டி இவ்வளோ கண்டிஷனில் இருக்கணும், இவ்வளோ கண்டிஷன். இந்த மணவாட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி சொல்றாரு, அவருக்கு மணவாளனை எதிர்கொள்ள போகிற என்னவா 10 கன்னியருக்கு ஒப்பா இருக்கிறது, கன்னியருக்கு கரைபடாத கன்னியருக்கு ஒப்பிடுறாரு. எங்க, மத்தேயு 25:25 மணவாளனாகிய இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க போகிறவர்கள் கரை திரை இல்லாத கன்னியரை போல இருக்குன்னு சொல்லிட்டு 10 கன்னியர் ஓமையை மத்தேயு 25:10 கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஜபம் பண்ணா அது கூரைக்கு மேலே போகாது, அது கூரைக்கு மேலே போகாது, போகாது. எவ்வளோ ஜபம் பண்ணாலும் அது பிரயோஜனப்படாது. முதல்ல பரிசுத்தம் இல்லாமல் ஜபம் ஏறெடுக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு உள்ள பரிசுத்தம் இல்லாமல் மற்றவனுக்காக ஜபம் பண்ணுற அது ஜோலியே கிடையாது, முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள். ஜபம் என்றால் என்ன, ரோமர் 8:26 ஜபத்தை பற்றி அவர் குறிப்பிடுறாரு. ரோமர் 8 புதிய ஏற்பாட்டில் ஜெபம்னா என்ன, ரோமர் 8:26 சொல்கிறாரு,
ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு படிப்போம் ரோமர் 8:26. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 27 படிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தை என்ன என்று அறிவார். அப்படின்னா ஆவியானவர் நமக்கு உள்ள இருந்து வேண்டுதல் பண்ணணும்னா அவரு பாவம் இருக்கிற இடத்துல இருப்பாரா? இயேசு பாவம் இருக்கிற இடத்துல இயேசு இருப்பாரா? இன்னைக்கு வேதம் தெளிவா சொல்லுது, புதிய ஏற்பாட்டில் இயேசு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. எபேசியர் 4:6 சொல்லுது, மற்றவங்களுக்கு மேல இருக்கிறாரு, சுத்தில இருக்கிறாரு, ஆனா உங்களுக்கு எனக்கு உள்ள ஆவியானவரா இருக்கிறாரு. இருக்கணும். அல்லேலூயா. 1 Corinthians 3:17 சொல்றாரு, 1 Corinthians 3:17 சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அப்போ அவர் நம்மளை தேவனுடைய ஆலயமா எடுத்து நமக்குள்ள வாசம் பண்ணணும்னா பரிசுத்தம் இல்லாமல் இருப்பாராங்க? இருக்க மாட்டாரு. பரிசுத்தம் இல்லாமல் ஜெபம் பண்ண போனோம்னா நமக்கு வேண்டுதல் பண்றதே கஷ்டம், பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. இதுக்கே பிரச்சனைனா அழியிற ஆத்மாக்களுக்கு எங்கிருந்து அழுது ஜெபம் பண்ண முடியும்? வராது, ஜெபம் வராது. இன்னைக்கு நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது பிரதர் ஜெப ஆவியே வரமாட்டேக்கு அப்படிம்பாங்க. நான் கேட்பேன், அப்ப டாக்டர் மாதிரி கேள்வி கேட்பேன், நீங்க நேற்று என்ன சாப்பிட்டீங்க, இந்த அலர்ஜிக்கு என்ன சாப்பிட்டீங்க, ஏதாவது மருந்து சாப்பிட்றீங்களா, எல்லாம் கேள்வி கேட்குற மாதிரி நான் கேள்வி கேட்பேன். நீங்க இயேசுவை என்ன அளவுக்கு நேசிக்கிறீங்க? நேசிக்கிறேன். எவ்வளோ நேரம் பைபிள் தியானம் பண்றீங்க பிரதர்? 1 மாசத்துக்கு 2-3 அதிகாரம் படிக்கிறேன். பிரச்சனை இங்கே தான், முதல்ல இந்த வியாதியை நீங்க சரி பண்ணுங்க, 3வது கரெக்ட் ஆயிடும். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறேன்னா அவர் வேதமே தியானம் பண்ண மாட்டாராம். இவருக்கு எங்கிருந்து ஜெபம் வரும்? உள்ளுக்குள்ள பூரம் என்ன இருக்குது? பாவம், கசடு இருக்கு. வேத தியானம் பண்ணலைன்னா கசடு இருக்குங்க. வேதத்தை படித்தா கசடு போகாது. வேதத்தை தியானம் பண்ணி அதன்படி நடக்கும்போது தான் இருதயத்தில் உள்ளத்தில் ஆத்மாக்குள்ள இருக்க கசடெல்லாம் வெளியில் போகும். அவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லாம் பச்சை பச்சை எழுதி வச்சிருக்கிறாரு. யோவான் 14:23 சொல்றாரு, யோவான் 14:23, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். வசனத்தை தியானம் பண்ணி கை கொள்வான். வசனமே தியானம் கிடையாது. இவங்க ஜபம் பண்ண போறாங்களா? எங்க இருந்தியா வரும்? உள்ளுக்குள்ள டன் டன்னா குப்பை இருக்கு, கண்ட விதமான குப்பை இருக்கு. அந்த குப்பை இருக்கும்போது ஜபம் எங்கிருந்து வரும்? முதல்ல இவனுக்காக, அப்பா எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்குற அந்த என்ட்ரி லெவல் ஜபம் கூட வராது. அந்த 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 லெவலுக்கு கூட மெச்சூரிட்டி வராது. இப்படி இருக்கும்போது இவரை கொண்டு போய் ஒன்னாப்ப படிக்காத ஆளை கொண்டு போய் எம்எஸ்சிக்கு எக்ஸாம் எழுத வச்சா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்காது? முடியாது. நோ சான்ஸ். கிறிஸ்துவத்தில் யாரும் இப்படி இந்த உமாசங்கிற மாதிரி நானும் வசனத்தை லெஃப்ட் ரைட்டு பேசணும் அப்படின்னா, அப்படியா ஆவியானவர்ல பேசுறாரு? நானா பேசுறேன்? ஆவியானவர்ல ஐயா பேசுறாரு. இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன? வேதத்தை தியானம் பண்ணி தலைகொப்புற விழுந்து, அப்பா சிஏசேல உள்ளவங்களை காப்பாத்துங்க ஐயா, அப்பா ரோமன் கத்தை உழைக்கிறவங்களை காப்பாத்துங்க ஐயா, முகமதியர்களை காப்பாத்தீங்கன்னு அழுது அழுது ஜெபம் பண்ணா, ஓகே இவ்வளவு நேரம் அழுது ஜெபம் பண்ணிட்டியா, சரி ஓகே உனக்கு நான் இத்தனை சபைகளை பேச அனுமதிக்கிறேன், பேச வைப்பாரு. ஆமாம், அப்போ சரி நான் நேற்று நல்லா எல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், வேத தியானம் பண்ணிட்டேன், இன்றைக்கி வேண்டான்னா அப்போ ரைட் கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு ஆவியானவர் சைடில் போய் நிற்பார். ரூல்ஸ் ரொம்ப கிளியர். எல்லாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு ஆசை, ஏசு கை வச்சவொன்னே செத்து போன ஆள் உயிரோடு வந்தான். பாடையில் போன ஒரு பையனை வாலிபனை எழுந்துருன்னாரு, சத்தம் கேட்டவொன்னே செத்து போன பையன் பாடையில் போயிட்டு இந்த பையன் எந்திரிச்சு வந்துட்டான். எல்லாருக்கும் ஆசை, நானும் வாலிபனே வாலிப பெண்ணே எழுந்துருன்னு இப்படி சொன்ன உடனே செத்து போனவங்க எல்லாம் எழுந்திரிச்சு வந்துடணும். ஆசை நல்ல ஆசை தான், இயேசுவும் தரதுக்கு தயார் தான். எழுதி வச்சிருக்கிறாரு யோவான் 14:12 எழுதி வச்சிருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். யோவான் 14:12 கேரண்டி கொடுத்துட்டாரு. ஆனால் இயேசுவுக்கு தெரியும், எப்பா நீ என்னைய மாதிரி சொன்ன உடனே அந்த டெட் பாடி கூட எந்திரிச்சு வந்துடும், வாலிபனை எழுந்துரு அப்படின்னோடனே செத்துப்போன பாடி எந்திரிச்சு மார்ச்சுவரிலேருந்து வந்துடும். பட் பிரச்சனை என்னென்னா பிசாசு கேட்பான், ஓகே என் கையிலேருந்து ஒரு ஆத்மாவை நான் நரகத்தில் போய் வச்சிருந்ததை இயேசு பேரை சொல்லி நீ வர வச்சுட்ட, இப்போ நீ ஒரு டெட் பாடியை எனக்கு கொடுன்னு கேட்கும்.
இவன்ட்ட இவனே டெட் பாடியா இருக்கிறான், இவன் ஆத்மா செத்து கிடக்கு, இவர் போய் ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பினார்னா சரி அவன் பொசிஷன்ல ஒன்னைய கொண்டு போயிடுதுன்னு கொண்டு போயிடும். அல்லேலுயா. வியாதியஸ்தர்களை நான் சொஸ்தப்படுத்தணும். இயேசு கை வச்ச உடனே ஊனருக்கெல்லாம் கை கால் உருவாச்சு. மத்தை 15:30-31 மத்தை 15:30 பார்க்குறோம், குருடர், சப்பானியர், ஊனர் முதலிய அநேகரை இயேசுவின் பாதத்திலே கொண்டு வைத்தார்கள். அவர்களை அத்தனை பேரையும் அவர் சொஸ்தப்படுத்தினார். இதில் கேட்டகரி என்னன்னா ஊனர். ஊனர்னா கை கால் தரிக்கப்பட்டவர்கள், எதில் யுத்தத்தில் கை கால் இழந்த யுத்த வீரர்கள். இவங்களை கொண்டு வச்சாங்க, இயேசு அவங்கள தொட்ட உடனே இல்லாத கை காலெல்லாம் உருவாச்சு. நமக்கெல்லாம் ஒரே ஆசை, ஏன் நானும் கை வச்சவனே இல்லாத கை காலெல்லாம் உருவாகணும். கொஞ்சம் லோயர் லெவலில் போனால் நான் கை வச்ச உடனே கேன்சர் வியாதி உடனே குணமாகணும். சரிதான், ஆகும். இயேசு சொல்லியிருக்காரு அது ஆகும், ஆனால் அவருக்கு தெரியும். அப்படி இவர் இவ்வளோ பாவத்தோடு போய் ஒரு கேன்சர் வியாதிக்கு சோகப்படுத்தினார்னா என்னாகும், அந்த கேன்சர் டக்குன்னு ரிவர்ஸில் அடிக்கும், ரிவர்ஸில் அடிக்கும் டப்புன்னு. அல்லேலூயா. ஆமாம், சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார், பிரதர் நான் உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், இப்போ எனக்கு ஜெபம் பண்ணணும், பயங்கரமான ஒரு எனக்கு ஒரு அலர்ஜி இருக்குது, முட்டுக்கு கீழே ஒரே சீலா வடியுது, என்ன ட்ரீட்மெண்ட்டும் போக மாட்டேக்கு, அடுத்தது இன்னிப்போ ஆரம்பிச்சிருக்கு, கழுத்துக்கு மேலே அலர்ஜி சொரியலாட்டுக்கு வச்சா புண்ணாயிடுது, ட்ரீட்மெண்ட் 10 சிஎம்சியில் எடுத்தோம், திருப்பி சவுதி அரேபியாவுக்கு வந்தப்போ மறுபடியும் வந்துருச்சு, என்ன பண்ணான்னு கேட்டார். அப்படியா, ரைட், ஓகே, இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன், இயேசுவின் நாமத்தில் அலர்ஜி வியாதியை போபிசாசன்னு சொல்லி கட்டளை போட்டேன். ஏ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கெட் அவுட் சொல்லி முடிச்சுட்டு ஃபோனை வச்சா எனக்கு முகம் எல்லா பக்கம் சொரியல், நல்லா சொரியிறேன், குளிக்க போகிறேன், ஒரு இதுக்கு போன ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போனோம் ஸ்கூலுக்கு, போட்டு தலையை சொறி சொறியும் துறையிறேன், இங்கேயும் சொறிகிறேன். என் மனைவி பக்கத்தில் வந்து, என்ன உங்களுக்கும் பேன் ப்ராப்ளமா? இந்த மனைவிமாருக்கு ஆசை, நமக்குள்ள பிரச்சனை இவர்களுக்கும் வரட்டும் அப்படின்னு வந்துட்டு, உங்களுக்கும் பேன் தொல்லையா அப்படின்னா, பேன் தொல்லை இல்லைம்மா, சவுதி அரேபியாவில் ஒரு சகோதரருக்கு ப்ரேயர் பண்ணேன், அவருக்குள்ள சொரியல் இப்போ எனக்கு வந்திருக்கு, இப்போ அது போகணும், இயேசுவின் நாமத்தில் போ. சரி, ஓகே, அங்கே வந்து ரிசீவ் பண்ணி என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், ஸ்கூலில் ஃபங்க்ஷன் சீஃப் கெஸ்ட்டு, ஆனுவல் டே சீஃப் கெஸ்ட்டு, போகணும், மனைவியும் வர்றாங்க. அப்படின்னு சொன்னேன், ஐயா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் திடீர்னு ஒரு பண்ண, அவருக்குள்ளது எனக்கு வந்திருக்கு, சவுதி அரேபியாவிலேருந்து அடுத்த செகண்டில் எனக்கு வந்திருக்கு, நான் அங்கே சீஃப் கெஸ்ட்டாக வரும்பொழுது இந்த சொரியல் இருந்ததுன்னா பண்ண முடியாது, இருந்தாலும் நான் சீஃப் கெஸ்ட் அட்ரஸ் பண்ணிவிட்டு உடனே இறங்கிடுவேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், காரில் போயிட்டு இருக்கும்போது கிருபையாக எல்லாத்தையும் நிறுத்திட்டார். இன்னைக்கு அன்றைக்கு ராத்திரி, ஐயா உங்களுக்கு சரியாக போயிட்டான்னு கேட்டேன், இல்லையா அப்படின்னாரு, உங்களுக்குள்ளது எனக்கு வந்திருக்கு அப்படின்னா எங்கேயா உங்களுக்கு ஏன் சரியாகலை, அப்போ உங்கள் தலைக்கு மேலே அந்த சுகம் நிற்குது, உங்கள் தலைக்கு மேலே இருக்குது, உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை சொல்லுங்கள், இந்த பாவம் பண்ணிங்களா அந்த பாவம் பண்ணிங்களே வரிசையை கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா பாவம் இயேசுடைய ஆசீர்வாதத்தை குணத்தை தடுக்கும். அவர்கிட்ட கேட்டால் அவெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது. அப்புறம் சொன்னார், தசம பாகத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறேன்னாரு. ஆகா மாட்டிடுச்சே அப்படின்னேன், சம்பளம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்குறீங்களான்னு கேட்டேன். இல்லை பிரதர், மாதச்சம்பளம் வாங்குறவங்க வருஷம் வரைக்கும் வைக்கலாமா, இதை நீங்கள் ஒப்பு கொடுங்க உடனே சரியாயிடும், எஸ் அப்படின்னாரு. அவர் மனைவி எஸ்ன்னு போட்டவுடனே 2 அவ்வளவும் சரியாக போச்சு. இல்லையா, அவ்வளோ நம்ம ஒரு பக்கத்து ஊருக்காரர் தான், எல்லாம் சரியாக போச்சு, எல்லாம் சரியாக போச்சு. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவருக்கு சொரியல் போகுது உங்கள் சகோதரனுக்கு. இல்லையா, ஆமாம், இதெல்லாம் இருக்கும். இங்கே கசடாக இருந்ததுன்னா அந்த சொரியல் இங்கே நிரந்தரமாக தங்கிடும். இல்லையா, பூனால ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, பக்கத்தில் ஒரு 16 பொண்ணு, அது இந்த பொண்ணுக்கு பிறந்ததுலேருந்து தலைவலி, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்க, பிறந்ததுலேருந்து தலைவலி, இவ வயிற்றில் உருவானதுல எனக்கு பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை அப்படின்ச்சு. ஆஹா, இது மேட்ரை பிசாசாக இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளை தலையில் வச்சு, பிள்ளை தலையில் தான் பிசாசு இருக்குன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரெண்டு பேர் தலையிலையும் கை வச்சா, மகா தலையில் பிசாசு இல்லை, அம்மா கிட்ட பிசாசு, கடுமையான பிசாசு கீழே விழுந்துருச்சு, விடமாட்டேன்னு கடைசியில் விழுந்து மல்லாக்க விழுந்து கிடத்து, குழந்த மாதிரி கையை காலை ஆட்டிக்கிட்டு ஒரே கத்து, 4 கட்டடம் பயங்கர கத்து, நல்லா என்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ராத்திரி 11:15 நல்ல மீட்டிங்கெல்லாம் முடித்தாச்சு, கூட்டமெல்லாம் யாரும் இருந்து சீக்கிரம் முடிங்க சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. நான் போய் பக்கத்தில் சொன்னேன், பிசாசே நான் நல்ல மூடில் இருக்கேன், 1-5 எண்ணி இயேசுவின் நாமத்தில் உன்னை பாதாளத்தில் போய் ஆணி அடிக்க போகிறேன் அப்படின்னா, அப்புறம் அதுக்கு புரியுதோ இல்லைன்னு சொல்லிட்டு, பிசாசே உனக்கு நான் இயேசுவின் நாமத்தில் மரண தண்டனை கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா, அது உடனே டெசிபலை கூட்டிடுச்சு, இன்னும் ஐயோ அம்மோன்னு கத்துது. இயேசு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு,
லூக்கா 8:31 அதை போட்டு கொடுத்துருக்கிறாரு. பிசாசுக்கு நீங்களும் நானும் மரண தண்டனை கொடுக்கலாம், அதை போட்டு கொடுத்துருக்கிறாரு. நான் சொல்லிட்டு சரி பிசாசே உனக்கு நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5, 4, 3, 2, 1 சொல்லி உன்னை அனுப்ப போகிறேன், பாதாளத்துக்கு அனுப்ப போகிறேன், இயேசுவின் நாமத்தில் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லி 5, 4, 3, 2, 1 மெதுவாக சொல்லி அதை முடிச்சு இயேசுவின் நாமத்தில் உன்னை பாதாளத்தில் போய் ஆணி அடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டு கீழே விழுந்து கிடந்து கத்திக்கிட்டு இருந்த அந்த அம்மா ஜம்ப் பண்ணி எழுந்திரிச்சு தேங்க்யூ பிரதர்னு கை கொடுத்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே செகண்டு பக்கத்தில் என் கூட நின்ன தேவதூதன் உத்தரவு போட்ட உடனே அதை பிடிச்சி கொண்டு பாதாளத்தில் போய் டங்குன்னு ஒரு ஆணி அடிச்சிட்டான். இதை நிறைய பிசாசுகள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. நான் தான் கொஞ்சம் டைம் கொடுத்தேன், எனக்கு கொஞ்சம் அன்னைக்கு நல்ல மூடு. நான் சொன்னேன், பிசாசே உன் கடைசி ஆசை என்ன, தூக்கு தண்டனை கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, கடைசி ஆசை என்ன அப்படின்னு ஒரு நாளைக்கு முன்னால் கேட்டு எல்லாம் கொடுப்பாங்க. நானும் பார்த்தேன், உனக்கு திருநெல்வேலி அல்வா வேணும்னா சாப்பிட்டுக்கோ, யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணனா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். உன் பாஸ், உன் பாஸ் லூசிஃபர்கிட்ட நீ சொல்லிக்கப்பா, நான் மெதுவாக தான் 5, 4, 3, 2, 1 மெதுவாக தான் என்ன போகிறேன், நீ வந்து உன் லூசிஃபர், உன் பாஸ் லூசிஃபர்கிட்ட கேட்டு உன் கடைசி ஆசைகள் எல்லாம் தெரிவிச்சுக்கோ, அதுக்கு பிறகு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, பாதாளத்தில் போய் கட்ட போகிறேன் அப்படின்னாச்சு. மெதுவாக எண்ணுறேன், இடையில இடையில நானும் இந்த எலியா மாதிரி உங்கள் ஆள் பாகாலு எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பான், அவனை கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுங்கன்னு சொன்னானே அதை மாதிரி நானும் கொஞ்சம் விடுறேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், அதுக்கு நான் என்ன பண்ணுறது. அன்னைக்கு நல்ல மூடில் இருந்தேன், இல்லை இல்லையா, நல்ல மூடில் 5 சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். ஆ என்னாச்சு, உங்கள் ஆளில் வந்துட்டாங்களா சொல்லிட்டியா எல்லாம் கேட்டுட்டு மெதுவாக 4 இப்படி சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அது போட்டு தள்ளிட்டேன், முடிஞ்சு போச்சு. அது நரகத்துக்கு போயிடுச்சு, நரகத்துக்குல பாதாளத்தில் போய் அது ஆணி பர்மனெண்ட்டாக அடித்தாச்சு. இப்போ அங்கேருந்து மறுநாள் ஏரோப்ளைன் பிடிச்சி நான் பூனாலேருந்து இங்கே வந்துட்டேன், சென்னைக்கு வந்துட்டேன். அதுதான் ஆணி அடிச்சிட்டோமே, அது ஒன்றும் பிரச்சனை பண்ணாது அப்படின்னு நினச்சேன். நான் அதை பண்ணும்போது இந்த அசலூர் அயல் நாட்டு பிசாசுகள்லாம் அது வேடிக்கை பார்க்கு, அதுகளால் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் என்ன, லூக்கா 10:19 லூக்கா 10:19 சொல்கிறாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, பிசாசை கொண்டு பாதாளத்தில் ஆணி அடிக்கலாம், ஆனால் உங்களுக்கு எந்த டேமேஜும் வராதுன்னு கொடுத்துருக்காரு, முழு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. நான் பார்த்தேன், ஓகே இந்த பயலை கொண்டு போய் வெளியே தள்ளலை, இவனை கொண்டு பாதாளத்திலே போய் ஆணி அடிச்சிட்டோம் ரைட் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவனை நான் விரட்டிக்கிட்டு இருக்கும்போது சுற்றி வெளிநாட்டு பிசாசுகள்லேருந்து வேடிக்கை போக, ஐயோ ஐயோ நம்மளால் கொல்றானே நம்மளால் கொல்றானே பார்த்துட்டு என்னாச்சு, 2 பிசாசுக்கு ஏரோப்ளைன்லாம் பிடிக்க முடியாது. 2 மறுநாள் சாயந்தரம் நான் போய் சேர்ந்த மறுநாள் சாயந்தரம் 10 எனக்கு தலைவலி ஆரம்பிக்கு, அந்த தங்கச்சிக்கு போயிடுச்சு தலைவலி, எனக்கு தலைவலி ஆரம்பிக்கு. அதுக்கு 16 இருந்தது போயிட்டு இப்போ ஆரம்பிக்கு. நான் கேட்டேன், ஏ பிசாச உன்னை தான் பாதாளத்தில் கொண்டு கட்டி போட்டேனே, எங்கேருந்து எனக்கு தலைவலி கொடுக்கணும். அப்புறம் தான் புரிஞ்சுது, இந்த பயலுக வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பயலுக அந்த தங்கச்சிக்கிட்டு இருக்க தலைவலியை எனக்கு கொடுத்து கொஞ்சம் ஒரு பில்டப் கொடுக்குறாங்க, இல்லையா ஒரு பில்டப். அப்படியா, உனக்கு இந்த லட்சணமாக பேசிக்கிட்டே நான் தலைவலி இருக்குன்னு இருக்கும் போதே ஆஞ்சலிகா சிஸ்டருங்கிறவங்க சிஸ்டர் கூப்பிட்டாங்க, சிஸ்டர் நேற்று ஒரு பிசாசை அங்கே கட்டினேன், இன்றைக்கு ராத்திரி அந்த பையன் எனக்கு தலைவலி கொடுத்துக்கிட்டு இருக்கான், ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்களா. அவங்க சொன்னாங்க, இயேசுவின் நாமத்தில் என் சகோதரன் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, கெட் அவுட் அப்படின்னாங்க போயிடுச்சு. அல்லேலூயா. இது எதுக்கு சொல்கிறேன், அந்த பிசாசை அங்கே ஒட்டி தலைவலி அங்கே போச்சுன்னா ரிவர்ஸில் அடிக்கும், போலீஸ்காரர்களுக்கு நல்லா தெரியும், நல்லா உங்களுக்கும் தெரியும், துப்பாக்கியை வச்சு நம்ம ஊர் துப்பாக்கி, அதுவும் லேட்டஸ்ட் துப்பாக்கியெலாம் வச்சுருக்கான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேக்கு, நல்ல துப்பாக்கி லோக்கல் துப்பாக்கியை வச்சு, அந்த SLR செல்ஃப் லோடிங் ரைஃபிள் இருக்குது, ரைஃபிள்னு ஒன்று இருக்குது, இதை இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா என்னாகும், குண்டு முன்னால் போகும், பின்னால் என்ன அடிக்கும், அதுக்கு என்ன சொல்வீங்க தமிழில், பின் தாக்கமாக ரிவர்ஸ் கிக், டக்குன்னு ஒரு இடி இடிக்குமே, அதை மாதிரி அங்கே நீங்கள் வியாதியை சுத்தப்படுத்துறீங்க அப்படின்னா எங்காகும் வந்து நமக்கு வந்து ஒரு இடி இடிக்க பார்ப்பான். அப்போ கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஆசை மறித்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பணும், எல்லா வியாதியஸ்தர்களையும் சுத்தமாக்கணும், எப்படி இவங்களுக்கு உள்ள இவங்களே லூசிஃபருக்கு தோழராக தோழியாக இருக்காங்க, அம்புட்டு தலைகீழ் வேலை ஆஃபீஸில் உட்காந்தான், அவன் 5000 லஞ்சம் வாங்குறானா, என் பேர் ஜான், ஜான் த பேப்டிஸ்ட், அதனால் அதுக்கு 5% 5%லாம் தப்பு இல்லை தங்கச்சி, 10% எக்ஸ்ட்ரா 5500 லஞ்சம், அட கிறிஸ்தவனே இயேசுவுக்கே நீ கெட்ட பேரை உண்டாக்கிட்டு இருக்க, இல்லையா. இப்படி இருந்தால் இவர் பிசாசை ஓட்ட போனால் பிசாசுகள் எங்கேயுமே போகாது, இவன் வீட்டுக்குள்ளே தான் அத்தனை பிசாசு இருக்கும், அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நீங்களும் நானும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறோம்னா நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ நீங்க போய் ஆத்மாக்களை பிடிக்க போறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும். அப்படி பரிசுத்தம் இருக்கணும்னா வேத தியானம் இருக்கணும். வேத தியானம் இருந்தால் தான் அவங்களுக்காக அழுதழுது ஜெபம் பண்ண முடியும். ஜெபம் பண்ணிட்டு போகும்போது தான் ஆத்மாக்கள் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ அங்கே அவங்க கொடுத்தது ஒரு பரிசு தான். அங்கே போய் அந்த 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 வானசாஸ்திரிகள் கொடுத்தது ஒரே பரிசு தான். என்ன பரிசு? பொண்ணு தான் கொடுத்தாங்க. மற்றதெல்லாம் ப்ரிப்பரேட்டரி ஒர்க். வெள்ளைப்போளம்ங்கிறது பரிசுத்தம், தூப வர்க்கம்ங்கிறது பரிசுத்தவான்களுடைய ஜபம். இது ரெண்டும் ப்ரிப்பரேஷன் தான். எதுக்கு? பொண்ணை பெறுவதற்கு. பொண்ணை பெறுவதற்கு, பொன் என்ற ஆத்மாக்களை பெறுவதற்கு இது ரெண்டும். இது மூணும் பண்ணாமல் நமக்கு எக்கால சத்தம் கேட்காது சகோதரனே சகோதரியே. அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன பாவ மன்னிப்பு இலவசம். ஏன்னா அதுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? சிலுவையில் இயேசு விலையை கொடுத்துட்டார். சிலுவையில் அதுக்காக விலையை கொடுத்துட்டார் நம்ம பாவத்துக்கு. ஆனால் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வேலை பார்க்கணும். அவர் சொல்கிறார் மத்தேயு 7வது அதிகாரம் மத்தேயு 7:13-14 சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். பரலோகத்துக்கு போகிற பாதை என்னவா? இடுக்கமான வாசல், அகல் விசாலமான வாசல். படிச்சிருவோம் முழுசமா. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல், ஜீவனுக்குன்னு என்ன? பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி இந்த சிஎஸ்ஐ காவல் கிணறு, காவல் கிணறு சிஎஸ்ஐயில் உள்ள அத்தனை விசுவாசிகளும் நீங்களும் இந்த ஒலிபெருக்கி நிலையில் கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் நீங்கள் பரலோக பாதையான இந்த இடுக்கமான பாதையை தெரிந்து கொள்ளணும். பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் மட்டுமல்ல, பிதா குமாரன் பரிசு தாவியானவரும் அதை தான் ஆசைப்படுறாங்க. கைவைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நிறைய பேருக்கு தெரியல. அவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆசீர்வாதம்னா நல்ல 4 வீடு இருக்கணும், 4 கார் இருக்கணும், கை நிறைய பேங்க்ல பணம் இருக்கணும், இதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. இந்த வேதம் என்ன சொல்லுது? அப்பா அது இல்லை, அது இல்லை. 1 கொரிந்தியர் 15:19 1 கொரிந்தியர் 15:19 அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு சொல்றாரு. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், சொல்றாரு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். அல்லேலூயா. இம்மைக்கான ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நம்ம கிறிஸ்துவர்களை இயேசு கிறிஸ்துவ பின்பற்றவர்களாக இருந்தால், அதாவது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தோன்னா ரைட், அவர் கொடுத்துருவாரு. ஆனால் என்ன ஆகும்? எக்கால சத்தம் துணிக்க அவரை கொடுத்து வரும்பொழுது கேட்காது, அது கேட்காது. எக்கால சத்தம் கேட்காது, இவர்கள் நரகத்துக்கு போவார்கள்ங்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு பரிதபிக்கப்படத்தக்கவர்கள்ங்கிறார். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நரகத்தில் எல்லாரும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ளவங்களா இருக்க. நரகம் எப்படிப்பட்ட இடம்? வேதம் சொல்லுது அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். அழுகை ஏன் இருக்குன்னா, ஐயோ பரலோகத்தை மிஸ் பண்ணிட்டேனே, மிஸ் ஏன்னா அங்கேருந்து பரலோகத்தை பார்க்க முடியும். லூக்கா 16வது அதிகாரத்தில் அவர் காமிச்சிருக்காரு. யாரு? அந்த ஐஸ்வர்யவான் லாசரு ஓமையில காமிக்கிறாரு. அந்த 7 லாசரு மறிக்கான், தேவதூதர்கள் அவனை பரலோகத்துக்கு கொண்டு போறாங்க. ஐஸ்வர்யான் மறிக்கான், எங்க போறாங்க? பிசாசுகள் கூட்டிட்டு போய் எங்க கொண்டு போறாங்க? நரகத்தை கொண்டு போட்டுறாங்க. அவன் சொல்றான் இந்த அக்கினியில வேதனைப்படுகிறேனே அப்படிங்கிறான். அங்க போய் அங்க அவனுக்கு தெரியுது, ஐயையோ பரலோக பாதை அங்க உலகத்துல எனக்கு தெரிஞ்சுத, அதை நான் எடுக்காம போயிட்டேனே, ஐ மிஸ்ட் இட் அவுட். ஆனா அவன் பாக்குறான் பரலோகத்துல எல்லாம் ஜாலியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அவன் பார்க்குறான் இவன் அக்கினியில் வேதனைப்படும் போது அங்கே பார்க்குறான், ஐயோ எனக்கு கிடைச்ச சான்ஸ் போயிட்டேன்னு பரலோகத்தில் இருக்கிறத பார்த்துட்டு பரலோகத்தில் மிஸ் பண்ணி நரகத்தில் இருக்கவங்க, பாதாளத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களாம்? அழுது கொண்டே இருப்பாங்களாம். அங்கே இருக்கிறது அழுகை. அழுகை ஒன்று காரணம், பரலோகம் இழந்து போயாச்சு பர்மனண்ட்டாக. 2வது காரணம், அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே அக்கினி வேக அந்த அக்கினி வேகிறது நிற்காது. புழு வந்து கடிக்கிறது நிற்காது. அந்த புழு வந்து வேகாதான். நரகத்தில் இருக்கிற புழு முகத்தெல்லாம் அப்படியே அரிக்குமா, அப்படியே தின்னுக்கிட்டு வருமா. அது வாய்க்குள்ளே நுழையக்கூடாதுன்னா பற்கடிப்பு. பற்கடிப்பு ஏன்னா வாய்க்குள்ளே நுழையக்கூடாது. எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க இதோட செத்து போனால் முடிஞ்சு போச்சு. நோ, இது சும்மா ஒரு என்ட்ரி, ஒரு டெஸ்ட் ஃபேஸ் தான் இது. நிரந்தரம் பரலோகம் இல்லைன்னா நரகம், அதுதான் நிரந்தரம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை.
இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. எபிரேயர் 9:27 9:27 தெளிவாக இருக்குது. சந்தேகம் எல்லாம் இருக்குது சொல்லுது. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே இந்த நியாய தீர்ப்பு நம்ம பார்க்குறோம். இந்த நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தல் 20:11 வெளிப்படுத்தல் 20:11 நம்ம பார்க்குறோம். நியாய தீர்ப்பு எப்படி பண்ணுறாரு? வெள்ளை சிங்காசனம் வைக்கப்படுது. வெளிப்படுத்தல் 20:11 பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். யார் வீற்றிருக்கா? இயேசு வீற்றிருக்கிறாரு. அவர் தான் கொடுக்குறாரு, நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் இயேசுடைய தாயாரை வேண்டிக் கொள்வேன், நான் பரலோகம் போயிடுவேன். இயேசுடைய தாயாரை வேண்டிக் கொண்டா பரலோகம் கிடைக்காது. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி வேண்டிக் கொண்டா பரலோகத்தில் இருக்கான், இயேசுடைய தாயாரையும் பார்க்கலாம். ஆனால் இயேசுடைய தாயார் அங்கே வேண்டிக்கிட்டா அங்கே எங்கேயும் போய் சேராது. ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதம் 115:17 சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதியார்கள். இயேசுடைய தாயார் மற்றவர்களைப் போல அப்போஸ்தலர் 2:2 மற்றவர்களைப் போலவே கியூவில் இருந்து பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்று அவங்களும் மரித்து போயிட்டாங்க. அவங்கள பரலோகத்தில் யார் போய் பார்க்கலாம்னா இயேசுவை ஆவியோடும் உண்மையோடும் இந்த உலகத்தில் தொழுது கொண்டு அவர் சொன்ன இந்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே இந்த ரூல்ஸ் படி இருக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க, அவருடைய தாயாரை பார்க்க முடியும். நான் இங்கேயே அவர் தாயாரை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு சிலையை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தால் சார் தான் பார்த்துக்கலாம். அங்கேயும் போய் நரகத்தில் போய் அதை மாதிரி ஒன்றை வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். பரலோகம் போக முடியாது, சான்ஸே கிடையாது. அவர் பச்சை பச்சையாக ரோமன் கத்தோலிக்க பைபிளையும் எழுதியிருக்காரு, இந்த பைபிளையும் எழுதியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 21:8 வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலே பங்கடைவார்கள். இதில் எழுதிட்டார் லிஸ்டில் விக்கிரக ஆராதனைக்காரர். இயேசுவுக்கு விக்கிரகம் வைக்கக்கூடாது, படம் வைக்கக்கூடாதுன்னு இப்போ இல்லை, இன்னைக்கு நேற்று இல்லை, 5,000 வருஷம் 4,000 வருஷத்துக்கு முன்னால் யாத்ராகம புஸ்தகத்தில் எழுதி வச்சுட்டாரு. யாத்ராகமம் 20:3-4 சொல்லிட்டாரு, எனக்கு எந்த உருவத்தையும் சிலையும் வைக்கக்கூடாதுன்ட்டார். அப்படி சிலை வச்ச நான் உனக்கு எதிரியாக இருந்து 3வது 4வது தலைமுறை வரை உன்னை நான் தண்டிப்பேன்னு எழுதி வச்சுட்டார். பச்சை எழுதி வச்சுட்டார். அல்லேலூயா. எழுதி வச்சுட்டார். எழுதி வச்சுட்டு நியாய தீர்ப்பு பண்ணுற இயேசு இங்கே எழுதிட்டார். எப்படி நியாய தீர்ப்பு நடக்குமா? விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அனைவரும் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே விழுவார்கள் அப்படின்ட்டார். கொண்டு போய் பங்கடைவார்கள்ட்டார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கர்கள் வேதாகமத்தில் இதை குறித்து என்ன சொல்லுது? இது அவ்வளோ அங்கே இருக்குது. இப்போ நான் படித்தது இங்கே இருக்குது. இது மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 22:15 வெளிப்படுத்தல் 22:15 அவர் சொல்கிறாரு. அதையும் நம்ம பார்த்துருவோம். வெளிப்படுத்தல் 22:15 அவர் சொல்கிறார். இது கடைசி மறுபடியும் ஒரு தடவை இதை அடிஷனலாக சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் எங்கே இருப்பாங்களாம்? பரலோகத்துக்கு புறம்பே இருப்பார்கள். அல்லேலூயா. பரலோகத்துக்கு புறம்பே இருப்பார்கள் இங்கே எழுதிட்டாரு. எழுதிட்டு எழுதியிருக்கிறாரு. இப்படி இருந்தும் நமக்கு அருமையான ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் என்னங்க இருக்காங்க? எங்கே பார்த்துட்டு இருக்காங்க? இயேசுவுக்கு செலை பண்ணி அவங்க அம்மாவை கும்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இருங்க, உங்கள் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். சாலமோனின் ஞானம். இப்போ நான் படிக்கிறது ரோமன் கத்தோலிக்கர்களுடைய வேதாகமம் சாலமோனின் ஞானம். இது உங்கள் பைபிளில் கிடையாது. சாலமோனின் ஞானம் 14:14 ஒரு 2 வசனம் தான் நான் படித்து காமிக்கிறேனே. 8வது வசனம், ஆனால் கைவேலைப்பாடகிய சிலை சபிக்கப்பட்டது, அதை செய்தவரும் அவரே சபிக்கப்பட்டவர், ஏனெனில் அவரே அதை செய்தார், அதை அடியக்கூடியதாக இருந்தால் தெய்வம் என்று அழைக்கப்பட்டது. நான் சொல்லலை. சாலமோனின் ஞானம் 14:8 ரோமன் கத்தோலிக்கர் பைபிள். அல்லேலூயா. அடுத்தது வாங்க 12வது வசனம், சிலைகள் செய்ய திட்டமிட்டதே விபச்சாரத்தின் தொடக்கம். கொஞ்சம் பயமாக இருக்குல்ல? நான் இல்லை, நான் படிக்கிறது ரோமன் கத்தோலிக்கர்கள் பைபிள். ஏன் உங்கள் பைபிளில் அதெல்லாம் கிடையாது. இவ்வளோதெல்லாம் இப்படியாக பச்சையாக எழுதுறது, ரொம்ப ஓவராக தான் எழுதியிருக்காங்க. மறுபடி படிக்கிறேன், சிலைகள் செய்ய திட்டமிட்டதே விபச்சாரத்தின் தொடக்கம். உங்கள் பைபிளில் கிடையாது, என் பைபிளில் அது கிடையாது. அவங்க பைபிளில் தான் அவ்வளோ பமார்னு இருக்குது. அவற்றை கண்டுபிடித்ததே வாழ்வின் அழிவு. ஏசப்பா ஏசப்பா, அவற்றை கண்டுபிடித்தே வாழ்வின் அழிவு. 11வது வசனம் சொல்லிட்டாரு. என்ன 11வது வசனத்தை என்ன எழுதியிருக்காரு? அவை மிக அருவறுப்பானவைகளாக மாறிவிட்டன, அவை மனிதரின் ஆன்மாக்களுக்கு இடரல்கள், அறிவிலிகளின் கால்களுக்கு கண்ணிகள். அம்மாடி, ஏன் உங்கள் பைபிள்னு தான் சொல்கிறேன் சகோதரனே சகோதரியே. ரோமன் கத்தோலிக்கிற பைபிள் இது இருக்குது. சிலைகள் எப்படிமா? அவை மனிதரின் ஆன்மாக்களுக்கு இடரல்கள். அப்போ நம்மெல்லாம் மனுஷன் இல்லையா?
மனுஷன் ஆன்மாவுக்கு இடரல்கள், அறிவிலிகளின் கால்களுக்கு கண்ணிகள். ஒருவேளை அவங்க அறிவாளிக அவங்க கால்களுக்கு அது கண்ணி இல்லையோ? அவங்க வேதம் சொல்லுது அறிவிலிகளின் கால்களுக்கு கண்ணிகள் அல்ல இல்லையா? இப்படி இருக்கு அவங்க லிஸ்ட்ல, அப்படியே இருக்கு, எக்ஸ்ட்ராவே இருக்கு, இதை விட கூடத்தான் இருக்கு. சிலை வச்சு கும்பிட்டான் நரகம்னு எழுதியிருக்கு, ஆனா அவங்க ஏன் போயிட்டு இருக்காங்க அல்ல இல்லையா? அதுதான் போயிட்டு இருக்காங்க, அதுதான் போயிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பிறகாவது அவங்க வேதாகமத்தை கொஞ்சம் படிச்சு தப்பிச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் ரோமன் கத்தோலிக்கர்களை அத்தனை பேரையும் நான் நேசிக்கிறேன், அவங்களுக்காக அனுதினமும் ஜெபம் பண்றேன் அல்ல இல்லையா? அவங்க வேதத்தை படிக்கணும்னு தான் ஜெபம் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவங்க வேதத்தை படிச்சா என்ன ஆயிடும், என்ன ஆயிடும்? சத்தியத்தின் 8:32 யோவான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவங்க படித்தாங்கன்னா கரெக்டான வசனம் தான் சொன்னா, யோவான் 8:32 தானா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், யோவான் 8:32 தான், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ ரோமன் கத்தோலிக்கர்களை பற்றி நான் இயேசு கிட்ட கேட்டு வேண்டுதல் கெஞ்சிக்கிட்டு இருக்குது என்னன்னா, ஏசப்பா தயவு செய்து அவங்க பத்திரமா கவுண்டரில் மூடி வச்சிருக்காங்களே, வருஷத்துக்கு ஒரு தடவை அதை கிறிஸ்மஸ் அன்னைக்கு மட்டும் எடுத்துட்டு ரெண்டு மெழுவத்தி கொளுத்திட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு பாக்ஸில் வச்சுருந்தாங்க. நாங்கள்லாம் இப்படி வேதாகமத்தை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்க பத்திரமா 25 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு ஒரு வேதாகமத்தை முழு குடும்பமாக வச்சு மெழுவத்தி வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா அது படிக்க வேண்டிய விஷயத்த படிக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, அவங்க வேதத்தை அவங்களே தியானம் பண்ணாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே ஓடியே வந்துடுவாங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இயேசுவை எப்படி தொழுது கொள்ளும்? ஏவான் யோவான் 4:24 இயேசு அந்த சகோதரி, யார், எந்த சகோதரி? சமாரிய சகோதரிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. யோவான் 4:24, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. இயேசுவை எப்படி தொழுது கொள்ளும்? சில வச்சு தொழுது கொள்ளணும் சொல்லியிருக்கிறாரு. தேவன் ஆவியா இருக்கிறார், அவர் சிலையா இல்ல, படமா இல்ல. யாராவது படம் உங்க வீடுகள்ல இருந்தா எடுத்துருங்க, படம் இருந்ததுன்னா. நாங்க ஒரு ஆர்எஸ் மங்கலத்துல பார்த்தேன் படத்தை, அங்கிருந்து இங்க வந்தவங்க படத்தை வச்சுக்கிட்டே இருந்தாங்க, எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வீட்டுல ரெண்டு பையங்க, கல்யாணம் முடிஞ்ச பையங்க, ரெண்டு பேர் மனைவியும் அவங்களோட இல்ல. எனக்கு தெரியாது இப்படியெல்லாம் தெரியாது, இந்த படம் இதெல்லாம் இருந்ததுன்னா வீட்டுல புருஷம் பொஞ்சாதியே சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு ஆவியானவர் டவார்ன் லெப்ட் ஹேண்ட்ல அடிக்க வச்சாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே சொன்னேன், இது இருந்தால் புருஷம் பொஞ்சாதியே சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு. சாப்பிட்டு முடிஞ்ச பிற எங்கள் பையங்களுக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னாங்க. நான் பையங்க கல்யாணம் முடியாத பையங்கன்னு நினச்சேன். ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்சவன், மூத்தவன் மனைவி டவுரி கேஸ் போட்டுட்டு வெளியில் இருக்கா அவங்க அம்மா அப்பா கூட, இளையவன் மனைவியை இவனே தள்ளி விட்டுருக்கான் அப்படின்னாங்க. ஆடாடாடாடாடா, நம்மளும் 22 வயசு 22 வருஷம் ஒரு பெண்ணோட வாழ்க்கை நடத்துகிறோம், அவன் 4 நாள் எங்கேயாவது போனாலும் ஏம்மா வெளியூர் போகிறான்னு இழுத்து வச்சு வீட்டில் வச்சுக்கிறோம், விடமாட்டக்கோம். இவங்க ரெண்டு பேரும் மனைவி இல்லை, படம் வச்சா அப்படித்தான் இருக்கும். நான் தான் சொன்னேனே பிரதர், நீங்கள் சொல்லும்போது நாங்கள் நோட் த பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம், இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. நான் நோட் த பாயிண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, மற்றதை வெளியில் பூட் த பாயிண்ட் அப்படின்னா எடுத்துகிட்டு அனுப்புங்க அப்படின்னேன். சரின்னு விட்டுக்கிட்டாங்க. மட்டும் அந்த படத்தெல்லாம் எடுத்தோம், வீட்டை விட்டு வெளியே கொண்டு போய் குளத்தில் கொண்டு போட்டு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிச்சேன், 3 நாளைக்குள்ளே உன் மனைவி வந்துருவா, மூத்தவனே இளையவனே வந்தாச்சு. 3வது நாள் இளையவன் மனைவி டான்னு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான், மூத்தவன் மனைவி ஆள் மேலே ஆள் அனுப்பி, ஐயா வரதட்சணை கேஸ் போட்டதெல்லாம் வாபஸ் பண்ணிக்கிறேன், மன்னிச்சுக்கங்கய்யா. இதை தான் சொன்னோம், 3 நாளில் ஒப்புற வாவா லைனில் நிற்கிறா இல்லையே லூயா. உங்கள் வீடுகளில் ஏதாவது படம் வச்சா புரிச்சம் போஞ்சாதி வீட்டில் சரியாக இருக்க முடியாது. இயேசுவுக்கு படம் வச்சுங்க, அவங்க அம்மாவுக்கு படம் வச்சிங்கன்னா இதுதான் லட்சணம் இல்லே லூயா. ஆமாம், இன்னொரு கொடைக்கானல் ஒரு சகோதரர் வீட்டில் போய், ரோமன் கத்தோலிக்கிற வீட்டில் போய் தங்கினேன். கடந்த வாரம் அங்கே கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். ஒரு ரோமன் கத்தோலிக்கர் உங்களை வந்து தங்க வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. ரொம்ப சந்தோஷம். ஏசு எங்கே தங்கினாரு? நல்ல பரிசுத்தமான உங்கள் வீட்டில் போய் தங்கினாரு? யார் கூட போய் தங்கினாரு? வேண்டாம், அதெல்லாம் இருக்குது. அதனால ரோமன் கத்தோலிக்கர் வீட்டில் தங்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டேன். வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தேன். உட்கார்ந்த உடனே அந்த படங்கடங்களெல்லாம் அதெல்லாம் எதிர்பார்த்ததில்ல, அதெல்லாம் இருக்குது. இப்போ என்னாச்சு, நான் உட்கார்ந்த உடனே மற்றவன் போராட தோங்கினான். இப்போ அது வேற கொடுத்துருக்காரு, இந்த பயலுக்கு அங்கே இருந்தானுங்கன்னா நம்மளோட போராடுவான் அவன், நமக்கு தெரியும் இந்த பய நெஞ்சிலே குத்துவான். நான் உட்காடுறேன், இவன் அத்தனை பேரும் சேர்ந்து நீ ஏன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னு 1, 2, 3 நெஞ்சில் குத்துறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், இவன் உள்ளே குத்திக்கிட்டே இருக்கான். சரிடா, குத்துற வரைக்கும் குத்து, அடுத்தது நீ வெளியே தான் ஓட போகிற அந்த வீட்டை விட்டு. அல்லேலூயா. ஆர்எஸ் மங்கலம் இந்த மாதிரி நெஞ்சில் குத்துனான். அந்த ஊரில் டக்குன்னு ஒரு தங்கச்சிக்கு, ஒரு சகோதரிக்கு கேன்சர் வியாதி குணமாயிடுச்சு, கேன்சர் வியாதி குணமாச்சு. இவன் போட்டு அந்த வீட்டில் சோஃபாவில் உட்கார்ந்த உடனே நீ ஏன் வந்த, உன்னை எவன் இந்த வீட்டுக்குள்ளே வர சொன்னானு ஒரே குத்து.
சாரி நீ கடை நீ வெளியில போற பையா, நீ குத்துறது குத்திக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மற முத நாள் பேசினேன் ஆண்டவருடைய வசனத்தை, ரெண்டாவது நாள் பேசினேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள புரிச்ச மூஞ்சாதையும் வேகமாக வீட்டுக்கு வந்தாங்க. பார்த்தா நான் திருப்பி வரேன், வீடு வேற மாதிரி இருக்கு. படத்தை காணும், இதை காணும், அதை காணும். என் ரூம்லையும் அழகாக இயேசு படம் ஒன்று வச்சிருந்தாங்க, அதையும் காணும். எல்லாம் காணாம போயிட்டு அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. ஆமாம், அந்த வீட்டில் நல்ல அழகான ஒரு பிள்ளை பொண்ணு வச்சுருக்காங்க, கல்யாணம் முடியாமல் இருக்குது. நல்ல அழகான பெண், அது மோசமான பொண்ணு இல்லை, அழகான பெண். அல்லே லுய்யா, அல்லே லுய்யா. எல்லாருக்கும் வேலை கிடைக்கி, அவள் எல்லாத்துலேயும் அந்த பொண்ணு டாப்பர், எல்லா அவார்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கா, வேலை கிடைக்க மாட்டேங்க. படம் வைக்கிறியா சகோதரியே, சகோதரனே, வேலை கிடைக்காது உனக்கு, கல்யாணம் முடியாது பிள்ளைகளுக்கு. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, எல்லாம் நடக்கும். அல்லே லுய்யா. அது ஏன்னு ஓப்பனெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. இயேசு தெளிவாக சொல்லியிருக்காரு, இதை வைக்காத அதை வைக்காதன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சொரூபத்தையாவது, விக்கிரையாவது, படத்தையாவது, வானம் பூமி கீழே எதில் இருக்குது வைக்கக்கூடாது. சரி தான், அதை படித்து தான் பார்த்துருவோமே, அதை தான் படிச்சிருவேன். யாத்திராகமம் 20:4 அவர் போட்டிருக்க மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் போட்டிருக்க கட்டளை, மேலே வானத்திலும் பூமி கீழே, 4 மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகியும் யாதொரு விக்கிரகத்தை ஆகியும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை வரைக்கும் மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். விசாரிக்கிறதுன்னா என்னென்ன, அன்பா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கா? இல்லை, வேதத்தில் விசாரிக்கிறவர் தண்டனை கொடுக்குறாருன்னு அர்த்தம். 3-4 தலைமுறை வரைக்கும் பனிஷ்மெண்ட் உண்டுன்ட்டாரு, அவருக்கு படம் வச்சு கும்பிட்டா. அல்லே இல்லையா. ஆமாம் ஆமாம், இதுதான். இப்போ மாதிரி எல்லாருக்கும் கண்ணு திறந்துடும்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணணும். எல்லாம் நமக்கே ப்ரேயர் பண்ணுறது நிறைய பேர் இல்லை, என்ன செய்கிறது. அல்லே இல்லையா, அல்லே இல்லையா. நமக்கே ப்ரேயர் பண்ணுறதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி வருவாங்க. என்னையா, நீங்கள் எந்த ஊரில் கிறிஸ்தவர்? நான் சிஎஸ்ஐ விசுவாசி. உனக்குள்ள பிரச்சனையை உன்னால் சால்வ் பண்ண முடியலையா? எப்படின்னு தெரிலங்க. எப்படி தெரிஞ்சு? பைபிளை படித்தா தெரிஞ்சிடும். இல்லை இல்லையா, பைபிளை தியானம் பண்ணி நீ யுத்தம் பண்ணன்னா பிசாசு உன் பக்கத்திலே வரமாட்டான், ஓடி போயிடுவான், வெறுவி ஓடி போயிடுவான். யுத்தம் பண்ணுறதுக்கு அவ்வளோ இங்கே கொடுத்துருக்கிறாரு. சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. லூக்கா 10:19 பார்த்தோம். அது எப்படின்னு தெரில. சரி ஓகே, ஆனால் அவனை உனக்கு கற்றுத்தரேன். 25 சிஎஸ்சி சபை விசுவாசி, பிரச்சனையோடு வருவாங்க. ஓகே, ஆனால் அவனை கற்றுத்தரேன். வீட்டுக்குள்ளே போன உடனே நீ என்ன பண்ணு, வலது கை இடது கை ரெண்டையும் உயர்த்தி ஏசுன்னு 5 சொல்லு. ஃபஸ்ட்டு ஆனால் அவனை லெசன், நீ ஏசுன்னு சொன்னோன்னா வீட்டில் உள்ள பிசாசு பூரா ஓடி போயிடும். கடவுள்னு சொன்னா வெளியில் உள்ள பிசாசு பூரா வீட்டுக்குள்ளே ஓடியாந்துடும். இறைவன் சொன்னனா அவன் அவங்க முகமதியர் வீட்டில் இருக்கிறதெல்லாம் ஓடியாந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துடும். நீங்கள் இறைவன் கூப்பிட்டனால வந்து வந்துட்டோம் உள்ளேன் ஐயா அப்படிங்கும். அல்லே இல்லையா, நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல. அது அவங்க ரோமன் கத்தோலிக்கிற வேதாகமத்தில் இருக்குது, கடவுள்னு இருக்குது, இறைவன் இருக்குது. இந்த வேதாகமத்தில் கடவுள்னு எங்கேயுமே கிடையாது, ஒரு வார்த்தை கிடையாது. கடவுள்னு இறைவன் இதில் கிடையவே கிடையாது. இங்கே ஒரே ஒரு பேர் அவர் கொடுத்துருக்கிறாரு, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் எங்கே கொடுத்துருக்கிறாரு? ஃபிலிப்பியர் 2:6 6 இருக்குது. இருந்தாலும் குயிக்காக நம்ம பார்ப்போம். ஃபிலிப்பியர் 2 அவர் சொல்கிறாரு 9:10 படிப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில், நல்ல கவனமாக இருக்கணும், இயேசுவின் நாமத்தில், இயேசுங்கிற பேரை சொன்ன உடனே என்ன நடக்க பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொன்ன உடனே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். இயேசு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா தேவதூதர்களும் முழங்கால் போடுறாங்க, எல்லா பிசாசுகளும் இன்னைக்கு முழங்கால் போடுறாங்க இயேசு என்கிற நாமத்துக்கு. கடவுள் இறைவன் சொல்லுங்க, அது வெடிக்கு பார்க்கும். அப்படியா அப்படிங்க, அப்படியா, வெரி குட். அப்படின்னா வெளியில் உள்ளதெல்லாம் வந்துருவே, நம்மளை கூப்பிடுறாங்கப்பான்னு அங்கேருந்து ஓடியாந்து நிற்கும். அது நிச்சயமாக இயேசு கிடையாது, தேவதூதரும் கிடையாது. இல்லை இல்லையா, வந்து நிற்கும். ஆனால் இயேசுன்னு சொன்னீங்கன்னா எல்லாம் பின்னங்கால் புடதையில் போல ஓடி போயிடும். இதனால தான் அந்த ரோமன் கத்தோலிக்கிற வீட்டுக்குள்ளே நான் போன உடனே நீ யாயா வந்தன்னு திருநெல்வேலி கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை திட்டுது. நான் போனா அந்த திட்டு திட்டுது, நீ ஏன் வந்த, நீ ஏன் வந்தன்னு சொல்லி திட்டுது திட்டுது. நான் இருக்கும்போது அது வேற வழியே இல்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை நான் முத்திரை போடுறேன், பிசாசே உனக்கு அதிகாரம் கிடையாது, ஓவர், அவ்வளோதான். அந்த குடும்பத்தொட்டு ஓடி ஆகணும். அதனால ஏன் நீ வந்த, ஏன் நான் நம்மகிட்ட இருக்க ஒரே அதிகாரம் என்னது, இயேசுவின் நாமம், வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு பிசாசு என்னைய தொட முடியலை. வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து லெஃப்ட் ரைட் பேசுனேன். இறுதி காலம், கடைசி காலத்துக்கு சபையை ஆண்டவர் உங்கள் சகோதரனை வச்சு வசனத்தை கொடுத்து ரெடி பண்ணுறாரு. தமிழ்நாடு முழுக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வெளி ஸ்டேட்டும் கூப்பிட்டு போகிறாரு, போயிருக்கிறாரு.
இப்படி பண்றாரு. கடைசி கால செய்தியை மட்டும்தான் நான் கொடுக்குறேன், ஆசீர்வாத செய்தி கிடையவே கிடையாது. இது பரலோகத்துக்கு போற ஆசீர்வாத செய்தி மட்டும்தான், பூமிக்குரிய ஆசீர்வாத செய்தி கிடையவே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது பிசாசு என்ன வேடிக்கை பார்ப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் நிறுத்துறான், பெரிய பெரிய கூட்டத்தை கொண்டு நிறுத்தி பார்க்கறான், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எல்லாம் இயேசுன்னு சொன்னவொன்னா ஓடி போயிடுது. அல்லேலூயா. பண்ண முடியல. நேற்று இந்த நேரத்தில் அங்கே மார்த்தாண்டம் பக்கத்தில் பேச இறங்குறேன், பேச மைக்கை நான் எடுத்தோன்னே மழை. அது வரைக்கும் மழை வந்தது கிடையாது. அவன் கடைசியாக தோற்று போகிறான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பிசாசு தோத்துக்கிட்டு இருக்கான், முழுசாக தோல்வி லெவலில் நிற்கிறான். அதனால் அதுக்கு சைன் காமிக்கிறான், நான் மைக் எடுத்த உடனே நல்ல கிளியராக இருந்த ஸ்கை உடனே மழை. ஆஹா, உனக்கு இவ்வளோ தைரியம் உனக்கு யார் கொடுத்தானு? எல்லோரும் எழுந்திருச்சு இப்போ பிசாசை கட்டுங்கண்ணே. எல்லோரும் ஆவியில் நினைஞ்சு பிசாசை கட்ட உடனே 5 நிமிஷத்தில் மழை துண்டை காணும் துணியை காணும்னு பய சொல்லிட்டு ஓடி போயிட்டு. அல்லேலூயா. ஆமாம். அதுக்கு பிறகு ஓடிச்சு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் செய்தி போச்சு. அப்போ எதிர்த்து நிற்கிறான், எதிர்த்து நிற்கிறான், நிற்கிறான். திடீர்னு இருதயத்தில் குத்த பார்ப்பான். உங்களுக்கு நல்ல முக்கியமான பாயிண்ட்டை நான் கற்றுக் கொடுக்கும்போது, ஏ ஐ டோன்ட் லைக் இட்னு டக்குன்னு ஒரு குத்த பார்ப்பான். இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு நல்லா ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆனால் சில சமயம் ஆண்டவர் கொடுக்குறாரு, அப்பா அவனுக்கு பிடிக்கலங்கிறத நான் உனக்கு காமிச்சு கொடுக்கேன் அப்படின்னு காமிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நமக்கு இருக்கிற ஒன்று, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கப்படும் படிக்கும், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. யாருக்கு தந்தருளினார்? இயேசுவுக்கு. இயேசுவின் நாமம் அப்படின்னா இயேசுவின் பெயர். இயேசுவின் பெயருக்கு மட்டும்தான் எல்லா பெயருக்கும் மேலான பெயர். அவர் பேரை சொன்னவொன்னா பிசாசுகள் முழங்கால் போட்டு பணியும், தேவதூதர்கள் முழங்கால் போட்டு பணியுவாங்க. வீட்டில் உள்ள செய்வனை யாராவது வச்சுருந்தாங்கன்னா இயேசுன்னு 10 தடவை சொன்னீங்கன்னா எல்லா குட்டி பிசாசுகளும் எம்மா ஐயான்னு ஓடிப்படும். இயேசுவின் பேர் அப்படிதான், அப்படிதான். இங்கே போய் வீட்டுக்குள்ளே போய் கடவுள் கடவுள் கடவுள்னா அதுகளும் பக்கத்தில் உட்காந்துட்டு கடவுள் கடவுள் கடவுள்னு அதுவும் பாட்டு பாடும். இறைவன் 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 நம்மளை கூப்பிடுறான்பா வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி வாப்பா பக்கத்துக்காரெல்லாம் வா நம்மளை கூப்பிடுறான்னு அதுவும் வந்து உட்காரும். ஏன்னா அதுக்கு பேர் இறைவன். என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ணுறது? அல்லேலூயா. இயேசுன்னு சொன்னால் ஓடிப்படும். இப்போ இந்த பிரச்சனையோடு சிஎஸ்ஐ விசுவாசிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆனால் அவன்னா டீச் பண்ணுவேன், ஏ கடவுள்னு இனிமேல் சொல்லாதப்பா, இறைவன் தெரியாமல் கூட சொல்லாதப்பா, உன் வாயிலேருந்து வர்ற வார்த்தை என்ன வரணும், இயேசு சொல்லு பார்க்கலாம் அப்படிமே. இயேசு ஒரு சகோதரிக்கு அப்படி ஒரு பிரச்சனை, எல்லாம் குடும்பத்தை தான் பிசாசு போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கானே, நல்ல அழகான பொம்பளை பிள்ளையை கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், இவன் பொம்பளை பிள்ளைய இந்த பக்கம் பார்க்கறதுக்கு வேலை அந்த பக்கம் திருப்பி கம்ப்யூட்டரில் நிர்வாண படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க இந்த பயலுக. அல்லேலூயா. ஆமாம், அவிசுவாசி பார்க்குறான்னா விசுவாசியும் பார்க்குறான். ஆமாம், பெந்தேகோஸ்தே விசுவாசியும் பார்க்குறான். அல்லேலூயா. எங்கேருந்து இவனுக்கு ஒப்பேற? கடைசி காலத்தில் பிசாசு அந்த பாடு, நம்ம கிளி போல பொம்பளை பிள்ளையை வளர்த்து நல்லா அதுக்கு பேரன் லவ்லிலாம் போட்டு மேக்கால் வளம் போட்டு என்ன பிடிச்சிக்கோன்னு கொடுத்தா இவன் பொம்பளை பிள்ளைய ஒரிஜினலாக பார்க்க மாட்டான், டூப்ளிகேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. எத்தனை குடும்பத்தில் இந்த லட்சணத்தில் இருக்கு. ஆடாடாடா, இவங்க சர்ச்சுக்கு வரானுங்க, என்னத்தை தான் பைபிளை பார்க்குறானுங்க, என்ன தான் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இது பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இன்னும் புதுசு புதுசாக வருது. ஆவிக்குரிய கல்யாணம் ஆவிக்குரிய சபையில் கல்யாணம் முடித்தவங்க அவளும் நோக்க மாட்டேக்காரு, அண்ணலும் நோக்க மாட்டேக்காரு. 15 வருஷம் இப்படியெல்லாம் ஒரு கல்யாண வாழ்க்கை. ஆமாம், இப்படியெல்லாம் ஒரு கல்யாண வாழ்க்கை இருக்குது. பிசாசு புகுந்து விளையாடுறான், புகுந்து இவங்க கரெக்டாக புருஷனும் முஞ்சாதையும் பைக்லையும் கார்லையும் கரெக்டாக சபைக்கு போய் உட்காந்துருந்தாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தால் அவனலும் அண்ணலும் நோக்க மாட்டேக்காரு, அவளும் நோக்க மாட்டேக்காரு. இது என்னது, இது என்ன வாழ்க்கை? பிசாசு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. அங்கே இயேசு இல்லை அவங்க வாழ்க்கையில். மற்றவனை பற்றி சொல்லவே வேண்டாம், பரதாபம். அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. ஐயோ பாவம், இங்கேயாவது 4 முறை இயேசுன்னா அந்த பிரிவினை பிசாசு ஓடி போயிடும். இப்படி வந்த தங்கச்சிக்கு நான் சொல்லிட்டு தங்கச்சி உன்னை நீ பார்க்க மாட்டேக்கிறானா, இப்படி தான் அவனுக்குள்ளே வச்சுருக்கா, ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. என்ன இருக்குது இந்த அது அது சொல்லுவாங்களா? அது சரி, நீ ஒன்றும் இல்லைம்மா, வீட்டுக்கு போயிட்டு 10 நிமிஷம் வலது கையை இடது கையை ரெண்டையும் உயர்த்திட்டு வீட்டில் எல்லா பெட்ரூம் கிச்சன் எல்லா இடத்துலையும் ஏசு ஏசு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேண்டாம், ஏசுங்கிற நாமத்தை மட்டும் சொல்லுமா, நிலமை வரும். உன் புரிச்சேன் உருன்னு இருக்க புரிச்சேன் ஈன்னு பார்ப்பான் அப்படின்னா. ஃபஸ்ட்டு லெசன் இது தான். ஏன்னா வைக்கிறாங்க, நல்லா இருக்க விட மாட்டேக்காங்க. ஆமாம், கல்யாணத்தை முடிச்சு வச்சா இவன் மூஞ்சில் அவன் முழிக்கவே கூடாதுன்னு போய் மறந்து வைக்கிறானு. இதுக்கு பிசாசு வேலை வேகமாக வேலை பார்க்குது. அல்லேலூயா.
நான் ஊழியம் பண்ணக்கூடாது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வரக்கூடாதுன்னு இவங்க என்னெல்லாமோ இஞ்சி மருந்து எலுமிச்சம்பழம் என்னெல்லாம் வச்சு பார்த்தாங்க. அதான் இருக்குத 23 என்னாகமோ. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் கிடையாது, வெள்ளி சூன்யம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்துச்சுன்னா எவன் வச்சானோ அவனுக்கு தான் அவுட்டு. அல்லேலூயா. அதுக்கு வேணும், ஏவி விட்டான்னா அதுக்கு ஒரு உயிர் வேணும், நம்மளை தொட முடியாது. அக்கினி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, 500 மீட்டருக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தூரத்துலேருந்து பார்க்குது. ஏ இவன் மேலேயே நம்மளை ஏவி விட்டான், எவன் மேலே ஏவனா அப்படின்னு திருநெல்வேலி பாஷையில் சொல்லிட்டு ரிவர்ஸ் யூ டர்ன் போட்டு டாய் நீ தானடா ஏவனா, அவனை தொட முடியல வான்னு சொல்லி கழுத்தை முறிச்சிடும் அவனை, அவுட்டு. அல்லேலூயா. அவன் அவுட்டு, முயற்சி பண்ணி பார்த்து அவுட்டு, அவங்க எல்லாம் அவுட்டு. அப்படித்தான் நமக்கு பாருங்க, என்ன ஒரு இது பாருங்க, அஷூரன்ஸ் இருப்பாருங்க. இயேசுவின் நாமத்துல இவ்வளவும் கிடைக்குது. எந்த பில்லி சுனியும் நமக்கு எதிராக வேலை பார்க்காது, எந்த செய்வனையும் நமக்கு எதிராக வேலை பார்க்காது. இப்போ இந்த தங்கச்சி, இந்த மாதிரி தங்கச்சிகளுக்கு பொண்ணு மூஞ்சிய புருஷன் பார்க்க முடியாதுன்னு வச்சு விட்டுருந்தாங்க. இந்த பயலுக அந்த பிசாசினால பாதிக்கப்பட்டு வந்தா மற்ற பொம்பளைகள்லாம் நல்லா பார்க்கறானுங்க, தான் பொண்டாட்டி அது எல்லாம் விட அழகா இருக்கா, இதை பார்த்து அப்படிங்கிறானுங்க. ஆனால் அவர் இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்தால் எப்படியும் அவன் மனைவி 90 வயசு கிழவி ஆனாலும் அவ தான் அவனுக்கு டார்லிங், அவ தான் அவனுக்கு ஹனி. 9:9 பிரசங்கி 9:9 சொல்கிறாரு, பிரசங்கி 9:9 சொல்கிறாரு, எப்படியும் நீ நேசிக்கிற மனைவியோட இந்த நிலையல்லாத வாழ்வை அனுபவி. அவர் தாம் பிள்ளைகளுக்கு அனுபவிக்கிறது எப்படி, 90 வயசு பாட்டியும் ஹனி என்று தான் ஒரு கூப்பிடுவார். அவருக்கு வேற எந்த பொம்பளையும் பார்த்தா அழகாகவே தெரியாது. இயேசு கையில் இருந்தால் அப்படி தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. அதை எழுதி யாரை வச்சு எழுதி வச்சிருக்கிறாரு, சாலமோன்கிற ஞானியை வச்சு எழுதி வச்சிருக்கிறாரு. அவனுக்கு எத்தனை மனைவிங்க, 1 2 1 ராஜாக்கள் 11:3 சொல்லுது அவனுக்கு 700 மறுமனையாட்டிகளும் 300 மனையாட்டிகளும் இருந்தாங்களாம். ஐயையோ. நான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் கேட்டேன், இப்படி அவனுக்கு 1000 பெற்ற அவன் பெருவாழ்வு வாழும் பொழுது இந்த 1000 பேரோட பேரை எப்படி ஞாபகம் வச்சிருப்பான்னு கேட்டேன். உடனே அங்கிருந்து ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு ஆள் சொன்னாங்க, அவன் தான் ஞானியாச்ச. நம்மளை போல இந்த ஐபேடு கொய்பேடு ஒன்றுமே கிடையாது, எப்படி ஞாபகம் வச்சிருப்பான்னு கேட்டால் டப்புன்னு வந்து அவன் தான் ஞானி. 1000 பெற்றவன், 1000 மனைவிகளை பெற்றவன் தான் எழுதியிருக்கான். அதுக்கு பேர் தான் அறிவு வந்திருக்கு. அந்த 1000 பெண்களில் அவனுக்கு ஒரு மனைவி பேர் பைபிளில் வந்திருக்கா பாருங்க. அவன் எழுதியிருக்கான் நீதிமொழிகள், அவன் எழுதியிருக்கான் பிரசங்கி உன்னத பாட்டு, அவன் ஒரு மனைவி பேர் கிடையாது. தாவீதுக்கு 3 மனைவி பேர் இருக்குது, 3 பேர் இருக்கு, மீகாள், பத்சேபாள், இன்னொரு பெண் அந்த அவனுடைய நாபாலுக்கு மனைவி, 3 பேர் இருக்கு, 3 பேர் இருக்கு அட்லீஸ்ட். அவனுக்கு பிடிச்சமான மனைவி எவன் வந்தோ அடிச்சு பிடிச்சி எடுத்தான், உரியாவோட மனைவி பத்சேவாள், அவ பேர் நிறைய இடத்துல இருக்கு. இல்லையா, இருக்கு. அவன் பேரை வச்சிருக்கிறாரு. அவன் நேசித்தான் அந்த பொண்ணை, அவளும் அவனை நேசிச்சா, லைன்ல கொண்டு வந்து வச்சிட்டாரு. அவனுக்கு நேசிக்கிற ஒரு மனைவியை கொடுத்துட்டாரு அந்த ஆசீர்வாதத்தை. இப்ப பாருங்க, இவன் 1000 பேர் வச்சுக்கிட்டு இவன் சொல்றான், நீ நேசிக்கிற மனைவியோட நிலை இல்லாத இந்த வாழ்வை அனுபவின்னு கொடுத்துருக்கான். இவனுங்க மனைவி, அழகான மனைவி எங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை கரெக்டாக இவனை, அந்த மனைவியை இவன் நேசிக்க வைக்கணும்னா என்ன பண்ணணும், சகோதரிகளே சகோதரிய நீ 10 நிமிஷத்துக்கு இயேசுன்னு சொல்லு, அந்த பிசாசு ஓடி போயிடும். உருன்னு பார்க்குற மூஞ்சி இப்போ அன்பா உன்னை பார்க்கும், அட்லீஸ்ட் உருன்னு பார்க்காது என்ன. அது முத நாளே விக்கெட்டு போட்டுருச்சு, 10 நிமிஷம் இயேசுன்னு ஒன்ன, அந்த ஆள் உருன்னு மனைவியை பார்க்குற மூஞ்சி சர்ன்னு நிதானமாயிட்டு. அல்லேலூயா. யுத்தத்தில் முதல் பகுதி என்ன தெரியுமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் கண்டுபிடிக்க வேண்டிய முதல் பகுதி, அதுவும் சிஎஸ்ஐயில் கடவுள் கடவுள் இறைவன் சொல்கிறாங்க. எங்கேருந்தையா உங்களுக்கு அந்த பெயர் கிடைச்சது? ஐயா இனிமே அந்த கடவுளுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க, இறைவன் யூஸ் பண்ணாதீங்க, அந்த இடத்துல பூரா இயேசுன்னு யூஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. இயேசுன்னு யூஸ் பண்ணுங்கள். அது உடனே முதல் நாள் சேஞ்ச் வந்துருச்சு. மறுநாள் கூப்பிட்டு சொல்லி தங்கச்சி, சார் பிரதர் அது ஒர்க் பண்ணிடுச்சு, நான் 10 நிமிஷம் இல்லை 25 நிமிஷம் இயேசு இயேசுன்னு சொன்னேன். உரு உருன்னு மூஞ்சி பார்க்குறவர் ஒரு சிரிப்போட பார்த்தாரு அப்படின்ச்சு. அல்லேலூயா. யுத்தத்தில் ஃபஸ்ட்டு பகுதி இப்போ ஒரு ஸ்டெப் வச்சாச்சு, இப்போ அடுத்த ஸ்டெப் கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலை. இதெல்லாம் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்த உடனே 6 மாதத்தில் கற்றுக்கணும். 6 மாதத்தில் கற்றுக்கிட்டு முதல்ல நமக்கு எதிராக இருக்கிற பிசாசோட யுத்தங்களை பூரா
அடிச்சு விரட்டிட்டு அடுத்தது என்ன லெவலுக்கு போனோம், மற்றவங்களுக்காக போராடணும். அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. நம்மளே பாதுகாக்க முடியலன்னா எங்கிருந்து ஆத்மாதாயம் பண்ணுவீங்க? அவனை எப்படி காப்பாத்துவீங்க? அவனை எப்படி காப்பாத்துவீங்க? பிசாசு எப்படி வச்சிருக்கான் மற்றவங்கள, எப்படி வச்சிருக்கான் மற்றவங்கள, அவன் கட்சிக்காரங்களை பிசாசு எப்படி வச்சிருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அவர் கட்சிக்காரங்களை எப்படி வச்சிருக்கிறாரு, பிசாசு அவங்க கட்சிக்காரங்களை எப்படி வச்சிருக்கிறாரு. ரெண்டு கட்சி இருக்கு உலகத்துல, ஒன்னு பரலோக கட்சி, அதுக்கு பேரு பரலோக ராஜ்யத்தின் கட்சி, இன்னொன்னு அந்தகார ராஜ்யத்தின் கட்சி, பிசாசின் ராஜ்யத்தின் கட்சி. உலகத்துல ரெண்டு கட்சி இருக்கு, ஆவிக்குரிய கட்சிகள் ரெண்டு இருக்கு. அல்லேலூயா. இப்போ பிசாசு அவங்க ஆளுகளை எப்படி வச்சிருக்கான், அவங்க கட்சிக்காரங்களை எப்படி வச்சிருக்கான், இயேசு அவர் கட்சிக்காரங்களை எப்படி வச்சிருக்கிறாரு பைபிள் இருக்குது. எப்படி வச்சிருக்கிறான் பிசாசு, எப்படி வச்சிருக்கான், நல்ல சந்தோஷமா எல்லாரும் அப்படியே இருக்கிறாங்களா அவர் சொல்றாரு. பிசாசு எப்படி வச்சிருக்கிறாரு, எப்படி வச்சிருக்கிறான், ரெண்டு குழந்தையர் நாலு நாலு, ரெண்டு குழந்தையர் நாலு நாலுல கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிருக்கிறாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். எப்படி இருக்காங்க, ஃபஸ்ட்டு மனசு குருடு, மனசு குருடு. அடுத்தது ஏசாயா 44:18 ஏசாயா வச்சு விக்கிரகாராதனைக்காரங்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறாரு. ஏசாயா 44:18 அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல மனசு அவுட்டு, அடுத்தது இருதயம் அவுட்டு, கண்களும் அவுட்டு. அல்லேலூயா. பிசாசு அவன் கட்சிக்காரங்களை வச்சிருக்க ஸ்டேட்டஸ் இது மட்டுமா? 1 யோவான் 5:12 யோவானை வச்சு சொல்கிறாரு. 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன், கிறிஸ்து இல்லாதவன் யாரு, ஜீவன் இல்லாதவன், ஆத்மா செத்து கிடக்கு, ஆத்மாவும் செத்து கிடக்கு. நீங்களும் நானும் நேற்று வரைக்கும் அங்கே தான் இருந்தோம், நேற்று வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். எபேசியர் 2:1 எபேசியர் 2:1 அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் ஆத்மா மரித்து கிடந்த நம்ம உயிர்ப்பித்தார். அப்போ ஆத்மாவும் செத்து கிடக்கு. இது மட்டும் இல்லை, இம்புட்டு இருந்தாலும் ஏதாவது சத்தம் கேட்டு இந்த செத்து போன ஆத்மா முடிச்சுக்கூடாதுன்னு என்ன செய்யறான் தெரியுமா, அவன் எங்கே கொண்டு வைக்கிறான், சங்கீதம் 40:2 சங்கீதம் 40:2 சொல்லுது, பயங்கரமான குழியிலும் உளையான செட்டிலிருந்தும் நம்மளை தூக்கி விட்டார். எங்கே கொண்டு வச்சிருக்கான் அவன் கட்சிக்காரங்களை சாத்தான், பயங்கரமான குழியில் ஆத்மா மரித்து கண்கள் குருடாகி மனசு குருடாகி இருதயம் அடைக்கப்பட்டு எங்கே கிடக்குறாங்க, உளையான சேட்டுக்குள்ளே அமிழ்த்தப்பட்டு கிடக்குறாங்க. இப்போ இந்த ஆட்களை, ஆத்மா மரித்து கிடக்கிற ஆளுங்களை இவங்களுக்கு போய் நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்ல போகிறீங்க, இது பயங்கரமான யுத்தம், கனி கொடுக்கணும்னு பிரதர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்களுக்கு போய் இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசு ஒருவரே மெய்யான தேவன், இயேசு ஒருவரே ஜீவனுள்ள தேவன்னா இங்கிட்டே அம்புட்டு பிசாசு இருக்குது. பிசாசு வேடிக்கை பார்ப்பான், ஏ உனையே நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுவரை நீ போய் ஏழை பிடிக்கிறியாம்மா. அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான யுத்தம், அவன் எதிர்த்து நிற்பான். அப்படியா, நீ வந்து என் ஆளுக்களை நான் ரொம்ப காபந்து பண்ணி பயங்கரமாக வச்சுருக்கேன், நீ இவங்களை காப்பாற்ற போறியா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. எண்ணாகமம் 24:3 அந்த குறிகாரன் சொல்கிறான், தீர்க்கதரிசி, அவன் பேர் என்ன, பீலையாம், சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இயேசுவுக்குள்ளே வந்தால் என்னாகும், இவன் இந்த பீலையாம் போய் இஸ்ரவேலருக்கு எதிராக தீர்க்க தரிசனம் சொல்லி குறி சொல்லி காசு வாங்கலாம், பாலாக்கிட்ட போய் காசு வாங்கலான்னு போனான். காசு வாங்கலான் நப்பாசையில் போய் நிற்கும் பொழுது இறங்கி வந்தார் பரலோக தேவன், வந்தார், உன்ட்ட வந்திருக்க ஆட்கள் யார், நான் இதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ஜனங்களை நீ சபிக்கக்கூடாது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் இவன் லைனில் நிற்கிறான், அவங்கள எப்படியாவது சபித்து காசு வாங்கிடுறேன். அது அப்போ தான் சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இவன் கண்ணை திறந்துட்டாரு. இயேசுவுக்குள்ளே வந்தால் ஆத்மா உயிர் பெறுது, மனசு உயிர் பெறுது, கண் திறக்கப்பட்டுருது. எதுக்கு திறக்கப்பட்டுருது, பரலோக பாதைக்கு கண் தெரியுது. இப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னா பரலோகமே இல்லைன்னு சொல்லுவாங்க, நரகமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நரகம் இல்லைன்னு சொன்னாலும் அவன் நரகத்துக்கு போகிறாள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நரகம் இல்லைன்னு யாராவது சொன்னால் அவன் நரகத்துக்கு போகிறவங்க ஆளுன்னு அர்த்தம். பரலோகம் இல்லைன்னு சொல்கிறவனும் நரகத்துக்கு போகிறாள். பரலோகம் மட்டும் சிலர் நம்புகிறாங்க, நரகத்தை நம்புறதில்ல, அப்படின்னா இவங்க நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள். கிளியராக இருக்கணும், கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பரலோகத்தை நம்புகிறாங்க, நரகத்தை நம்பலை. காரணம் என்னென்னா அவங்களுக்குள்ள கசடு டன் டன்னாக பாவம் இருக்குது, அதனால் நரகத்தை நம்ப விருப்பப்படவில்லை. அல்லேலூயா.
இயேசு தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார், ஓமைகள் மூலம் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. இயேசு யாருங்க? நான் ஊர் ஊராக போய் இப்போ கிறிஸ்தவர்களை கேட்குறேன், இயேசு யார், அவர் அட்ரஸ் என்னன்னு நான் கேட்குறேன். இயேசு யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வரியில் பதில் கூறுக. ஆ, குழந்தைகள் கிட்ட சொல்லுவாங்க, ஒரு வரியில் பதில் கூறுக, இயேசு யார்? அவர் தேவகுமாரன் எல்லாம் சொல்லுவாங்க. இயேசு யார்னா, அவர் கடவுள், அவர் தேவன், அவர் பரலோக தேவன். அல்லேலூயா. லார்ட், அவர் பரலோக தேவன். இந்த பரலோக தேவன் பூமியில் வந்து கொஞ்ச நாளைக்கு நமக்கு நடமாடி அவர் யாருன்னு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்படிதான் ஒரு லுக் விட்டுட்டு போயிருக்கிறாரு, நம்ம கொடுத்துருக்கிறாரு பார்த்துக்கோங்கன்னு விட்டுட்டு போயிருக்கிறாரு. நான் இப்படித்தான் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்திட்டு போயிருக்கிறாரு. அவர் மனிதன் அல்ல, உலகத்தில் அவர் நடமாடினா பரலோக தேவன். அவர் தான் எழுதி வச்சிருக்கிறார் லூக்கா 16வது அதிகாரத்தில். செத்து போனவுடனே ஆளுகள் எங்கெங்கே போகிறாங்கன்னு சொல்கிறாரு. ஒருத்தன் ஒன்று எங்கே போகிறான், அவன் ஐஸ்வர்யன் எங்கே போகிறான், நரகத்துக்கு போய் சேர்ந்தான். அங்கே இந்த அக்கினியிலே வேதனை படுகிறாங்க. நரகம் வந்து காஃபி டீ குடிக்கிற இடம் இல்லை, அக்கினியிலே வேதனைப்படுற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது லாசூர் எங்கே இருக்கான், ஆபிரகாமன் மடிங்கிற பரலோகத்தில் இருக்கிறான். இங்கேருந்து அங்கே பார்க்குறான், அங்கேருந்து இங்கே பார்க்குறாங்க. ஆனால் எங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு இடையே என்ன சொல்கிறான் ஆபிரகாம், என்ன சொல்கிறான், ஒரு பெரும் பிளவு இருக்குது, உன்னால் இங்கே வர முடியாது, எங்களால் அங்கே போக முடியாது. ஒரு தடவை நரகத்துக்கு போயாச்சுன்னா தட் இஸ் ஃபைனல், தட் இஸ் ஃபைனல். ஆனால் அங்கேயும் கொஞ்சம் கதை எழுதி வச்சுட்டாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு கதை. இங்கே அவ்வளோ பாவமும் செஞ்சுக்கலாமா, அங்கே போய் ஒரு ஆவி ஒரு இடத்துல இருந்துக்கிடுமா, இருந்துக்கிட்டு ஜபம் பண்ணி பண்ணி அங்கேருந்து பரலோகம் போயிடுமா? சார் தான் இவங்க இஷ்டத்துக்கு இப்படி பைபிளை எழுதுனாங்கன்னா அப்படி எழுதுறவங்களுக்கு கிடைக்கக்கூடியது 20,000 டிகிரி சென்டிகிரேடில் அருமையாக சாத்தானுடைய கம்பெனியில் அந்திகிறிஸ்து கம்பெனியில் இருக்கலாம், யுக யுகமாக இருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. இடையில ஒன்றும் கிடையாது. ஆமாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு பெற்று பாவம் இல்லாமல் வாழ்ந்தால் பரலோகம். பாவத்தோடு வாழ்ந்தா, இயேசுவை ஏற்றுக்கொண்டும் பாவத்தில் வாழ்ந்தா எங்கே போவாங்கிறாரு, அவங்களுக்கு ஜோலி இடமே கிடையாதுங்கிறாரு. எபிரேயர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் பண்ணால் என்ன ஆகுதுன்னு அவர் சொல்கிறாரு. மறுதலித்து போனவர்கள் 6:6, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனந்திருபதற்கேற்றதாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம், கூடாத காரியம்ட்டாரு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்வாங்கி போனால் இதான் பிரச்சனை. 9:10-26, எபிரேயர் 10:26 சொல்கிறாரு, சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். இயேசுவுக்குள்ள வந்துட்டு நான் தான் ஒரு தடவை பாவ மன்னிப்பு வாங்கிட்டேனே, இஷ்டத்துக்கு பாவம் பண்ணினா அவர் சொல்கிறாரு அப்படின்னா விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினி இருக்கும், நரகம் தான் இருக்கும்னு தெளிவாக எழுதி வச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரத்தில் கொஞ்சம் அழகாக பாவத்தை பற்றி எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. 6வது வசனம், 1 யோவான் 3:6, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவில்லை, அவரை அறியவும் இல்லை. அல்லேலூயா. 8வது வசனம், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடையனா இயேசுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாவம் இயேசுக்குள்ள வந்த பிறகு ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு நான் பாவத்துல போவேன். யாரோ ஒருத்தர் டிவியில சொன்னாரு, இயேசு பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் கொடுத்துட்டனால நீங்க எப்படி பாவம் வந்தாலும் நீங்கள் பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்கிற ஃப்ராடு கோஷ்டி வரும் சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வஞ்சிக்கப்படாதீர்கள் எழுதியிருக்கிறார். மத்தேயு 24:4 ஃபஸ்ட்டு வார்னிங்கை தான் கொடுத்துருக்காரு, வஞ்சிக்கப்படாதீர்கள். கடைசி காலத்துக்கு ஒரு முக்கியமான அடையாளம் என்னென்னா வஞ்சிக்கப்படும் ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் நிறைய இருக்கும். ஒரு இங்கிலீஷ்காரன் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் எழுதியிருக்கானே, மனைவிக்கு யாரோ கிஃப்ட் கொடுக்க அதை படிச்சுக்கிட்டு இருந்தா, அதில் எல்லாம் அவர் பெரிய பாஸ்டராக இருந்தவரன், என்னடா அந்த ஆளை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்கன்னு அது படிச்சுக்கிட்டே இருந்தா, அவர் முதல்ல இருந்தே சொல்கிறாரு, சின் இஸ் நோட் ப்ராப்ளம் ஃபார் ஜீசஸ், சின் இஸ் நோ ப்ராப்ளம் ஃபார் ஜீசஸ். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பாவம் இயேசுக்கு ஒரு பொருட்டே இல்லை, பாவம் இயேசுக்கு பொருட்டே இல்லை. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. ஒரு ஆள் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு வரலாம், இப்படி தான் உதாரணம், விபச்சாரம் பண்ணிட்டு வரலாம், காரில் வரும்பொழுதே ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டானான், இவன் பரலோகத்துக்கு போயிடுவான் அப்படிங்கிறாரு. இவர் கொடுக்குற லாஜிக் என்ன தெரியுமா, அவனுக்கு
அந்த ஆக்சிடென்ட்ல பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு சான்ஸே இல்லையா, அதனால இயேசு அவனுக்கு பரலோகம் கொடுத்துட்டு வரலூயா. இந்த யோகாவை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர், இந்தியாவில் யோகா வச்சுட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருத்தர், இவர் எழுதியிருக்கிறாரு, இவர் யூடியூப்ல போட்டிருக்காரு, இவர் பரலோகத்தை பற்றி எழுதி சொல்கிறார். எப்படி சொல்கிறாராம், ஒரு ஆள் செத்து போனானா, அவன் வந்து பாவமே பண்ணலையா, தேவதூதர்கள் அவளை கொண்டு போகிறாங்க. இந்த தேவதூதன் எங்கே தான் இருக்கீங்க, இந்த வேதத்தில் தான் தேவதூதர்களை பற்றி இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. சரி பரவாயில்ல, அந்த அளவுக்கு நீ வேதத்தை பற்றி நீ சொல்கிற, உனக்கு சந்தோஷம். தேவதூதர்கள் கொண்டு போகிறாங்களாம், அங்கே போய் நிற்கிறவொன்னே தேவதூதர்களுக்கு ஒரே பிரச்சனையாக போயிடுச்சான். எப்பா இங்கே வந்து இந்த இடம், இந்த வீடு ஒரு பாவம் செஞ்சவனுக்கு, இந்த வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது ரெண்டு பாவம் செஞ்சவனுக்கு, பரலோகத்தில் பல வாசஸ்தலங்கள் உண்டுன்னு இயேசு சொல்கிறாருல, அதை ஒரு ரெப்ளிகேட் பண்ணுறாரு. அந்த பெரிய வீடு ஒரு பாவம் செஞ்சவனுக்கான், எப்படி பைபிள்லேருந்து எடுத்து இங்கே கம்பாரிசன். ஆனால் வர்றது தான் தலைகளை அடுத்தது சொல்கிறாங்க. எப்பா ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு, நீ ஒரு பாவமும் பண்ணலை, அதனால் ஒரு பாவமும் பண்ணாத ஆளுக்கு பரலோகத்தில் இடம் இல்லையா. அல்லே லூயா, இந்த மாதிரி அங்கே ஒரு டூப்ளிகேட் வந்து புத்தகத்தை எழுதி மில்லியன் காப்பிச்சு, அது நீங்கள் டூப்ளிகேட் எழுதுனீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் விற்கும், ஒரிஜினல் சொன்னீங்கன்னா ஒரு பயே பார்க்க மாட்டான். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்படி அப்படி படமாக வந்ததுன்னா போதும், அதில் உடனே 28 லட்சம் 30 லட்சம் பார்த்துருவாங்க. இயேசு வருகிறார்னு போட்டால் 50, 40, 30 இப்படி தான், 50 லட்சம் 40 லட்சம் எங்கே, வெறும் 50 தான் அங்கே வரும், தடுமாறி தடுமாறி அடுத்த நம்பர் போகும். ஆனால் கொஞ்சம் இப்படி போட்டு அப்படி போட்டு ஒரு நடிகையை போட்டு போட்டால் போதுமே, கலர் கலராக பாதி ஓட மீதி ஓடன்னு போட்டு போட்டால் போதுமே, ஒரே நாளில் 50 லட்சம். பிசாசுடைய வித்து தரிக்கப்பட்டவர்கள். இந்த ஆள் இந்த யோகா வச்சு வியாபாரம் பண்ணுறவர் சொல்கிறாரு, இப்போ இன்னும் கூட சொல்கிறாரு. அதனால் அந்த தேவதூதர்கள் சொல்கிறாங்களா, ஓகே உனக்கு நாங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், நீ போய் மறுபடியும் உனக்கு நாங்கள் 3 மணி நேரம் தரோம், நீ பூமிக்கு கீழே போ, உன்னை நாங்கள் கூட்டு போகிறோம், பூமிக்கு போய் ஒரு பாவம் பண்ணிட்டு வந்துரு, நீ ஒரு பாவம் பண்ணிட்டு வந்துரு, நாங்கள் உனக்கு இந்த இடத்த தந்துருதோம், அது நல்ல பெரிய மாடி வீடு பரலோகத்தில். உடனே இவரை கொண்டு போய் விட்டுட்டாங்களாம், 3 மணி நேரத்துக்கு இவர் உயிர் வந்துருச்சு கீழே. வந்த உடனே அவர் போறாராம், பக்கத்து வீட்டுக்கார பொண்ணை போய் பார்க்குறாராம், அந்த பொண்ணும் இவருக்காக ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்காராம், அந்த பெண்ணோட அது பண்ணுறாராம். பண்ண உடனே என்னாச்சா, இவருக்கு பரலோகம் கிடைக்குதான், விபச்சாரம் பண்ணால் பரலோகம் கிடைக்குதுன்னு இவர் எழுதியிருக்கிறாரு. இவருக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, ஏசு ராஜா அல்லேலியா. இவர் இங்கே சொல்கிறாரு, விபச்சாரக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு வெளிப்படுத்தல் 22:21, 15, 21:8, 22:15 ரெண்டு இடத்துல லிஸ்ட்டில் கொண்டுட்டார், நெகட்டிவ் லிஸ்ட்டில் நரகத்துக்கு போகிற லிஸ்ட்டில் விபச்சாரக்காரர் கொண்டிருக்கிறாரு. இவர் ஒரு பாவம் விபச்சாரம் பாவம் பண்ணாராம், அவருக்கு பரலோகம் கிடைக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, கடைசி நாட்களில் இப்படி தான் இருக்கும், இதுக்கு கூட்டம் நிறைய போகும். ஏன்னா கடைசி நாட்களில் பிசாசு திரளான கூட்டத்தை சேர்த்து வச்சுருப்பான். பைபிள் வேதம் தெளிவாக சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், 1 யோவான் 3:9. அதனால தான் அவர் சொல்றாரு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, 12:14 எபிரேயர். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கிடையே இருக்குது என்ன இருக்குது, பாவம் இருக்கு, பாவம் இருக்கு. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் சொல்ல ஒரு கூட்டம் ஆவியையும் விட்டுட்டு உண்மையும் விட்டுட்டு எங்க போயிட்டாங்க, சிலை வச்சு இயேசுக்கு சிலை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்க எல்லாரும் நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. ஆவிக்குரிய சபைன்னு வந்தா ஆவிக்குரிய சபையை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாம் ஒரே தேவன் இயேசுவை கும்பிடுறவங்க தான், அவங்க அம்மா தாத்தா பாட்டியை கும்பிடுறவங்க இல்லை, டைரக்டா இயேசுவை கும்பிடுறவங்க, இந்த வேதத்தை வச்சு கும்பிடுறாங்க. மத்தை 25 சொல்றாரு இவங்களை பத்தி, மத்தை 25 சொல்றாரு என்ன சொல்றாரு, 5 பேர் புத்தி உள்ள கன்னியர், 5 பேர் புத்தி இல்லாத கன்னியருங்கிறார். அல்லேலூயா. யாராவது சொல்லியிருக்காங்களா அந்த புத்தி இல்லாத கன்னியர் யாருன்னு, உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, சொல்லியிருக்காங்களா புத்தி இல்லாத கன்னியர் யார் தெரியுமா, இந்த 5 பேர் பரலோகத்துக்கு போகிறேன்னு நினச்சிக்கிட்டு போயிருக்க, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்னு போய்கிட்டு இருக்க, இந்த 5, 10 பேரில் 5 பேர் புத்தி இல்லாத கன்னியர். மற்ற 25:1-2 பார்க்கோம், இந்த புத்தி இல்லாத கன்னியர் என்னென்னா இவங்க பரலோகத்துக்கு போகிறேன்னு நினச்சி போய்கிட்டு இருக்காங்க, ஆனால் பரலோகத்துக்கு போகலை. அவங்கள்ட்ட இல்லாத புத்தி என்னது, அவங்கள்ட்ட விட்டு போன புத்தி என்னது, இவங்களும் பரலோகத்துக்கு போகிறேன்னு தான் நினைக்கிறாங்க. விட்டு போன புத்தி என்ன தெரியுமா, ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டில் 3 உடன்படிக்கைகள் நீங்களும் நானும் பண்ணணும், 3 உடன்படிக்கைகள் பண்ணணும். பழைய ஏற்பாட்டில் ஆதாம் ஏவாளையும் அவர் சிருஷ்டித்தவனே என்ன சொன்னார், ஒரே ஒன்று தான் பண்ணணும், ஒரே ஒன்று பண்ணக்கூடாது. என்ன சொன்னார், இந்த நன்மை தீமை அறிகிற இந்த கனியை, இந்த விருட்சத்தை
நீ புசிக்க கூடாது. இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். பரலோகத்து போகிறதுக்கும் நரகத்துக்கு போகிறதுக்கும் ஒரே ஒரு தடைக்கல்ல வச்சார், ஒரே ஒரு தடைக்கல். அதுக்கு பேர் ஜீவ விருட்சத்தின் கனி. அந்த தடைக்கல்ல விழுந்து அவங்க வந்து மரித்து போனாங்க. யார்? ஆதாம் ஏவாளும் என்னாச்சு, மரணத்தை மனுஷனுக்கு கொண்டு வந்தாங்க. தடைக்கல்ல அந்த தடைக்கல்ல விழுந்துட்டாங்க. அதுக்கு பிறகு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். அதுக்கு பிறகு மனசாட்சியின் காலம் இருந்தது. மனசாட்சியின் காலத்துக்கு பிறகு மோசையை வச்சு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. இந்த நியாயப்பிரமாணம் ஒரு பெரிய தடைக்கல்லாகி அத்தனை பேர் நரகத்துக்கு போனாங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றி புதிதாக கிருபையின் காலம் சொல்லி இப்போ கொண்டு வந்தார். விசுவாச காலம் இது. இது விசுவாசம். இயேசு வந்த பிறகு விசுவாசம். இந்த விசுவாச காலம் அல்லது புதிய ஏற்பாட்டு காலம், சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம், இந்த காலத்தில் தடைக்கற்களை வச்சிருக்கார். தடைக்கற்கள் இல்லாமல் எதுவும் கிடையாது. கவனமாக இருந்துக்காங்க. இயேசு தம் மனவாட்டியை எப்படிப்பட்ட மனவாட்டியை தெரிந்திருக்கிறான்னு பார்த்தோம். அவரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறவங்களை மட்டும்தான். அவரை உயிருக்கு உயிராக நேசிக்காதவங்களை அவர் பரலோகத்துக்கு வர அனுமதிக்கவே மாட்டார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்கள வீண் அவுட் பண்ணுறதுக்கு, அவங்கள வழி தப்பி போக வைக்கிறதுக்கு இயேசு வேதாகமத்தில் தடைக்கற்களை வச்சிருக்கிறார். தடைக்கற்களை வச்சிருக்கிறார். அது பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும். இந்த தடைக்கல் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். பெரிய பெரிய ஆளுங்க அதில் தவறி விழுந்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க தவறி விழுந்துக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளான விஷயம், சிம்பிளான விஷயம். ஆனால் அது அவங்களுக்கு பெரிய தடைக்கற்களாக தடைக்கல்லாக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே தடைக்கல்லாக இருந்தார். யாருக்கு தடைக்கல்லாக இருந்தார்? யூதருக்கு தடைக்கல்லாக இருந்தார். 1 Corinthians 12:12 பார்த்தீங்கன்னா, 1 Corinthians 1:15 இயேசு யாருக்கு தடைக்கல்லாக இருந்தார்? 1 Corinthians 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். இயேசு யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். யூதர்கள் பூரா இடறி விழுந்தாங்க இயேசுவிட்ட. இயேசுவை பார்த்து இடறி விழுந்தாங்க. ஏன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தின் கணக்கை வச்சு, நியாயப்பிரமாணத்தை வச்சு இயேசுவை படம் போட பார்த்தாங்க. அவர் வேற பிரமாணத்தில் வந்திருக்கிறாரு. அதனால அவ்வளோ பேர் இடறி போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் இடறி இருக்கிறாங்க. இப்போ என்னாச்சு? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அவர் இடறுவதற்கு கல்களை வச்சிருக்கிறார். யார் இடறுவாங்க தெரியுமா? இயேசுவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள்ளாதவங்க மட்டும்தான் அதில் இடறுவாங்க. இந்த வேதத்தை சரியாக தியானம் பண்ணாதவங்க, இயேசுவை உயிருக்கு உயிராக நேசிக்காதவங்க, இவங்க தான் இடறி விழுவாங்க. அவங்க இடறி விழுறதுக்குன்னே அவர் சிம்பிளான கல்களை வச்சிருக்கார். ரொம்ப டிஃபிகல்ட்டான கல் இல்லை, இவ்வளோ சைஸ் தான் கல். ஆமாம், பெரிய பெரிய ஆள் கூட அதில் விழுந்து போயிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த கல்லை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கல் ஒன்று, இந்த இடரல் கல் ஒன்று. அவர் சொல்கிறாரு, யோவான் 3:5 சொல்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டான். ரெண்டு கல் இங்கே வச்சிட்டாரு. ஒன்று ஜலம், 2 ஆவி. ஜலம்னா ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்னா இந்த வேதாகமத்தில் ஒரே ஒரு ஞானஸ்தானம், தண்ணியில் முங்கி எழுந்திக்கிறது. கொலோசியர் 2:12 ஞானஸ்தானத்தை பற்றி அவர் சொல்கிறாரு. கொலோசியர் 2:12 எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 2:12 அவர் சொல்கிறாரு, ஞானஸ்தானத்தை பறித்து சொல்கிறாரு. ஞானஸ்தானத்திலே அவருடைய அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவருடைய கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்நானம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளம். எப்படி அடக்கம் பண்ணுவாங்க? உள்ளே வச்சு பெட்டிக்குள்ளே வச்சு புதைச்சி தான் அடக்கம் பண்ணுவாங்க. அதே போல் தண்ணிக்குள்ளே முங்கி வெளியில் இருந்திருக்கும்போது இயேசுவை போல உயிர் தெழுதுறதுக்கு சாயல். இதை ஒரு உடன்படிக்கைன்னு வச்சுட்டார். இது சாதாரண கூட பெரிய கல், சும்மா தான் வச்சுருக்கிறார். அது ஒன்றும் பெருசாக இல்லை. அவர் வந்து இதுக்குன்னு யோவான் ஸ்நானகனை ஒருத்தனை உள்ளே அனுப்புனார். இயேசு பிறக்கிறதுக்கு முன்னால் 6 முன்னால் அவனை பிறக்க வச்சு அவனுக்கு 2 வேலை. ஒன்று, இவர் தான் மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இயேசுவை மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். 2, ஞான ஸ்நானம்னு சொல்லி புதுசாக ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா இயேசு அதை உறுதிப்படுத்த போகிறார். அதை வந்து பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் அவன் கொண்டு வந்தான். பின்னால் அதை என்னவாச்சு? உடன்படிக்கையின் ஞானஸ்தானம் ஆக போகுது அப்படிங்கிறதுக்காக அவனை வச்சு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். நியாயப்பிரமாணத்தில் கிடையாது, புதுசாகவும் பண்ணினான். வார்க்கச்சையை கட்டிக்கிட்டு, ஒட்டக வார்க்கச்சையை கட்டிக்கிட்டு, காட்டுத்தேனை குடிச்சிக்கிட்டு, வெட்டில் பூச்சி என்ன வெட்டில் பூச்சி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே இருந்தவன், வனாந்தரத்தில் இருந்தவன். ஆனால் கூட்டம் கூட்டமாக யார் போனாங்க? யூதர்கள் போய் பரிசேயரும் சதிசேயரும் போய் யோவான் ஸ்நானம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க.
நியாயப்பிரமாணத்திலே கிடையாது. இயேசுவும் போய் ஞானஸ்தானம் எடுத்தார், இயேசுவும் ஞானஸ்தானம் எடுத்தார். அவன்கிட்ட எங்க போய் எடுத்தாரு? யோர்தானில் போய் தான் எடுத்தார், யோர்தானில் போய் தான் எடுத்தார். சபையில் வரல, யோவான் ஸ்நானகன் எந்த தேவாலயத்துக்குள்ளே நுழையல, கடைசி வரைக்கும் நுழையல, கடைசி வரைக்கும் அவன் தேவாலயத்துக்கு நுழையல, அவன் காட்டில் தான் இருந்தான், யோர்தான் நதியில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தான். தெளிவாக இருக்குது. அப்போ சில 8:36, 36, 37, 38 கந்தாகேங்கிற மந்திரி, கந்தாகையுடைய மந்திரி, அவன் வனாந்தரத்தில் தண்ணியை பார்த்தவனை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடை என்னன்னு கேட்குறான். தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தடை என்ன? ஒன்றும் தடை இல்லைப்பா அப்படிங்கிறான் பிலிப்பு. வா அப்படின்னோடனே இயேசுவே தேவகுமாரன் சொல்கிறான். பிலிப்பு அவனை தண்ணியில் முக்கி எந்திரிக்கும் போது பிலிப்பு காணாமல் போயிட்டான். வேதம் சொல்லுது ஞானஸ்தானம் எடுத்தார்கள். சிறைச்சாலை தலைவன், சிறைச்சாலை தலைவன் பவுலையும் சீலாவையும் அடிச்சு போட்டான், கட்டி போட்டான், தொங்க போட்டான். அன்னைக்கு ராத்திரி அவன் ரசிக்கப்பட்டவனே, அவனும் அவனை சேர்ந்த அனைவரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. 16 பார்க்குறோம் அப்போ சிலர். அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவாக இருக்கு, ஞானஸ்தானத்தை இயேசு ஒரு இடரல் கல்லாக நியமிச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இடரல் கல். அவர் தெளிவாக மார்க்கு 16:16 சொல்லிட்டாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இப்படித்தான் ரூல் யார் போட்டார்? இயேசு யாருங்க? இப்போ நான் அந்த கேள்வியை கேட்கணும். இயேசு யாருங்க? பரலோக தேவன். அவருக்கு தான் மனவாட்டி சேர்க்கிறார். மனவாட்டி இந்த மூஞ்சி இந்த முகமொடி இருக்கணும், இந்த முகமொடி இல்லை, இந்த மூக்கு இந்த மொழியோடு இருக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் மனவாளன், நீங்களும் நானும் மனவாட்டி. எப்படி தன் மனைவி இருக்கணும்னு அவர் தான் முடிவு பண்ணுறாரு. அவர் சொல்கிறாரு, ஞானஸ்தானம் தண்ணியில் முங்கி எடுத்தால் தான் எனக்கு மனவாட்டிக்கு வழின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது எழுதிவிச்சிட்டாரு, அதை அழகாக எழுதி வச்சுட்டாரு. எழுதலைன்னா பரவாயில்ல, எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? மார்க்கு 16:16 எழுதியிருக்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் என்னாச்சு? இதில் தான் பிசாசு கை வச்சிட்டான். இன்னைக்கு ஞானஸ்தானங்கிறதுல தடுமாறி விழுந்துக்கிட்டு இருக்காங்க ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு அவர்கள் முதல்ல இடர்ந்தாங்க. எப்படி? இது குழந்தை ஞானஸ்தானம் கொண்டு வந்தாங்க. எங்கே கொண்டு வந்தாங்க? ரோமன் கத்தோலிக்கர் கொண்டு வந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்க, ஃபேஷனபுளாக இருக்கேன்னு சொல்லிட்டு சபைகளில் அதை அடாப்ட் பண்ண துவங்கிட்டாங்க. குழந்தைக்கு ஞானஸ்தானமே தேவையில்லை. மத்தையு 18:1-2 இயேசு தெளிவாக சொல்கிறாரு, ஒருவன் இந்த சிறு குழந்தை போல் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான். நீங்களும் நானும் 50 வயசு 60 வயசு வரைக்கும் வளர்ந்த பிறகு எப்படி ஆகணுமா? சிறு குழந்தை மாதிரி சின்ன பிள்ளை ஆகணுங்கிறாரு. எப்படி? மனசளவில் நம்மளை தாழ்த்தணுங்கிறாரு. ஏன்னா சிறு குழந்தைகள் பூரா இயேசுவின் கையில் இருக்காங்க. அவங்களுக்கு ரட்சிப்பும் தேவையில்லை, ஞானஸ்தானமும் தேவையில்லை. அது கிறிஸ்துவ முகமதியை எந்த குழந்தைனாலும், குழந்தைய இறந்து போச்சுன்னா அதுக்கு பரலோகம்தான், அதுக்கு பரலோகம்தான், அதுக்கு ஞானஸ்தானம் தேவையில்லை. ஏன்னா அதுக்கு நன்மை தீமை என்னன்னே தெரியாது. அவன் ரோமன் கத்தோலிக்கர் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவொன்னே ரொம்ப நல்லா இருக்குன்னு இவங்க கொடுத்துட்டாங்க. வேதத்தில் எங்கே இருக்குது குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு? இல்லவே இல்லை. அடுத்து தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. எங்கே இருக்குது தெளிப்பு ஞானத்தானம் பைபிள்ல? எங்க இருக்கு? நம்மளா இட்டு கட்டிக்கிட்டு பண்ணா. எரோபயாம் அப்படிங்கிறவன் இட்டு கட்டினான், எரோபயாம்ங்கிறவன் இட்டு கட்டினான். ஆமா, ஒன்னு ராஜாக்கள் 12:33 இட்டு கட்டினான். அவனுக்கே நியமனம் பண்ணி 8:15 இவனே ஒரு டேட் போட்டு அன்னைக்கு தான் கிறிஸ்துமஸ்ங்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு விழாவை நியமிச்சு பலி கொடுத்தானான். அதுக்கு பேரு எரோபயாமின் பாவம். சொன்னா ரெண்டு பொன் கண்ணுக்குட்டியை கொண்டு வந்து வச்சு, இஸ்ரவேலரே இதுதான் உங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டுட்டு வந்த கடவுள்கள்னா, எல்லாரும் தொப்பு தொப்புன்னு அதில் விழுந்து இஸ்ரவேலர் கும்பிட்டு என்னாச்சு? அத்தனை பேரும் நரகத்துக்கு போனான். அதே அதிகாரத்தில் 2 முன்னால் இருக்கு. இதுக்கு பேர் எரோபயாமின் பாவம். இந்த வேத வசனத்தில் ஒன்னா கூட்டுனா குறைச்சா அவனுக்கு பேர் என்னவா? நீதிமொழிகள் 30:6 அவனுக்கு பேர் பொய்யன். இந்த வேத வசனத்தில் ஒன்னா கூட்டுனா குறைச்சா அவனுக்கு பேர் பொய்யன் எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த பொய்யன் எங்கே போவான்? பொய் சொல்கிற யார் எங்கே போவாங்க? இருக்குத பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தமும் எரிய கடலிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தல் 21:8 அதில் கடைசியில் கொண்டுட்டார். பொய் சொல்கிறவன் அத்தவன், பொய் சொல்கிறவன் யாரு? பொய் சொல்கிறவன் யாரு? யோவான் 8:44 பிசாசை பற்றி சொல்கிறாரு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் எடுத்து விடுகிறான். நல்ல கவனமா இருங்க, நான் சொல்றது அவ்வளவு எங்கிருந்து வருது? வசனத்திலிருந்து. வேத வசனத்துல தெளிவா அவர் சொல்லியிருக்கிறாரு. வேத போதிக்கிறவன் வேத வசனத்தின்படி போதிக்க கடவன். ஆமா, அப்போ வேத வசனம் தான். ஆம், பிசாசு எதுலேருந்தும் ஆதாரம்லாம் கொடுக்க மாட்டான், ஆதாரம் கொடுக்க மாட்டான். நான் எல்லாம் ஆதாரம் கொடுத்து பேசிக்கிட்டே வரேன். அவன் ஆதாரம் கொடுக்கறதே கிடையாது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் சொல்ற எல்லாரும்
பிசாசினால் உண்டானவர்கள். அவங்க லூசிபருக்கு கூட்டாளிங்க. வேத வசனத்தில் உன்னை புதுசாக கூட்டி குறைச்சி அதை சபையில் பண்ணினா அவர்கள் பொய்யர்கள், பிசாசினால் உண்டானவர்கள். அல்லேலூயா. நான் சொல்லலை, இந்த வேத வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 22:18-19, வெளிப்படுத்தல் 22:18-19 வேத வசனத்தில் கூட்டலாமா குறைக்கலாமா அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளுடைய எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்போ இந்த வேத வசனத்தில் ஒன்ன கூட்டுனா குறைச்சா அவங்களுக்கு கிடைக்க போகிறது நரகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஃபஸ்ட்டு இடரல்கள் இந்த புத்தி இல்லாத கண்ணியில், அவங்க இந்த புத்தி இல்லாத கண்ணிக்கு ஃபஸ்ட்டு கண்ணு தெரியாமல் போனது என்னதுன்னா, அங்கே இருந்த அந்த சின்ன இடரல்கள் ஞானஸ்தானம் இடர்கல்ல இலகி இடறி விழுந்து என்னாச்சு, முதல் கோணல் முற்றும் கோணல். ஏன்னா ஞானஸ்தானத்தை தண்ணியில் முங்கி எடுக்காமல் வேற மெத்தடில் குழந்தைக்கோ இல்லைன்னா தெளிப்பு ஞானஸ்தானம்னு கொடுத்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணால் என்ன ஆகுதுன்னா, அப்போ சில 2:38 அப்போஸ்தலனாகிய பேதுரு வச்சு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் 2:38, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனந்திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. தண்ணியில முங்கி கரெக்டாக ஞானஸ்நானம் எடுத்தாதான் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் வரங்கள் கிடைக்கலன்னா கனி கொடுக்க முடியாது. இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன், கனி கொடுக்குறேன், என்ன பிசாசு அடிக்க முயற்சி பண்ணுறான், முடியல, தாக்குறான், அடி வாங்கிட்டு ஓடுறான், வீட்டில் அடிக்க தாக்க முயற்சி பண்ணுறான், அடி வாங்கிட்டு ஓடுறான். ஓப்பனாக ராத்திரி பிசாசை இழுத்து போட்டு மிதிக்கிறேன், லூசிஃபரே வா, ஒத்தை கொத்த ஃபைட் பண்ணுவான். இந்த சினிமாவில் பார்ப்பீங்க, ஸ்டைலில் ட்ராமாவில் பார்ப்பீங்க, அதை மாதிரி பிசாசை ராத்திரி கூப்பிட்டு மோதுறேன். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நடு ராத்திரி 12 மணிலேருந்து அவனோட கூப்பிட்றேன், வா சண்டை போடுவோம், வா உனக்கு நீ ஆம்பளையாக இருந்தால் வா ஒத்தை கொத்த பாடுவோன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி சொல்கிறேன், லூசிஃபரு நீ பெரிய ஆளுங்கிறாங்களா, முடிஞ்சா வா என்கிட்ட மோதிப்பார், இப்படி சொல்லி அவனை மோதலுக்கு இழுக்கிறேன். ஏன்னா உங்களோடு இருப்பவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் இயேசு இருக்கிறாரு. நமக்கு நல்லா தெரியும் எந்த லூசிஃபரோ பயல்செபலோ நம்ம காலில் போட்டு அவனை மிதிக்கலாம். அதனால் அவன் அன்னைக்கு லூசிஃபர் ஊரில் என்னெல்லாம் தலைகளை பண்ணியிருக்கானோ அதை பூரம் அழிக்கிறதுக்காக அவனோட சண்டைக்கு கூப்பிடுவேன், சண்டைக்கு கூப்பிடுறேன், லூசிஃபரை கூப்பிடுறேன், பெயல் சோபலை கூப்பிடுறேன். ஏ பெயல் சோபல், உன்னைய பிசாசுகளின் தலைவன் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே, நீ தைரியசாலின வா ஒத்தைக்கு ஒத்த என் கூட சண்டை போடவான்னு ராத்திரி அவனை கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தில் பெயல் சோபலை உன்னை மிதிக்கிறேன், உன்னை இயேசுவின் நாமத்தில் பாதாளத்தில் கட்டுறேன், இயேசுவின் நாமத்தில் உன் கிரியைகளை அழிக்கிறேன்னு சொன்னவொன்னே வந்து நிற்பானுங்க, சண்டைக்கு வந்து நிற்பானுங்க, கழுத்தை பிடிக்க வருவானுங்க, 1 நிமிஷத்தில் துண்டக்கானும் துணியக்கானும் ஓடிடுவாங்க. இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னு எல்லாம் ஓடி போயிடும். அன்னைக்கு தேதிக்கு பிசாசு அந்த பிசாசு பண்ண அத்தனை கிரியைகளும் அவுட்டு, அத்தனை கிரியைகளும் அவுட்டு. அல்லேலூயா. அது பண்ணும்போது சில சமயம் ப்ரேயர் பண்ணும்போது அவனோட போராடும் பொழுது கையில் இப்படி ஒரு வலி கொடுப்பான், முட்டில் வலி கொடுத்து பார்ப்பான், ஏதாவது பண்ணி பார்ப்பான். இந்த மாதிரி கிமிக்கி வேலைலாம் பண்ணுவான், கிமிக்கி வேலை. ஏ பிசாச, உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா என் மேலே, என் கையை உனக்கு வலிக்க வைக்கிறது உனக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான், இயேசுவின் நாமத்தில் சீ போ பிசாச, கை வலி உடனே போயிடும், கை வலி போயிடும், முட்டு வலி போகும். இது டெய்லி நடக்கிற விவகாரம், இது டெய்லி. இந்த பிசாசுகளால் என்னைய என்ன பண்ண முடியல, அழிக்க முடியல, அழிக்க முடியல. எவ்வளோ பெரிய பிசாசு, வலு சர்ப்பத்தை கூட வா வலு சர்ப்பமே, வா அந்தி கிறிஸ்துவ ஆவியே, வா ஏசபேல ஆவியே, வா வஞ்சிக்கிற ஆவியே, வா இல்லை இருக்கு ரத்த காட்டேறிய ஆவிக்கு ஒரு பேர் இருக்கு, செய்வினை வைக்கவும் போகிறோம் அதை தான் யூஸ் பண்ணுறான், அதை கூப்பிடுவேன் அன்னைக்கு செய்வினை பூரா அழிக்கிறது கிரியை அழிக்கிறதுக்காக அதை கூப்பிடுவேன் சண்டைக்கு, வா ரத்த காட்டேறி ஆவியன்னு வரும் சில சமயம், வா இயேசுவின் நாமத்தில் ஒன்று விதிச்சு அதம் பண்ணுறேன்னு 1 நிமிஷத்தில் ஓடி போயிடும், முடிஞ்சு போச்சு. இதுதான், இது எப்படி ஒரு மனுஷனால, ஒரு சாதாரண மனுஷனால அத்தனை வகை பிசாசியும் போட்டு மிதிக்க முடியுது, அதால் திருப்பி அடிக்க முடியல. காரணம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்காரு பலன். முதல்ல அவர் சொல்றாரு, 8:1-8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பலனை கொடுக்கிறாரு, வல்லமையை கொடுக்கிறாரு. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா இது இருக்காது, பரிசுத்த ஆவியான ஒரு வரம் கொடுக்க வரமே இருக்காதுன்னா அந்நிய பாஷை இருக்காது, பிசாசை எதிர்த்து போராடுகிற தேவனுடைய விரல்ங்கிற அபிஷேகம் இருக்காது. இதை கொடுத்துருக்காரு, தேவனுடைய விரல் அப்படிங்கிற அபிஷேகம், அது பிசாசை ஓட ஓட விரட்டுறேன், இதெல்லாம் பரிசுத்தாவியான ஒரு வரம்.
ஞானஸ்நானம் தண்ணியில் முங்கி எடுக்கலைன்னா இது ஒன்றும் கிடைக்காது, கனி கொடுக்க முடியாது. வல்லமை இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அப்போது ஞானஸ்நானத்தில் இடறி விழுந்த விசுவாசிகள் சபைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கனியே இருக்காது, கனியற்ற மரங்களாக இருப்பாங்க. பிசாசை எதிர்த்து போராடுறதுக்கு அவங்கள்ட்ட பலன், பரிசுத்தாவியம் பலன் இருக்காது. அல்லே லூயா. ரெண்டாவது இடரல்கல், ரெண்டாவது இடரல்கல் என்ன தெரியுமா? பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம். முதல் இடரல்கல் கரெக்டாக இருக்குது, ஞானத்தானே எடுத்துட்டாங்க. ஆனால் அந்நிய பாஷை அபிஷேகம் பரிசுத்தாவியான அபிஷேகம் கிடையாதுன்னு நிறைய சபைகள் இருக்காங்களாம். அப்படி போனால் அவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஐயா எனக்கு பரிசுத்தாவியான அபிஷேகம் வேணும்னு கெஞ்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. முழு ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு பரிசுத்தாவியான அபிஷேகம் கிடைக்கலன்னா ஆண்டவர் ஒரு நாள் கொடுப்பார். ஆனால் பரிசுத்தாவியானவரே இல்லை அப்படின்னா அவனுக்கு விமோசனமே கிடையாது. ஏன்னா இயேசு இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளிடையே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது இடரல்கள் என்னன்னா திருவிருந்து. அந்த திருவிருந்தை கொடுத்த பொறுத்த வரைக்கும் லூக்கா 22 அதிகாரத்தில் சொல்லிட்டாரு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். லூக்கா 22 எடுங்க. லூக்கா 22 இயேசு சொன்னது, அவர் நமக்கு கட்டளை போட்டிருக்காரு. இயேசு யார்? அவர் பரலோக தேவன். அவரை பற்றி அவர் சொல்கிறாரு. லூக்கா 22 அவர் சொல்கிறாரு 19 வசனம், பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கட்டளை இது, செய்யுங்கள் அப்படின்ட்டார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக இருக்கிறது அப்படின்ட்டார். கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு இதில் பண்ணுறவங்கள நான் வந்து கடைசி நாளில் அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் அப்படிங்கிறார். யோவான் 6:54-56, யோவான் 6:54-56 வரைக்கும் சொல்லிட்டாரு, இவனுக்கு தான் கடைசி நாளில் நான் எழுப்புவேன்ட்டார். இது மூன்றாவது இடரல் கல், மூன்றாவது கல். இப்போ இந்த தூங்குகிற கன்னியர் யாருன்னா, இதில் ஏதாவது ஒன்றில் இடறி போனவங்க, ஞானஸ்தானத்தில் இடறினவங்க, பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்கிறவங்க, அடுத்தது அந்நிய இது திருவிருந்து இல்லைன்னு சொல்கிறவங்க, ஏதாவது ஒன்றில் இடறிட்டாங்கன்னா அவங்களுக்கு பரலோகம் கிடையாது. இப்படி இடறுகிறவர்களுக்கு கனி கொடுக்கறதுக்கு வழியே இருக்காது. இவர்கள் எப்படி இருப்பாங்க? மலடாக இருப்பாங்க. இவங்களுக்கு கையில் பொண்ணும் இருக்காது, தூபவர்க்கமும் இருக்காது, வெள்ளைப்பூளமும் இருக்காது, பரலோகத்துக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. இவர்கள் தான் புத்தி இல்லாத கன்னியர். அல்லேலூயா. இவர்கள் தான் புத்தி இல்லாத கன்னியர். இப்போ புத்தி உள்ள கன்னியர் 5 பேர். ஆனால் இயேசு வரும்போது என்ன நடக்கு? மத்தேயு 25:5 சொல்லுது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். இயேசு வரும் காலகட்டத்தில் சபை 100க்கு 100 தூங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் அவர் சொல்லியிருக்கிறார். சபை எப்படி தூங்குமா? 100க்கு 100. நல்லா நாங்கள் சியோன், நாங்கள் சியோனுக்கு நேர கீழே இருக்கோம். இயேசுவோடைய எக்கால சத்தம் வந்த உடனே நாங்கள் தான் பரலோகத்துக்கு போகணும்னு ஒரு குரூப் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீயும் தூங்கிட்டு இருப்ப அப்படிங்கிறார். அல்லேலூயா. கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவருடைய வருகைக்கான நாள் குறிக்கும் பொழுது தூங்குற ஆளுகளை தட்டி எழுப்பணும். இதுதான் அவருடைய ஃபஸ்ட் எய்ம், தூங்குற ஆளுகளை தட்டி எழுப்பணும். அல்லேலூயா. வருகைக்கான நாளை எப்படி குறிக்கிறாரு? மத்தேயு 24:36 சொல்கிறாரு, அவருடைய வருகை நாளையும் நாளிகையும் பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவனும் அறியான், தேவதூதர்களும் அறியார்கள். திருடனை போல தான் வருவேங்கிறாரு. ஆனால் அவருடைய வருகையை எப்படி எப்படி பண்ணுறாரு, எப்படி அந்த தேதி குறிக்கிறாருங்கிறத ரோமர் 11:25 சொல்லிட்டாரு. ரோமர் 11:25 இதற்கான சீக்ரெட்டை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ரோமர் 11:25 ரகசிய வருகைக்கு எப்படி தேதி குறிக்கிறாருன்னு ஆண்டவர் எழுதி வச்சுட்டாரு, ரகசியத்தை எழுதி வச்சுட்டாரு. ரெண்டாவது பகுதியில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, புறஜாதியார் நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இதில் என்ன பிரதர், எப்படி டேட் குறிக்கிறதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ரெண்டு விஷயத்தை அங்கே சொல்கிறாரு. இயேசுடைய வருகைக்கு முன்னால் புறஜாதியார் நிறைவு உண்டாகும் அப்படின்னா, கிறிஸ்தவ அதாவது இந்திய தேசம் போன்ற புறஜாதிய தேசங்கள் இயேசுவின் தேசங்களாக மாறும். அல்லேலூயா. இந்தியா இயேசுடைய தேசமாக ஒரு நாள் மாறும். இப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு குத்து விடுறான் மட்டன, அவனுக்கு வயித்தறிச்சல், உடனே ஒரு குத்து, இவ்வளோ நேரம் இல்லை, முத ஒரு குத்து விழுந்தாச்சு. இந்தியா இயேசுவின் தேசமாக மாறும். இந்தியா மட்டுமல்ல, இந்திய தேசம் போன்ற புறஜாதியார் தேசங்கள் இயேசுடைய வருகைக்கு முன்னால
இயேசுவுடைய தேசங்களாக மாறும்னு ரோமர் 11:25 இது பார்ட் 1. ஆனா அப்படி மாறுறதுக்கு முன்னால என்னவாகுமா, இஸ்ரவேலருடைய மனது ஒரு பங்குக்கு கடினமான மனது. இன்னைக்கு 98% இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா இந்த ஏசாயா 6:10 அவங்க மேல ஒரு சாபம் இருக்கு. ஏசாயா 6:10 ஒரு சாபம் போட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க கண்கள் கட்டப்பட்டு இருதயம் கொளுத்ததாகி இருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. இப்போ இயேசுவுடைய ரகசிய வருகை வர்றதுக்கு முன்னால புறஜாதியார நிறைவு ஏற்படும். அது ஏற்பட்ட பிறகுதான் இஸ்ரவேலருக்கு கதவு திறக்கப்படும், இஸ்ரவேலருக்கு மீட்பின் கதவு திறக்கப்படும். ரோமர் 11 இது அழகா காட்டொலிவ மரம், நல்ல ஒலிவ மரம்னு அழகா விளக்கிட்டாரு. ஆமா, நல்ல ஒலிவ மரம் நம்ம காட்டொலிவ மரம், நம்மளை இயேசு என்ற நல்ல ஒலிவ மரமோட இணைத்து நல்ல ஒலிவ மர கிளைகளான இஸ்ரவேலர் வெட்டி விட்டுருக்காரு. தண்டனையின் காலம் இஸ்ரவேலருக்கு, இது தண்டனையின் காலம், உங்களுக்கும் எனக்கும் இது கிருபையின் காலம். ஆனா விஷயம் என்னன்னா, இஸ்ரவேலரின் தண்டனை காலம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அது நிரந்தரம் கிடையாது. 11:26 ரோமர் அதில் சொல்றாரு, அந்தப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எழுதி வச்சாச்சு, எழுதப்பட்ட தீர்ப்பு. அவன் தண்டனை காலம் ஒரு நாளைக்கு ஒரு டேட்ல கம்ப்ளீட்டா முடிவுக்கு வருது, கதவை திறந்துருவார். அவனுக்கு மீட்பின் கதவை திறந்து அவன் இயேசுவை மேசியான்னு ஏற்றுக்கொள்வான். சகரியா 12:10 வசனத்திலேருந்து, சகரியா 12:10 எப்படி அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்கன்னு எழுதி வச்சிட்டார். எல்லாம் எழுதப்பட்டிருக்கு, எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. ஆனா அவன் அப்படி ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால புறஜாதியாரில் ஒரு நிறைவு உண்டாகும். இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலர் அவருக்கு சொந்த பிள்ளைங்க, நம்ம இயேசுவின் மூலமாக வந்திருக்கோம். கலாத்தியர் 3:28-29 இயேசுவின் மூலமாக நமக்கு, நம்ம ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கோம். டைரக்டா கிடையாது, நமக்கு இயேசுவின் கல்வாரி சிலுவை வழியா நமக்கு கிடைச்சிருக்கான். அவன் அப்படி இல்லை, அவன் ஒரிஜினல் புள்ள, அவன் ஒரிஜினல் புள்ள, ஒரிஜினல் ரத்தம் நம்ம இயேசுவின் மூலமா வந்திருக்கோம். அவன் நல்ல ஒலிவு மரம், நம்ம காட்டானுங்க, காட்டொலிவு மரம். நம்ம பிள்ளைகளை என்ன பண்ணோம், அக்கினியில் கொண்டு தகனித்து வந்தோம். இதான் நம்ம ஜோலி, அப்படி இருந்த ஜோலி. அல்லேலூயா. நம்மளை பார்த்து அவன் கற்றுக்கிட்டான்னு பைபிளில் பார்க்குறோம், அவனும் அதை பண்ணிக்கிட்டு இருந்தான்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு காட்டொலிவ மரங்கிற பேர், காட்டொலிவ மரம். இப்போ அவனை இயேசுவோடு இணைத்து கொள்ளணும், அது இணைத்து கொள்வேன்னு சொல்லி எழுதிட்டார். ரோமரில் இருக்குது 11 சேர்க்க போகிறார். சேர்க்கறதுக்கு முன்னால் அவனுக்கு தண்டனை காலத்தை நிறுத்தணும். தண்டனை காலம் கரெக்டாக இத்தனை தேதி இன்ன நாள் தான் இருக்குது, அது ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் ஆகாது, ஒரு நாள் கூட எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் பார்க்கலாம், 12:12 பாருங்கள். யாத்ராகமம் 12:12 இஸ்ரவேலர் எப்படி கிளம்புனாங்க, 41:12-41, 430 முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்டது. 430 முடிஞ்ச அன்றைக்கே. அதே போல இஸ்ரவேலருக்கு தண்டனை காலம்னு இத்தனை வருஷம் வச்சிருக்கிறாரு, இத்தனை நாட்கள் வச்சிருக்கிறாரு. அது முடிஞ்ச அன்னைக்கு அவங்க கதவு திறக்கப்படணும். ஆனால் அவங்களுக்கு கதவை, மீட்பின் கதவை திறக்கிறதுக்கு முன்னால் எழுதி வச்சுட்டாரு, புறஜாதியார் நிறைவு உண்டாகணும். இது ரெண்டும் தான் வருகைக்கு நாள் குறிக்கிறது. இப்போ அவனுக்கு தண்டனை காலம் முடிவுக்கு வருது. அவனுக்கு தண்டனை காலம் முடிவுக்கு வருதுங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அடையாளம் கொடுத்துருக்கிறார், அடையாளம் கொடுத்துருக்காரு. இஸ்ரவேலருக்கு தண்டனை காலம் எப்படி முடிவுக்கு வருது, வருகை எப்படி அடையாளங்கிறாரு. மத்தேயு 24:3 சீஷர்கள் கேட்குறாங்க, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் உள்ள அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் கேட்குறாங்க. உடனே சொல்கிறாரு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இப்போ இஸ்ரவேலருக்கு தண்டனை காலம் முடியுதுன்னா அந்த நேரத்தில் என்ன நடக்குமா, உலகம் முழுக்கிற வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்குங்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கும்ட்டாரு. இதெல்லாம் இஸ்ரவேலருக்கு தண்டனை காலம் முடிய போகிறதுக்கு முன்னால் நடக்கிற அடையாளம். புறஜாதியார் உலகத்தில் இது அவ்வளவு இருக்குங்கிறாரு. இன்னொரு ஒரு குழு கொடுக்குறாரு, இதே 24 இன்னொரு குழு கொடுக்குறாரு, என்ன நடக்குமா. மத்தேயு 24:37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்தில் நடக்கும். நோவாவின் காலத்தில் எல்லாம் கொடூரமாக இருந்ததுன்னு ஆதியாகமம் 6:11 பார்க்குறோம், பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது, இது இருக்குன்ட்டாரு. லூக்கா 17:28 சொல்றாரு, லோத்தின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும். லோத்தின் காலத்தில் என்ன நடந்ததுன்னு ஆதியாகமம் 19 இருக்கு, விபச்சாரம் ஓரின சேர்க்கை, விபச்சாரம் ஓரின சேர்க்கை, அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து விபச்சாரம் பண்ணாங்கன்னு யூதா 7 பார்க்குறோம். இதெல்லாம் இஸ்ரவேலருக்கு தண்டனை காலம் முடிய போகும்போது நடக்கிற விஷயங்கள்னு ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். இது இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு.
இன்னைக்கு உலகம் முழுக்க வந்தாச்சு. ஓர் இன சேர்க்கை இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு, இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. 5 வருஷம் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்தியாவில் இவனுங்க இவளுக்கு ரோட்டில் எல்லா இடமும் டான்ஸ் ஆடி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அதை தடுத்து நிறுத்திச்சு. போன அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு இதை நாங்கள் எப்படியும் லீகலைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னாங்க. அப்போ இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அப்போ சொன்னாங்க நாங்கள் ஓரின சேர்க்கைக்கு எதிர்ப்பாளர்கள் நாங்கள். இப்போ இவங்க கையில் ஆட்சி வந்தவுடனே மெதுவாக அவங்களுடைய சங்கத்திலேருந்து வருது ஸ்டேட்மெண்ட், வருது ஓரின சேர்க்கை தப்பு இல்லைன்னு வருது. இந்தியாவில் ஓரின சேர்க்கை லீகலைஸ் பண்ணணும், அதை வந்து சட்டப்படி ஆக்கணும், அசிங்கத்தை சட்டப்படி ஆக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் மறுபடியும் அந்த வழக்கை எடுத்திருக்காங்க. ரிவ்யூவில் எடுத்துட்டாங்க, மறுபடியும் எடுத்துட்டாங்க. நீங்களும் நானும் ஜெபம் பண்ணலை, இந்த அவலட்சணம் இந்தியாவுக்குள்ளே வந்துடும், அன்னைக்கு இந்தியா அழிவின் பாதையில் முழுசாக போயிடும். ஏன் லேவியராகமம் 18:22 லேவியராகமம் 18:22 சொல்கிறாரு, பெண்ணோடு சம்யோகம் பண்ணுவது போல ஆணோடு ஆண் சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவறுப்பானதுன்னு சொல்லிட்டாரு. ஆணுக்கு ஆண் உறவு வச்சா, பெண்ணுக்கு பெண் உறவு வச்சா அது அருவறுப்பானதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. எங்கே சொல்கிறாரு? வெளிப்படுத்தல் 21:15 சொல்கிறாரு அருவறுப்பானவர்கள். 22:8 சொல்கிறாரு அருவறுப்பானவர்கள் எங்கே போவாங்க? நரகத்துக்கு போவாங்கன்னு எழுதியிருக்கிறாரு. அடுத்தது லேவியராகமம் 20:13 லேவியராகமம் 20:13 சொல்கிறாரு, அப்படி ஆணோடு ஆண் சம்யோகம் பண்ணால் என்ன சொல்கிறாரு, அருவறுப்பான அந்த காரியத்தை செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்படவர்கள் படக்கடவர்கள் எழுதியிருக்கிறாரு. தண்டனையும் எழுதியிருக்கிறாரு. பாவம் என்னன்னு சொல்லியிருக்காரு, பாவத்துக்கு என்ன தண்டனை கொடுத்துருக்காரு, என்னவா மரண தண்டனை கொடுக்கணும்னு இருக்கிறாரு. இது இதனால தான் சோதோம் குமாரா பட்டணம், 2 பட்டணங்களும் அழிக்கப்பட்டது. எங்கே இருக்குது? ஆதியாகமம் 19 இருக்குது. அழிக்கப்பட்டு அவைகள் திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்குன்னு யூதா புஸ்தகம், யூதா புஸ்தகத்தில் 7வது வசனத்தில் எழுதிட்டாரு. அதை அழித்து இந்த உலகத்துக்கு திருஷ்டாந்தமாக வச்சுருக்கேன். அப்படின்னா என்னென்னா, இப்படி ஓரின சேர்க்கையை இந்த உலகம் ஏற்றுக்கொண்டுச்சுன்னா மறுபடியும் வானத்திலேருந்து அக்னியை அனுப்புவேன்ருக்கிறார். கேரண்டி, கேரண்டீட். மல்கியா 4:1 அந்த கேரண்டி, மல்கியா 4:1, இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள், வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும். இந்த மல்கியா 4:1 உலகத்தின் மேலே வரும் அவர் எழுதியிருக்கிறார். ஓரின சேர்க்கை ஒரு நாள் வரும்னு எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு. இது நிறைவேறி இருக்குன்னா இஸ்ரவேலரின் தண்டனை இப்போ என்ன பண்ண போகுது, நிறைவாக போதும். அப்படின்னா இயேசு தன்னுடைய சபையை எடுத்துக்கொள்ள போறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் நடந்துருச்சு, இதெல்லாம் நடந்துருச்சு, ஆனால் சபை விழித்துக் கொள்ளலை, சபை விழித்துக் கொள்ளலை. சபை தூங்குது, சபை தூங்குது. சபை தூங்கும்போது இப்போ என்ன பண்ணுறாருன்னா சபையை தட்டி எழுப்புறதுக்கு தான் ஒரு சத்தம் கொடுக்குறாரு. மத்தைய 25:6 ஒரு சத்தம் கொடுக்குறாரு, நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் கேட்டது. இதை தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா 4 ஸ்டெப் எடுக்கிறாரு. வருகைக்கு முன்னால் 4 ஸ்டெப் எடுக்கிறாரு. முதல் ஸ்டெப்பு சாஃப்ட் ஸ்டெப்பு எச்சரிக்கை. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு தெரியுமா, சபையை எச்சரிக்கிறதுக்கு அசலூர்காரங்களை அடிக்கிறார். மத்தைய 24:4-5:6 மற்றவங்களை அடிக்கிறார். யுத்தங்கள் கலகங்கள் இதை பார்த்துக்கிட்டு சபை விழித்துக் கொள்ளணும்னு பார்க்குறார். இது 2வது ஸ்டெப். இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க. கடைசி நாட்களில் நடக்கும் சொன்னால் இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 ஸ்டெப் தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சிடுவான். இன்னும் 2 ஸ்டெப் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நடத்திட்டார், உலகம் முழுக்க சபையை எச்சரிச்சிட்டாரு. 2வது ஸ்டெப்பு ஆவிக்குரிய பாபிலோனியர் மேலே தண்டனை, உலகம் முழுக்க, உலகம் முழுக்க யுத்தங்கள் கலகங்கள் பஞ்சங்கள் மகாபூமி எதிர்ச்சிகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் கடந்த வருஷம் உத்தரகண்டில் ஒரே நாளில் 50,000-1,00,000 பேர் செத்தாங்க, ஒரே நாளில். இது இந்திய வரலாற்றிலே நடக்காது, நடந்துச்சு. அமெரிக்காவில் பயங்கரமான அழிவுகள் நடந்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஐரோப்பாவில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆஸ்திரேலியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு, சீனாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. முகமதிய தேசங்கள் பூரா யுத்த கலவரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது பேப்பரில் படித்தாலே பக்கு பக்குன்னு இருக்கு. முகமதியர் நாடுகளை அண்ணன் தம்பி கடையில் போட்டு அவன் கொல்லுறது பார்த்தா நெஞ்ச பிளக்கிறதா இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம்னு உங்களுக்கு எனக்கும் சொல்லி விழித்து கொள்ளுங்கிறார். இது நடக்கும் பொழுது மனுஷகுமாரன் வாசல் அண்டையில வந்துட்டாரு, புறப்பட்டு ரெடி அறைகளை கட்டி கொண்டு ரெடியா இருங்கடான்ற சொல்லிட்டாரு, எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. 2 ஸ்டெப்பு முடிஞ்ச பிறகு 3வது என்ன தெரியுமா, மத்தை 24:7 மொத்தம் 4 ஸ்டெப்பு, இது 3வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்னன்னா இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து வேதனைகளுக்கு, யாருக்கு வேதனை, சபையில் வேதனைக்கு ஆரம்பம் சொல்லிட்டாரு. இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். இதெல்லாம் படிச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போ அப்படிங்கிறத பார்க்கணும். தீர்க்க தரிசனம் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு.
தீர்க்க தரிசனம் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. அந்த டிவிடி இருக்குது, யாருக்கும் தேவைன்னா அதை எடுத்துக்கோங்க. அங்கே வச்சிருக்கிறார் ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸ், ஜீசஸ் அட் ஒர்க் பிளேஸ்னு டிவிடி. திரு செல்வராஜ் டிவிடி ஒன்று இங்கே கொடுங்க. டிவிடி ஒன்று நீங்கள் இருக்குது, 50 ரூபாய்க்கு உள்ள அந்த டிவிடி, 5.5 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த டிவிடி இருக்குது. அதில் 16 சாப்டர் இருக்குது. 5வது சாப்டர் இந்திய சபையை குறித்த தீர்க்க தரிசனம். அருட் சகோதரி ஆஞ்சலிகா அப்படிங்கிறவங்க, அவங்க ரோமன் கத்தோலிக்கில் இருந்தவங்க, பெரிய போகிற பதவியில் இருந்தவங்க. இயேசு அவங்களை அழைத்த உடனே அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்களோடு சேர்ந்து 4 கன்னியாஸ்திரிகளும் வந்து சென்னையில் இருக்காங்க. சென்னையில் இயேசுவுக்கு வல்லமையான ஊழியத்தை பண்ணுறாங்க. அவங்கள வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை பண்ணுறாரு. இதை கடந்த வருடம் இந்த கான்ஃபரன்ஸ் 1 நாள் ஒர்க்ஷாப்பை நடத்துனாங்க. 1 நாள் பட்டறை இது பார்க்கலாம். 50 ரூபாய், 5.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவு. அவங்களுக்கு சபையும் கிடையாது, தசம பாகமும் கிடையாது, விசுவாசிகளும் கிடையாது. அவங்கள வச்சு நடத்தினார். எப்படி நடத்தினார்? இடத்த கொடுத்துட்டார். வெறும் 100 ஏக்கர் இடத்த ஒரு கிறிஸ்தவ கம்பெனிலேருந்து 100 ஏக்கர் நடத்த 1 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கங்கன்னு கொடுத்தாங்க. வெறும் நிலம். ஆண்டவர் என்ன பண்ணார்? வியாபாரிகள் சங்கத்தை வச்சு அந்த இடத்துல 30,000 பேருக்கு டென்ட் போட வச்சார். டென்ட் போட வச்சு இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 1.5 நாளைக்கு முன்னால் அதை சகோதரி கையில் கொடுத்துட்டார். 1.5 நாளில் அதில் மேசிவாக எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி நடத்துனாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இவங்க, 64 லட்சம் ரூபா இவங்க செலவழிக்கலை. அதுக்கு பிறகு ஒரு 35-40 லட்சம் செலவழிஞ்சிருக்கு. அதை வச்சு பண்ணினாங்க. அவங்க செலவுக்கு எல்லாம் ஆண்டவர் பணத்தை கொடுத்துட்டார். எல்லாம் விசுவாசத்தில், ஒரு கடன் கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. முடித்து அந்த டிவிடி போட்டிருக்காங்க. 50 ரூபாய் தான். தயவு செய்து அதை வாங்கி பாருங்கள். தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். உங்கள் சகோதரனும் 78 நிமிஷத்துக்கு அதில் பேசியிருக்கேன். இது வேலைத்தளத்தில் இயேசுன்னு, இது வெறி குறைந்த விலைக்கு அவங்க போட்டிருக்காங்க. காணிக்கனா அது, எந்த கம்பெனிக்கும் போகலை. இதில் இருக்குது. ஆண்டவர் அவங்களுக்கு 2006 தீர்க்க தரிசனம் கொடுத்தார். கூப்பிட்டு கிளீனாக என்னென்ன பண்ண போகிறேன் இந்தியாவிலும் சொல்லிட்டார். உடனே அவங்க புக்காக எழுதி கொண்டு போய் சபை தலைவர்கள் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து, முதல்ல கூட்டமாக சபை தலைவர்கள் கூப்பிட்டு சொன்னாங்க. எல்லாருக்கும், முகமதியர் இல்லை, ரோமன் கத்தோலிக்கர், சிஎஸ்ஐ ஆயர்கள் மற்றும் சிஎஸ்ஐ பிஷப்புகள் மற்றும் பெந்தேகோஸ்தே சபை தலைவர்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க. 2006 சொன்னாங்க, 2007 சொன்னாங்க. அதுக்கு பிறகு 2007-12 இந்தியா முழுக்க சபைகளுக்கு போய் குவாய்ட்டாக இது நடக்க போது, மொதல் 7 வருஷத்துக்கு இது பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. ஒன்றும் நடக்கலை. 7வது வருஷம் கடந்த ஆண்டு 2013 ஏப்ரல் 13 ஆண்டவர் டைரக்ஷன் கொடுத்து, நீனே இதை எச்சரிக்கை கொடு அப்படின்னு சொன்னவுடனே மேடம் போட்டாங்க. இவங்க பேரே தெரியாது, நோட்டீஸ்லாம் ஆள் பேரே கிடையாது. வேலைத்தளத்தில் இயேசு அப்படித்தான். எத்தனை பேர் வந்தாங்கன்னு நினைக்கிங்க? 16,000 பேர் வந்தாங்க. 16,000 பேர் வந்தாங்க. இந்த சகோதரி யாருன்னே தெரியாது. தேவதூதர்கள் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இதை இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். 16,000 பேர் வந்தாங்க. அவங்க மத்தியில் அந்த சகோதரி இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2014 வந்துருச்சு. 2014-20 வரை உபத்திரவத்தின் காலம், சபைக்கு உபத்திரவத்தின் காலம். தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, நீரோ காலத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்களோ அதை போல இந்த 7 வருடத்தில் கிறிஸ்தவர்கள் அழிக்கப்படுவார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லே லூயா. இதுதான் இது. இன்னும் நீங்கள் மிச்சத்தை இதில் பார்த்துக்கோங்க, இதில் பார்த்துக்கோங்க. தயவு செய்து பாருங்க, மற்றவங்களையும் பார்க்க வைங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு வேத வசனத்தின்படி அறைகளை கட்டிக்கொண்டு ராத்திரி நம்ம ஜெபம் பண்ணி தரித்திருந்து ஆண்டவர்கிட்ட போராடணும். பிசாசுக்கு எதிராக போராடி இந்த அழிவு வரக்கூடாது, எங்கள் ஊரில் வரக்கூடாதுன்னு சொல்லி, எங்கள் சபையில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நினைவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. 40 நாட்களில் நினைவை அழியும்னு போய் சொன்னான் யோனா. சொன்னான் அவன் ஒரு பிரசங்கம். என்னாச்சு? நினைவே ராஜ் அரசன் முதல் மிருகங்கள் வரை என்னாச்சான்? ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்தாங்களாம். நினைவை தப்பிச்சுக்கிடுச்சு, நினைவே தப்பிச்சுக்கிடுச்சு. உங்கள் ஊர் தப்பிக்கணுமா? தயவு செய்து ஆண்டவர் சொல்கிறது செய்யுங்க. இதை எதுவும் சந்தேகப்பட வேண்டாம், எதையும் சந்தேகப்பட வேண்டாம். உங்கள் சகோதரன் எல்லாம் சொல்கிறது ஆண்டவர் சொல்கிறத மட்டும்தான் வந்து சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. நான் மட்டும் புரட்டு பண்ணினேன்னா எனக்கு எதிரி நிற்கிறான் பிசாசு, போட்டு தாளித்து காலி பண்ணுறதுக்கு. அவன் அட்டம்ப்ட் பண்ணுறான், காரை மோத வைக்கிறான். எலெக்ஷன் டியூட்டி போகிறேன், எங்கிட்டோ போகிற ஆட்டோ தலைகீழே கவுந்து வந்து என் வண்டியில் வந்து மோத வைக்க வந்தான். 23 ஏப்ரல் கண்ணு முன்னால் எதிரே வர்ற ஆட்டோ அப்படியே நிலத்தடு மாதிரி மீடியன் லைனை தாண்டி என் வாகனத்துக்கு எதிரே வந்து மோத வருது. தூதன் பிடிச்சி இழுத்து அதை தலைகளை தூக்கி தூர போட்டான். கண்ணு முன்னால் அதுவும் நடந்தது. ஒரு புடி பிடிச்சி இழுத்து தூர போட்டான், தலைகளை போய் விழுந்தது ஆட்டோ. பிற நாங்கள் நின்ன பிறகு எனக்கு பின்னால் வந்த, எனக்கு பாதுகாப்புக்கு வந்திருந்த
அந்த கன்மேன் போய் தலைகளை கிடந்த ஆட்டோக்கு கீழே ஒரு ஆள் கிடந்தாரு, அதை எடுத்து விட்டாங்க ரெண்டு பேர். ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் அடி இல்லாமல் பாதுகாத்துட்டாரு. ஆமாம், மே மாதம் மறுபடியும் ஒரு தடவை நான் கார் ஓட்டிட்டு போகும்போது முன்னால் போய் ஒரு லாரியை டப்பு நிறுத்த வச்சு அந்த லாரிக்குள்ளே கார் போயிட்டு, ஆனால் என்னாச்சு, காரில் பானட் வரைக்கும் போச்சு. முன்னால் நான் உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கனால அதுக்கு மேலே கார் உடையிறதுக்கு அனுமதி இல்லை. இல்லையா, ஒரு டேமேஜ் எனக்கு இல்லை, போய் அதை பானட்டை மாத்திரம் சரியாக போயிட்டு. அவன் ஒரு செகண்ட் இப்படி ஃபோன் பண்ணும்போது அடிக்கலான்னு இருக்கிறான், அதுக்காக என் ஹெட்செட்டை ஒழிச்சு வச்சான். இது நம்ப முடியுமா, என் ஹெட்செட்டு என் கார்லேருந்து காணாமல் போயிட்டு. இது நடந்த பிறகு சபைக்கு போய் மெசேஜ் அட்டன் பண்ணிட்டு பார்க்குறேன், எந்த இடத்துல தொலைஞ்சிதோ அந்த இடத்துல அப்படியே இருக்குது, அப்படியே இருக்குது. சாவி என்கிட்ட தான் இருக்குது. சர்ச்சுக்கு போகும்போது அது இல்லை, சர்ச்சை விட்டு திரும்பி வரும்போது அது இருக்கிற இடத்துல இருக்குது. இப்படியெல்லாம் நாட்டில் நடக்கு. அல்லேலூயா. பிசாசானவன் என்ன லெவலுக்கு போய் அடிக்கணும்னு பார்க்குறான், ஆனால் அடிக்க முடியல. கள்ள உபதேசம் நான் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சமாதி அதுதான், ஒரு பாதுகாப்பும் எனக்கு இருக்காது. நான் கவனமாக இருக்கிறேன், என்னை சுற்றிலும் அக்கினி மதில் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த அக்னி மதில் இல்லாமல் நான் வெளியில் போகிறதில்ல. அன்னைக்கு அந்த காரில் நடந்ததுக்கு காரணம், அது என் ஃப்ரெண்டோட காரு, வீட்டு வாசலில் விட்டுட்டு போயிட்டான், அது வழி மறிச்சுக்கிட்டு இருந்தது. சரி, சபைக்கு போயிட்டு வருவோன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாமல் எடுத்துட்டேன், ஜெபம் பண்ணாமல் எடுத்துட்டேன். பிசாசை பார்த்தான், இவன் அக்னி மதிலுக்குள்ளே இல்லாத காரில் போகிறான் அப்படின்னு சொல்லி அடித்தான். ஆனால் காருக்கு மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு, எனக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா எனக்கு சுற்றிலும் எப்போதும் அக்னி மதில் இருக்குது, ஒரு பிசாசும் அதுக்குள்ளே நுழைய முடியாது, யாரும் வர முடியாது. செப்டம்பர் 2022 இந்த மாதிரி ஊழியத்துக்கு வரும்போது சித்தமல்லிங்கிற இடத்துல நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் என் காரில் கல் எரிஞ்சாங்க. என் தலையை உடைக்கணும்னு கல் எரிஞ்சு கண்ணாடியில் வந்து கல் படுது. ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கேன், கல் டமார் டமார்னு படுது. ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, கல் எரியிற வரைக்கும் அனுமதிச்சார், கல் எரியிற வரைக்கும் அனுமதிச்சார். கல் வந்து கண்ணாடியிலையும் பட்டுச்சு. இவ்வளோதான் பக்கத்தில் எரிஞ்சதும் 5 அடி 10 அடி தூரம் தான். ஆனால் கிராமத்தில் என்ன மவுண்ட் ரோடு மாதிரியா இருக்கும், இல்லை எரிஞ்சாங்க, எரிய அனுமதிச்சிட்டாரு. ஆனால் கண்ணாடியை என்ன பண்ணார்னா புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி ஆக்கிட்டார். கண்ணாடி கிராக்காகவும் இல்லை, உடையவும் இல்லை. கண்ணாடியில் பட்டது பூரம் கல் புறம் பந்து மாதிரி திரும்பி போயிட்டு, மெட்டல் டோரில் பட்டது மெட்டல் டோரில் டென்ட் உண்டாக்குச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னால் 17ஆம் தேதி இதை யார் கல் எரிந்தாங்களோ எனக்கு யாருன்னே தெரியாது. கல் எரிஞ்ச உடனே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணேன், அப்பா இது கார் யார் கல் எரிஞ்சாலும் அவங்கள தண்டிச்சிடாதீங்கப்பா, மன்னிங்கப்பான்னு அவங்களுக்காக நான் வேண்டுதல் பண்ணேன். எனக்கு தெரியும் இந்த பரலோக தேவன் ரொம்ப டேஞ்சரஸானவர், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு எழுதி வச்சிருக்கிறாரு, அடிச்சிருவாருன்னு தெரியும். அதனால அப்பா அவன் யாருன்னே தெரியாதுப்பா, ப்ளீஸ் அவனை அடிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு கெஞ்சினேன். என் போலீஸ் வந்திருந்தாங்க, எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணலை, ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டோம். இதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுற மேட்டரே கிடையாது. கிறிஸ்துவனாக இருந்தால் சில சமயம் அடிபடுறதுக்கும் தயாராக இருக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லைன்ட்டோம். ஆனால் கல் எரிஞ்சவங்களுக்காக நான் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்ன நடந்தது, 2 நாளைக்கு முன்னால் 17ஆம் தேதி அது யார் எரிஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரியுமா, அந்த சபையில் உள்ளவங்க போய் கேட்கும் பொழுது அவருக்கு கல் எரிஞ்சதை நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் பெருமைப்படுறோம் நாங்களாம். அந்த பையனுக்கு அதுலேருந்து வாலிபு பையன், அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. உடம்பு சரியில்லாமல் போனோன்னு இந்த சபையிலேருந்து மறுபடியும் போயிருக்காங்க, இவருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் வியாதி போயிடும், இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. 17ஆம் தேதி அந்த பையன் மறித்து போயிட்டான், கல்யாணம் முடிக்காத பிள்ளை மறித்து போயிட்டான், மறித்து போயிட்டான். எனக்கு ரொம்ப சோகமாக போயிட்டு, ரொம்ப சோகமாக போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல பாதுகாத்தார், ஆனால் தான் பிள்ளை மேலே கல் எரிஞ்சிருக்காங்கிறது இப்படி ஆகிட்டு. கல்யாணம் முடியாத பிள்ளை மறித்து போயிட்டான், வருத்தமாக இருந்தது. கள்ள உபதேசம் மட்டும் நான் கொண்டு வந்தேன்னா இந்த பாதுகாப்பு அரண் எனக்கு இருக்காது. இன்னைக்கு பிசாசால் நுழைய முடியல, எந்த மனுஷனாலும் நுழைய முடியல. ஆண்டவர் அப்படி பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. காரணம், உள்ளத்தில் ஆண்டவர் மேலே அன்பு, மற்றவங்க மேலே அன்பு வச்சுட்டு எந்த அஜெண்டாவும் கிடையாது. மக்கள் தப்பிக்கணும், கிறிஸ்தவர்கள் தப்பிக்கணும், முகமதியர்கள் தப்பிக்கணும், ரோமன் கத்தோலிக்கர்கள் தப்பிக்கணும், இந்துக்கள் தப்பிக்கணும் அப்படின்ட்டு நான் போய் போயிட்டு இருக்கிறனால பாதுகாப்பு அரணுக்கு உள்ளே இருக்கேன். அல்லேலூயா. இந்த சபைக்கு வர்ற அழிவு நிச்சயம். ஆண்டவர் கொடுத்துருக்கிறத பார்த்தா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. அவர் தான் அனுமதிச்சிருக்கிறாரு, அவர் தான் அனுமதிச்சிருக்கிறார். என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபைகளில் இல்லாமல் போகிற அளவுக்கு இது உச்சக்கட்டத்துக்கு போகுன்றிருக்கிறாரு. நீங்களும் நானும் நடுராத்திரி ஜெபம் பண்ணலை, அதிகாலையில் ஜெபம் பண்ணலைன்னா சபைகள் இந்தியா முழுக்க இழுத்து மூடப்படக்கூடிய ஒரு நிலைக்கு, ஒரு வரலாற்று கருப்பு தினமான நேரத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். 7 வருஷம் ஆரம்பிச்சிருச்சு, 2014 ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரு நல்ல செய்தி, கிறிஸ்தவர்கள் ரத்தம் இந்தியா முழுக்க சிந்தப்படுறனால, கிறிஸ்தவர்கள் இந்தியா முழுக்க கொலை செய்யப்படுறனால, இரத்த சாட்சிகளாக மறிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா,
2020 இந்தியா கிறிஸ்தவ தேசமாக மாறும். அல்லேலூயா. இதான் தீர்க்க தரிசனம். 2020 இந்தியா கிறிஸ்தவ தேசமாக மாறும். அதை யாரும் மாற்ற முடியாது. எழுதப்பட்டுள்ளது. இது எழுதப்பட்டிருக்கு. இது இருக்குது. டிவிடியா இருக்கு. ஒன்றும் கதை கிடையாது. இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. நானும் கடந்த 1.5 வருஷம் ஊர் ஊராக அதை சொல்லிட்டு வரேன். சபையை விழித்துக்கொள் அப்படின்னு. இது வருது, இந்த அழிவு வருது. இப்போ 2014 வந்தாச்சு வந்தாச்சு. இப்போ ஜூன் மாதத்தில் இருக்கோம். சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்கணும். வேத வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை அமைக்கணும். கைவேத அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ கடைசியாக ஒரு ஸ்டெப், வருகைக்கு முன்னால் இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதுக்கு மேலே கிடையாது. வருகைக்கு முன்னால் லாஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் எதுக்கு தெரியுமா? இந்த ஸ்டெப்பில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய மனவாட்டி சபையை நிறைவு பண்ணுறார். மனவாட்டி சபையை நிறைவு பண்ணுறார். ஏசாயா 53:12. ஏசாயா 53:12 பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த நிறைவை இந்த 4வது ஸ்டெப்பில் கொடுத்துருவார். அவருக்கு ஆத்துமாக்கள் எத்தனை மனவாட்டி சபைக்கு வேணுமோ அத்தனையும் கொடுத்துருவார். எப்படி கொடுக்க போகிறாரு? ஒரு பெரிய அழிவு அனுப்புகிறார். பெரிய அழிவு அனுப்புகிறார். வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. இது எங்கேயும் வெளியில் வெளியிலேருந்து கதை கிடையாது. லூக்கா 21:22. லூக்கா 21:22 இயேசு சொல்கிறாரு, எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. இதுக்கு பேர் நீதியை சரிக்கட்டும் நாள். இதற்கு பெயர் கர்த்தருடைய நாள். யோவேல் 2:1. இதற்கு பெயர் கர்த்தருடைய நாள். ஏசாயா 2:19. பூமியை தத்தளிக்க கர்த்தர் எழும்பும் நாள். மல்கியா 4:5-6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே. இதுக்கு பெயர் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள். அல்லேலூயா. இதை என்ன பண்ணியிருக்கிறாரு? என்ன பிளான் சொல்லிடுதேன். ஆண்டவர் என்ன திட்டம் போட்டிருக்காருன்னா, அழைக்கப்பட்டவங்க யாரும் ஒரு வேலையை செய்யலை, தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாரு? மற்ற 25:5 சபை தூங்கிக்கிட்டு இருக்கோம். தூங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் என்னென்னா, யாரும் போய் புறப்பட்டு போய் இது பிடிக்க மாட்டாங்க. ஆத்மாக்களை பிடிக்க மாட்டாங்க. சீஷர்களுக்கு பிடிக்காம எல்லாரும் ஆசீர்வாதம் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு நேரத்தை போக்கிக்கிட்டு இருப்பாங்க சபைக்குள்ளே. 100க்கு 100 இப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேலருக்கு தண்டனை காலம் நிறைவாகுது. இப்போ அவனுக்கு கதவை திறக்கணும். திறக்கணுங்கும் பொழுது புறஜாதியார் நிறைவு உண்டாக்கணும். இதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யலைனால அவர் டைரக்டாக அவருடைய தூதர்களை இறக்குறார். தூதர்களை இறக்கி பெரிய அழிவுகளை உண்டாக்கி என்ன பண்ணுறாரு? கூட்டம் கூட்டமாக ஆட்கள் உள்ளே வரப்போகிறாங்க. கூட்டம் கூட்டமாக சபைக்குள்ளே வரப்போகிறாங்க. சகரியா 8:23 சொல்கிறாரு, அந்நாளில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் நாங்களும் உங்கள்கிட்ட வரோம்னு சொல்லிட்டு சபைக்குள்ளே பெரிய திரள் வருவாங்களாம், உள்ளே ஓடி வருவாங்களாம். இதை குறித்து மத்தை 22:10. மத்தை 22:10. லூக்கா 14:16-24. மறுபடியும் சொல்கிறேன். மத்தை 22:10. லூக்கா 14:14 16:24. இயேசுவே கொடுத்துருக்காரு இந்த உவமை. ஒரு ராஜா தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறான். லூக்காவில் ஒரு பெரிய ஆள் தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறான். அழைக்கப்பட்டவங்கலாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ என்னாச்சு? ராஜா அதை கேட்டு கோபமடைந்து 7வது வசனம் மத்தை 22:7, கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழிக்கிறான். அழிச்சிட்டு அவங்க பட்டணத்தை சுட்டெரிக்கிறான். சுட்டெரித்துட்டு கல்யாண வீட்டுக்கு யாரை கூப்பிடுறான்? நல்லார் பொல்லாதார் எல்லாரையும் கூப்பிடுறான். வெளியில் வேலையாருக்கு இருக்கவங்கள கூப்பிடுறான். 10வது வசனம் மற்ற 22:10, கல்யாண வீடு என்னென்னா என்ன வீடா? கல்யாண வீடு எப்படி ஆச்சான்? விருந்தாளிகளால் நிறைந்தது. அப்போ மணவாட்டி சபை யாரை வச்சு நிரப்புறாருன்னா, பாவிகளை வச்சு நிரப்புறார். அவர் சொல்கிறாரு லூக்கா 16:24. லூக்கா 16:24 ஒரு கதவை அடைக்கிறேங்கிறார். என்ன கதவை தெரியுமா? அழைக்கப்பட்டிருக்கிற ஒருவனும் என் விருந்தை ருசுபாரிப்பதில்லைங்கிறாரு. ஏன்னா அழைக்கப்பட்டவன் ஒருத்தனும் அவர் வேலையை பண்ண மாட்டேங்க சபைக்குள்ளே இருந்து. அதனால் அவங்களுக்கு கதவை அடைக்க போகிறார். யாருக்கு தெரியுமா? சபைக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு, அவருக்கு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவங்களுக்கு கதவை அடைக்க போகிறார். பரலோகத்துக்கு போகிற கதவை அடைக்க போகிறாருங்க. அடைச்சிட்டு பாவி துன்மார்க்கன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, அவனை சபைக்குள்ளே கொண்டு வரப்போறார், பரலோகத்துக்கு கொண்டு வரப்போறாரு. இதை லூக்கா 14வது அதிகாரத்தில் பச்சை பச்சையாக சொல்லிட்டார். என்னவா? குருடர், ஊமையர், இவங்க குஷ்டரோகி, இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரார். இவங்களெல்லாம் அவங்கனா இந்த விதமான பாவத்தில் உள்ளவங்களை. அது வந்து வியாதி கிடையாது, இந்த மாதிரி அன்ஃபிட் ஆளுங்க. கல்யாண வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தகுதியே இல்லாத, அப்படின்னா மணவாட்டி சபைக்குள்ளே வர தகுதியே இல்லாத பெரும் பாவிகளை வேலி அருகே இருந்து கூட உள்ளே கொண்டு வரார். கொண்டு வந்து
சபையை நிரப்புறார். இந்த பெரிய அறுவடைய பண்ண போறாரு. இந்த அறுவடையில நமக்கு பங்கு கிடையாது, நமக்கு பங்கு கிடையாது. நமக்கு இது வரைக்கும் இருக்கு. இந்த கதவை அடைக்க போறாரு. இந்த நமக்கு கதவை அடைச்சிட்டு அவருடைய ஊழியக்காரராகிய தேவதூதர்களை வச்சு பண்ண போறாரு. இதுதான் ஏசாயா 13:13. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஏசாயா 13:13. இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, பண்ண போறாரு, பூமியை அதன் ஸ்தானத்திலிருந்து தள்ளி விட போறார், அதன் அச்சிலிருந்து விலக்க போறார். காந்த புலன்கள் மேல பூமி தொங்கிக்கிட்டு இருக்க அதை தள்ளி விட்ட உடனே ஒரே நாள்ல அவர் சொல்றாரு. எரேமியா 25:33 தீர்க்க தரிசனம். எரேமியா 25:33 சொல்றாரு, அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். பிசாசால் அல்ல, கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவார்கள். அல்லே லூயா. கடந்த 3 வருஷத்துக்கு மேல இந்த வசனங்களை ஊர் ஊரா சொல்லி சபையை எச்சரிச்சுக்கிட்டு இருக்கேன். 3 வருஷம் கழிச்சு உங்க ஊருக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் இதை பண்ண போற நாள் நெருங்கிட்டு எந்த நாளும் பண்ணுவாரு. 3வது ஸ்டெப் துவங்கிட்டு இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இதுக்கு பிறகு கிடையாது, வருகைக்கு வேற எந்த ஸ்டெப்பும் கிடையாது. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஒரு முனையிலிருந்து மறுமுனை வர பூமியை அதன் அச்சிலிருந்து விளக்குன உடனே ஒரு நிமிஷத்துல இந்த காவல் கிணறு இடம் இங்க இருந்து 1500 மைல் இடம்பெயர்ந்து போயிடும். ஒரு நிமிஷத்துல இடம்பெயர்ந்து போயிடும். 1 மினிட்ல போன உடனே என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் தலைகளை போன உடனே எல்லாரும் மென்டல் மாதிரி ஆயிடுவாங்க. இதை ஆண்டவர் 2012 அக்டோபர்ல எனக்கு டைரக்டா காமிச்சார். சொப்பனெல்லாம் கிடையாது. அதிகாலையில எந்திரிச்சா நிக்க முடியல, நடக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல. பூமி பார்த்தா இப்படி இருக்குதுக்கு சரிஞ்சிருக்கு, ஒன்னும் பண்ண முடியல, தலை கிருகிருக்கு. பண்ணி காமிச்சார், மகனே நான் பூமியை அதன் அச்சிலிருந்து நகர்த்தின உடனே எல்லாருக்கும் கண்டிஷன் இப்படிதான், மென்டல் மாதிரி இருப்பாங்க, மென்டல் மாதிரி இருப்பாங்க. என்னாகும் அவர் சொல்றாரு. செப்பனியா 1:3 சொல்றாரு, நான் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்ளுவேன், நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் வாரிக்கொள்வேன். சமுத்திரத்து மச்சங்கள்லாம் அந்த காந்த புலன்கள் தலைகளை போனவுடனே திசை தெரியாம அதுவே கரை ஒதுக்கி சாகும். ஆகாயத்து பறவைகள் தலை சுத்திப்பே அதுவே விழுந்து சாகும். ஒரே நாள்ல மனுஷன், வெளியில இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் கேரண்டியே கிடையாது, ஒரு நாள்ல கோடிக்கணக்கான மனிதர்கள், மிருகங்கள், ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள் மறித்து கிடப்பாங்க. பூமி சுடுகாடா இருக்கும். ஒரே நாள்ல உலகம் முழுக்க ஒரு நாடு, ஒரு கிராமம், பட்டணம் தப்பிக்காது. இது எழுதப்பட்டு உள்ளது. இது வந்து சோதிக்கப்படுறதுன்னு எங்க எழுதியிருக்கிறாரு, வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்துல பிலடெல்பியா சபையை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இது பூமி எங்கும் வர்ற சோதனையில உன்னை நான் பாதுகாப்பேன்னு சொல்றாரு. பிலடெல்பியா சபை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்துல அவர் பிலடெல்பியா சபையை குறித்து சொல்லும் பொழுது 10வது வசனம் அவர் சொல்றாரு, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூச்சக்கரத்துல மேல உள்ள அத்தனை பேரும் சோதிக்கிறதுக்கு ஒரு காலம். இது மகா உபத்திரவ காலம் இல்ல சகோதரனே, சகோதரியே. இயேசுடைய வருகைக்கு முன்னால இதற்கு பெயர் நீதியை சரிக்கட்டும் நாள், இதற்கு பெயர் கர்த்தருடைய நாள். செப்பனியா 3 அதிகாரம், யோவேல் 3 அதிகாரத்தை வீட்டுல போய் தியானம் பண்ணி பாருங்க. லூக்கா 21, மத்தேயு 24 தியானம் பண்ணி பாருங்க. இதுதான் ஒரு நாள்ல பூமிய சுடுகாடாக்குறார் ஆண்டவர். சுடுகாடாக்கி அவர் பிள்ளைகளை மட்டும் பாதுகாக்கிறார். 1 அடி 1 ஸ்கிராச் இல்லாம தீர்க்க தரிசனத்துல வைராக்கியமா என்ற சொன்னார். 3 வருஷத்துக்கு முன்னால 3 வருஷம் சொன்னாரு, மகனே என் புள்ள ஒருவனும் நஷ்டப்படுவதில்லை, என் புள்ள ஒருவனும் நஷ்டப்படுவதில்லைன்னார். ஆமோஸ் 9:9 ஒரு கோதுமை மணியும் தரையில் விழுவதில்லை. இதை சொல்றாரு சங்கீதம் 2:12 என்ன சொல்றாரு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலும் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இதாங்க குமாரன் கோபம் கொள்ற நாளுங்க, இதுதான் குமாரன் கோபம் கொள்ற நாள். எழுதி வச்சிருக்கிறார். பூச்சக்கரத்தின் மேல உள்ள அத்தனை பேர் மேல வருது சோதனை. இதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப். வருகைக்கு முன்னால இதை பண்ணின பிறகு பண்ணும் பொழுது இஸ்ரவேலருக்கு கதவை திறந்துருவார். குயிக்காக அவன் பொருள் இயேசுவை ஏற்றுப்பான். இது நடந்து கொண்டே இருக்கும்போது சபையை மேலே எடுத்துருவார். கூட்டம் கூட்டமாக சபைக்கு இயேசுவை நோக்கி ஓடி வருவாங்க. ஏன் தெரியுமா இயேசுவை ஏற்று அவர் முத்திரையை பெற்றவங்க. அவருடைய நெத்தியில் முத்திரை போடுறார். எசேக்கியேல் 9 வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. 4வது வசனத்தில் தேவதூதன் போய் முத்திரை போடுறான். யார் மேலே முத்திரை போடுறான்? அழிகிற ஆத்துமாக்களுக்கு ராத்திரி ஜெபம் பண்ணுறாங்க பாருங்க. எசேக்கியேல் 13:5 சொல்லிட்டார்,
நீங்கள் எசேக்கியேல் 13:5 நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்திலே நிலை நிற்கும்படிக்கு திறப்புகளிலே ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. இது என்னன்னா சிம்பிளா அழிகிற ஆத்மாக்களுக்காக, அதாவது நமக்கு அருமையான இந்து சகோதர சகோதரிகளுக்காக, முகமதிய சகோதர சகோதரிகளுக்காக, ரோமன் கத்தோலிக்க சகோதர சகோதரிகளுக்காக, சபைக்குள்ள பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்காக அழுது புலம்புற பிள்ளைகள், இவங்களுக்கு பேரு திறப்பின் வாசல் ஜெபம் பண்றவங்க. அடுத்தவங்களுக்காக அழுது ஜெபம் பண்றவங்க, அவங்க பரலோகம் வரணும்னு சொல்லிட்டு அவங்க நரகம் போகக்கூடாதுன்னு இப்படிப்பட்டவங்க மேல என்ன பண்றாங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, முத்திரை போடு அப்படிங்கிறார். எசேக்கியேல் 9:4 பெருமூச்சு விடுறவங்க இவங்க தான். இப்படி போட்டவங்க மேலே எசேக்கியேல் 13:5 தெளிவாக சொல்லிட்டாரு, இவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது, ஒரு பாதிப்பு இருக்காது. மல்கியா 3:18 தீர்க்கதரிசனம் நிறைவேறும். மல்கியா 3:18 அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள்னு சொல்லலை, திரும்பவும் காண்பீர்கள். சகோதரனே சகோதரியே, திரும்பவும் காண்பீர்கள்னு இயேசு எழுதினார்னா எங்கேயோ ஒரு தடவை அதை நடத்தியிருக்கிறாரு. எங்க நடத்தியிருக்கிறாரு, யாத்திராகமம் 12:30 அதுதான் நடத்த போறாரு. சாவு இல்லாத ஒரு வீடும் இல்லை. யாத்திராகமம் 12:30 எப்படி முடியுது, சாவு இல்லாத ஒரு எகிப்தியன் வீடும் இல்லை. ஒரே நாள்ல உலகம் முழுக்க ஒவ்வொரு ஆவிக்குரிய எகிப்தியன் வீட்லையும் ஒரு சாவு, ஒன்னு குடும்பங்களே காணாமல் போயிடும், அல்லது ஒரு அளவு சாவு போறாங்க. இத எகிப்தியருடைய 10th வாதையை உலகம் முழுக்க ஒரே நாளில் கொண்டு வந்து அன்னைக்கு என்ன பண்ணாரு, அத்தனை பேர் அவங்க தலைச்சன்கள் அழிந்தாங்க. இஸ்ரவேல் இடத்துல யாராவது அழிஞ்சாங்களா, கோசவன் தேசத்தில் யாராவது அழிஞ்சாங்களா, ஒரு ஆள் அழியல, ஒரு மனுஷன் ஒரு மிருகம் அழியல. இதை ரிப்பீட் போட போறார், இதை ரிப்பீட், திரும்பவும் காண்பீர்கள். யார் யாரெல்லாம் அழிகிற ஆத்மாக்களுக்காக பாரம் எடுத்து ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக வாழ்றாங்களோ அவங்கள பாதுகாத்து என்ன பண்றாரு தெரியுமா, அவங்கள டிராஃபி மாதிரி காமிக்கிறார். இந்த பாரு என் பிள்ளை, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை, பாரு இவன் கை கால் இல்லாம கிடப்பான். மல்கியா 4:1 சொல்லுது, இந்த அடி விழுந்த உடனே வேறு கொப்பு இல்லாம இருக்கும், அவன் வேறு கொப்பு இல்லாம போயிருவான். இன்னைக்கு பெரிய தனவந்தனா இருப்பான், அன்னைக்கு ஓட்டாண்டியா இருப்பான், ஆனா அன்னைக்கு உங்க வீடு சாதாரண வீடா இருக்கும், உங்க வீடு மட்டும் நிற்கும், சுத்தி வளைச்சி வீடு எதுவும் நிற்காது, அவ்வளவு இடிஞ்சு கிடக்கும். அநேகர் மறித்து போயிருப்பாங்க, கை கால் இல்லாமல் இருப்பாங்க, அவங்க உங்களை பார்க்கும்போது அப்பந்தான் உங்களுக்கு தெரியும், இவனோடு இவளோடு இருக்கிறவர் தான் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தெய்வம் இயேசுதான்னு டிராஃபியா உங்களையும் என்னையும் காமிக்க போறாராண்டவர். இதை தவிர எழுதி வச்சிருக்கிறாரு, அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். அப்படி பார்த்த உடனே உங்களை நோக்கி ஓடி வருவாங்க கூட்டம் கூட்டமா. அதான் சொல்றாரு, 10 உங்க வஸ்திரத்தை பிடிச்சிட்டு வருவாங்கிறார். சகரியா 8:23 பார்த்தோம், 10 வடிச்சுட்டு பிடிச்சிட்டு வந்து ஓடி வருவாங்க. இதுதான் மத்தேயு 22 லூக்கா 14 இயேசு சொல்லியிருக்கிறாரு, நிறைவு கல்யாண வீட்டுக்கு நிறைவு எங்க கொண்டுறாரு, பெரு வழிகளில் போறவங்க, குஷ்டரோகிகள், குருடர், ஊமையர், நல்லார், பொல்லாதர், இவங்களை கொண்டு வந்து நிரப்புறாரு. அவங்கள எல்லாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி நிரப்புறாரு. நிரப்புன உடனே அவருக்கு எத்தனை எண்ணிக்கை வரணும்னு கணக்கு வச்சிருக்காரு பிதாவாகிய தேவன். அந்த எண்ணிக்கை வந்த உடனே அடுத்த செகண்டே மனவாட்டி சபையை மேலே எடுத்துருவார். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் வந்துட்டோம், 4th எனி டைம், வருகைக்கு எந்த நிமிஷம்ங்கிற நிலையில நம்ம வந்துட்டோம். இந்த நிலையில சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் என்ன பண்ணணும், இது எதுவும் எக்ஸாஜரேட்டட் இல்லை, இது அவ்வளவு வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஏகப்பட்ட வசனத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நான் அவ்வளோத்தையும் சொன்னால் இன்னும் 4 ஆகும், அவ்வளோத்துக்கு நேரம் இல்லை. ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு நான் விளக்கியிருக்கேன். ஆவியானவர் என்ன லெவலுக்கு உங்களுக்கு விளக்கணுமோ அந்த லெவலுக்கு 3rd இருக்குது. 4th ஆண்டவர் பூமியை அதன் அச்சிலிருந்து தள்ளி விட போகிறாரு. யார் அஸ்திபாரத்தை பூமிக்கு போட்டாரோ அவரே பூமியின் அஸ்திபாரத்தை விளக்க போகிறார். அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லியிருக்காரு, அதை சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு தீவுகள் விலகி போகும்ட்டார், தீவுகள் காணாமல் போகும்ட்டார், தீவுகள் சில நாடுகளே இல்லைன்னாயிடும். நான் இந்த நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், போல் ஷிஃப்ட்ன்னு போட்டு பாருங்கள், போல் ஷிஃப்ட் தான் இது. இந்த காந்த புலன்கள்லாம் தலைகீழ போகிறது, பூமி அதன் அச்சை விட்டு விலகி போகிறதுக்கு பேர் போல் ஷிஃப்ட். இது போட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவான், மகா பெரிய பூமி எதிர்ச்சிகள் வரும், மகா பெரிய சுனாமிகள் வரும், மகா பெரிய எரிமலைகள் வரும்னு எழுதியிருப்பான். இதுதான் வரப்போகுது. சுனாமி வந்ததுன்னா 1000 நிறைய பட்டணங்கள், கடலோர பட்டணங்கள் நிரந்தரமாக போயிடும், கடலுக்குள்ளே போயிடும், தேசம் வேற ரூபம் கொள்ளும், இந்தியா இந்த ஷேப்பில் இருக்காது, இந்த ஷேப்பில் இருக்காது. சகோதரனே சகோதரியே, பெருத்த அழிவு வரப்போகுது.
பயங்கரமான அழிவு வரப்போகுது. எனக்கு சொல்லியிருக்காரு, மகனே இது இந்த புஸ்தகத்தை நீ சாப்பிடும்போது அது உன் வாய்க்கு இனிப்பாக இருக்கும், ஆனால் அவன் வயிற்றுக்குள்ளே போன பிறகு அதை கசப்பாக இருக்கும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? எசேக்கியேலுக்கும் சொல்லியிருக்காரு, யோவானுக்கும் சொல்லியிருக்காரு. இதை இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ தீர்க்க தரிசனத்தை வாயில் சொல்லும் பொழுது அது இனிப்பாக தான் இருக்கும், அது நடக்கும்போது நீ அதிர்ந்து போயிடுவேன். எனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. நான் பயப்படாத ஆள், தலை குப்புற கார் 120 கிலோமீட்டரில் விழுந்தது, டிரைவர் தூங்கினார், தலைக்குப்புறம் போய் மோதி போய் டயர்லாம் பறந்து போயிட்டு குழியில் போய் விழுந்தது. தலைகீழே கிடந்த கார்லேருந்து நான், மனைவி, ரெண்டு பிள்ளைகள், டிரைவர் டிரைவர் தூங்கினால் நடந்தது. கவலையே படாமல் அட்டண்டன்ஸ் எடுத்து எல்லாரையும் வெளியில் வரவழைச்சி ஃபோட்டோ எடுத்து அதை இன்றைக்கி வரை வச்சிருக்கிற ஆள். பயம் கிடையாது, செத்து போனால் பரலோகம் போகலான்னு நினைக்கிற ஆள். நான் சீக்கிரம் செத்தா சீக்கிரம் பரலோகம் போகலாம் இப்படி நினைக்கிற ஆள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே உனக்கு கொடுத்துருக்க தைரிய ஆவி அங்கே கொஞ்சம் உன்னையே கதிகலங்க வைக்கணும், எனக்கு வார்னிங் கொடுத்துட்டார், நீ அதிர்ந்து போவ, ரெடியாக இருந்துக்கோ அப்படின்ட்டார். ஊரெல்லாம் பிணம் கிடக்கும், எல்லா பக்கம் பிணம் கிடக்கும், வெளியில் வர முடியாது. வெளியில் வந்தால் அவனும் செத்து போயிடுவான். வீட்டுக்குள்ளே வெளியில் வரக்கூடாதுங்கிறார் அவர். சொல்கிறாரு, உங்களுக்கு எனக்கு அறிவுரை கொடுக்குறாரு. ஏசாயா 26:20 அறிவுரை கொடுக்குறார். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே நுழைந்து உன் கதவுகளை அடைத்து கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை. இதை ஏற்கனவே ஒரு தடவை பண்ணார். யாத்ராகமம் 12:22 கடைசி பகுதி, யாத்ராகமம் 12:22 கடைசி பகுதியில் சொல்கிறாரு, இந்த ஒருவனும் இந்த ராத்திரியிலே வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறார். இஸ்ரவேலருக்கு அன்னைக்கு உத்தரவு போட்டாரு, இதே உத்தரவு இப்போ நமக்கு போடுறாரு. இந்த அழிவு துவங்கும் பொழுது உங்களை என்ன பண்ணுறாரு, என்ன என்ன பண்ணுறாரு, முத்திரை, நெற்றியில் முத்திரை போடப்பட்டவங்களை பத்திரமான இடத்துல கொண்டு வச்சிருவார். எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், இந்த அழிவு வந்தவொடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தலை சுத்தும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண, எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன அறிவுரை கொடுக்குறாரு, என் ஜனமே நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற பத்திரமான இடத்துல இருக்கல, கதவு அறை கதவுகளை அடைச்சிக்கோ. நீ கதவை திறந்த உள்ள ஜந்துக்கள் உள்ளே வரும், பேசாமல் கதவை அடைச்சிக்கோ, ஜன்னலையும் அடைச்சிக்கோ. தேவனுடைய சினம், குமாரனுடைய கோபம் தணிந்து போகிற வரைக்கும் கதவையும் திறக்காத, ஜன்னலையும் திறக்காத. கைவேத்த அல்லையிலே சொல்லுவோமா, அல்லேலுயா. தெளிவு எழுதியிருக்கிறாரு, தெளிவு எழுதியிருக்கிறார். எசேக்கியேல் 3:24 இதுக்கு கன்ஃபர்மேஷன். மனுபுத்திரனே போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கோ அப்படிங்கிறார். இதை பண்ண போகிறாரு. எந்த நிமிஷமும் இது இருக்கலாம் சகோதரனே, சகோதரியே. இது பண்ண உடனே அவருடைய பிள்ளைகள் மட்டும் பாதுகாக்கப்படுறதை பார்த்துட்டு ஓடி வரப்போகிறாங்க. மிருகங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்கும். செப்பனியா 2:14 சொல்கிறாரு, வாசற்படி அண்டே என்ன இருக்குமா, பால் கடிப்பு இருக்கும், வீட்டை விட்டு வெளியே வந்தால் செத்து போயிடுவான். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறார், எரேமியா 25:33 என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் உடல்கள்லாம் என்னவாகும், எருவாகும்ட்டார். எந்த அரசாங்கமும் வேலை பார்க்காது, உலகம் முழுக்க ஆடி போயிருக்கும். ஒரு சின்ன தீர்க்க தரிசனம் இவ்வளோ வருஷம் கழித்து சொல்லலாம். இப்போ உலகத் தலைவர்கள்லாம் ஒன்றா கூடுவாங்களாம், உலகத் தலைவர்கள்லாம் ஒன்றா கூடுவாங்களாம். இது நடந்த பிறகு பூமியை எப்படி பாதுகாக்கிறதுன்னு பேசுவாங்களாம். ஏன்னா இது பூமியே கம்ப்ளீட்டாக அழிந்து போன லட்சணம். காரணம் என்னென்னா, ஒரே நாளில் உலகத்தில் உள்ளது அத்தனை ஏரோப்ளேனும் வழிதப்பி போயிடும். ஏன்னா ஏரோப்ளேன் லேண்ட் ஆகிறதுக்கு வரும், தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வரும். தூத்துக்குடி இங்கே இருக்காது, 1000 மைல் தாண்டி போயிருக்கும். ஏரோப்ளேன்ஸ் எல்லாம் ஒரே நாளில் காணாமல் போயிடும். நிலமை ரொம்ப ரொம்ப கருணை கடூரமாக இருக்கும். ரோட்டில் இருக்கவங்களுக்கு எத்தனை பேர் சாவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்கிறேன், பெரும்பான்மையாக ரோட்டுக்கு வெளியில் இருக்கவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க, இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பெரிய பிளவுகள் வரும், அப்படியே பூமி உள்ளே கொண்டு போயிடும், பூமி உள்ளே கொண்டு போயிடும், தேசம் வேறு ரூபம் கொள்ளும். இது மாதிரி இது வரைக்கும் வரலாற்றில் கிடையவே கிடையாது. அதை ஏசு பண்ணுவேன்னு எழுதி வச்சிருக்கிறார், இதில் எழுதி வச்சிருக்கிறாரு. பல கன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க, வெளிப்படுத்தல் 3:10 பூமியை சோதிக்க அவர் வருவார், சோதிக்கிறார் சோதிச்சுட்டு அதில் இருக்கிற ஒரு செட் அவருக்கு எடுக்கிறாரு, மனவாட்டியை நிறைவு பண்ணுறாரு, இஸ்ரவேலருக்கு கதவை திறக்கிறாரு, குயிக்காக நடக்கும், பரலோகத்துக்கு மனவாட்டி எடுத்துருவார். அதுக்கு பிறகு 7 வருஷம் மகா உபத்திரவ காலம். 7 வருஷம் மகா உபத்திரவ காலத்துக்கு பிறகு இயேசு இறங்கி வராரு, உங்களோடு என்னோடு இறங்கி வராரு. வெளிப்படுத்தல் 19:13 இதை பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 19:11-13 இயேசு வெள்ளக்குதிரையில் வராரு. 13:13 நீங்களும் நானும் வெள்ளக்குதிரையில் வாரோம், வந்து அந்தி கிறிஸ்துவையும் அவன் சேனையும் அழிக்கிறோம், இயேசு அழிக்கிறாரு, நம்ம வேடிக்கை பார்க்குறோம். அதுக்கு பிறகு வெளிப்படுத்தல் 20:4 1000 வருட அரசாட்சி இஸ்ரவேலில் எருசலேம் நகரில் தலைமையகமாக வச்சு உலகம் முழுக்க துவக்கப்படுது, 1000 வருட அரசாட்சி. ஆனால் மற்றவர்களுக்கு இந்த 7 வருடத்துக்குள்ள எல்லாம் சமாதி, உலகம் காலி, அவங்களுக்கு புதிய வானம் புதிய பூமி மாதிரி ஆண்டவர் மாத்துறாரு. நம்ம அதுக்கே போக வேண்டாம். இப்போ இயேசு தம் சபையை எடுத்துக்கிட்டாருன்னா
அதுதான் உலகத்தின் இறுதி. முடிஞ்சு போச்சு உலகம். அதுக்கு பிறகு அதில் இருந்தானா இல்லாட்டேன்னா அடுத்தது அவர் என்ன அனுப்புகிறாரு, ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு வாதைகள் அனுப்புகிறாரு. இந்த மூணு ஏழு 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 பண்ணும் பொழுது உலகத்தில் பெரும்பாதி ஆட்கள் செத்து போயிடுவாங்க. கடல் இருக்காது, தண்ணி இருக்காது, மரங்கள் இருக்காது, மிருகங்கள் இருக்காது, கப்பல்கள் ஒன்றும் இருக்காது. அது எதுக்கு உலகம், அது இருந்து என்னத்துக்கு? சூரியனில் ஒரு பாதி இருக்காது, சந்திரன் ஒன்றும் இருக்காது, நட்சத்திரங்கள்லாம் பொத்து பொத்துன்னு விழுந்திருக்கும். இந்த உலகத்தில் அந்த ஏழு வருஷத்தில் இருந்தான்னா இல்லாட்ட என்ன அப்படின்னா, இயேசு தன்னுடைய பிள்ளைகளை வருகையில் எடுத்துக்கிட்டாருன்னா உலகத்துக்கு இறுதி மணி அதுதான். கை வைத்து அலையிலே சொல்லுமா, அலையிலுவியா. உலகத்தின் இறுதி நாட்கள்ல இருக்கும், இறுதி நாட்கள். எபேசியர் 1:9 அவர் சொல்றாரு, உலகத்தின் இறுதியை பத்தி சொல்றாரு, காலங்கள் நிறைவேறும் போது ஏற்படும் நியமத்தின்படிங்கிறாரு. எண்ட் ஆஃப் ஏஜஸ் இதுதான், வந்தாச்சு. எந்த நாள் இருக்கலாம், எனி டைம் இருக்கலாம், ரைட். இப்ப நாங்க என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு கேள்வி, பிரதர் நாங்க என்ன பண்ணணும், நாங்க என்ன பண்ணணும், முதல்ல எரோபியாமின் பாவம் எதுவும் இருந்தால் அதை சரி பண்ணிடுங்க. சிஎஸ்ஐல ஞானஸ்தானம் இல்லை இதெல்லாம் வேறு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அதை சரி பண்ணிடுங்க. அன்பான உங்களுக்கு உங்களுக்கு வேண்டுகோள், உங்களுக்காக நான் அழுது அழுது ஜபம் பண்ண போய் ஆண்டவர் எனக்கு உங்கள் கூட வந்து பேசுகிறதுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஒரு ராத்திரி முழுக்க என்ன தூங்க விடலை, என் பிள்ளைகள் சிஎஸ்ஐயில் ஞானஸ்தானம் எடுக்காமல் நரகத்துக்கு போகிறாங்க, நீ இந்த வசனங்களை சொல்வியா, இந்த வசனங்களை சொல்வியான்னு ராத்திரி தூங்கும்போது ஒரே வசனம் கொடுக்குறாரு, சொல்லியே சொல்கிறார் சிஎஸ்ஐயில் என் பிள்ளைங்க. சிஎஸ்ஐயை பேர் சொல்லி சொன்னார் சகோதரனே, சகோதரியே சிஎஸ்ஐயை பேர் சொல்லி இது மாதிரி எனக்கிட்ட ஆண்டவர் வந்து ராத்திரி முழுக்க எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது வரலாறே கிடையாது. ஒரே ஒன்று உங்களுக்காக, கதவை திறந்து கொடுத்துருக்கிறாரு உங்களுக்காக. சிஎஸ்ஐயில் ஞானஸ்தானம் இல்லாமல் அங்கே அவங்க நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க, என் பிள்ளைகளுக்கு போய் சொல்லு, நான் சொல்லுவேன்னு சொல்லி 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 சொல்லிக்கிட்டே இருந்த பிறகு சரின்னு நிறுத்தி விட்டார். அதனால் அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து சொல்கிறேன், நானாக வந்து சொல்லலை. அல்லேலூயா. சிஎஸ்ஐயில் ரொம்ப நாள்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் இல்லை, கடந்த ஒரு வருஷமாவது பேசிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ தான் ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தெளிவாக என் பிள்ளைகளுக்கு சொல்லு அப்படிங்கிறார். அவருடைய நாள் நெருங்குது சகோதரனே சகோதரியே. எதெல்லாம் வேதாகமத்தின்படி இல்லாமல் வேற வச்சுருக்கோமோ அத்தனையும் இப்போ களைந்து தூக்கி சபை விட்டு வெளியே போட்டுரும். போட்டுட்டு ஆண்டவர் புஸ்தகத்தில் அவர் புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே பின்பற்றணும். இது நம்பர் ஒன், கண்டிஷன் நம்பர் ஒன். ஏற்கனவே பார்த்தோம் Mark 12:30, இயேசுவை உயிருக்கு உயிராக நேசிக்கணும். இயேசுவை உயிருக்கு உயிராக நேசிச்சோன்னா கண்டிஷன் நம்பர் டூ, Mark 14:23, அவருடைய வசனத்தை கை கொள்ளணும். இயேசுவை நேசித்தா அவர் வசனத்தை தியானம் பண்ணி கை கொள்ளணும். அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கிறாரு, Mark 12:31, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணுங்கிறாரு. இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷனுக்கு சப் கண்டிஷன் என்ன, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிச்சா அவனுக்காக நடு ராத்திரி அதிகாலையில் அழுது அழுது ஜெபம் பண்ண அப்படிங்கிறார். Mark 1:35, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசு டெய்லி வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணார், பாவிகளுக்காக ஜெபம் பண்ணார். அவர் சொல்றாரு, மகனே மகளே, நீனும் என்ன போல நடு ராத்திரியில 12 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது அழிகிற ஆத்துமாக்களுக்காக என்கிட்ட விண்ணப்பம் பண்ணு, பிசாசை இயேசுவின் நாமத்தில் மிதிச்சு தள்ளு அப்படிங்கிறாரு. வலு சர்ப்பத்தை மிதிச்சு தள்ளு அப்படிங்கிறாரு. அந்தி கிறிஸ்து ஆவி இயேசுவின் நாமத்தில் மிதிச்சு தள்ளு அப்படிங்கிறாரு. பலவித அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் மிதிச்சு தள்ளுங்கிறாரு. பண்ணினா உன்னுடைய அழுகையின் நிமித்தம், உன்னுடைய ஜபத்தின் நிமித்தம் மற்றவங்களை நான் மீட்டுக்கொள்வேன், உனக்கு மீட்பு மட்டுமல்ல பரலோகத்தில் பெரிய ரிவார்டு உண்டுங்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்போ சுருங்க சொன்னால், ஃபஸ்ட்டு இயேசுவை நேசிக்கணும் அப்படின்னா வசனத்தை நல்லா தியானம் பண்ணணும், அதன்படி நடக்கணும். பிறனை நேசிக்கிறோன்னா அவங்களுக்காக என்ன பண்ணணும், திறப்பின் வாசல் ஜெபம் பண்ணணும். இதுதான் ரெண்டு கண்டிஷன். கடைசி என்ன சொல்கிறாரு, Mark 15:16 என்ன சொல்கிறாரு, நீங்களும் நானும் போய் என்ன பண்ணணுமா, சுவிசேஷத்தை. Mark 16:15, சுவிசேஷத்தை பூலோகத்திலங்க உள்ள சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்கணும். இதாங்க, இதை இன்னையிலேருந்து நம்ம பண்ணினோம்னாங்க. இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோன்னா அவர் சொல்கிறாரு, Zachariah 4:10, இதை நேர கூப்பிட்டு சொன்னார், நேர கூப்பிட்டு சொன்னார், காதுபட மகனே, நீ உன் மெசேஜை முடிக்கும்போது, செய்தியை முடிக்கும்போது செருபாவேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய ஏழு கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி உன் வசனத்தை உன் மெசேஜை முடி அப்படின்னார். ஏன்னா என்னோட செய்தியில் ஆசீர்வாதங்கிற வார்த்தையே வராது, அது அவருக்கு தெரியும். ஏன்னா இது யோவான் ஸ்நானனுடைய எச்சரிப்பு செய்தி, அது இது கடைசி காலத்துக்கு நியமிக்கப்பட்ட செய்தி. இதில் ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் சொன்னால் இருக்கிறவங்களும் இல்லாமல் போயிடுவாங்க. அதனால் என்ன அவருடைய பிள்ளைகள் பரலோக ஆசீர்வாதத்துக்கு பெறதுக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காரு சொல்லுவேன் அப்படின்னு அவருக்கு தெரியும்.
சொல்லிட்டு, ஆனால் என் பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாது, அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லு. செருபாவையின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய ஏழு கண்களும் சந்தோஷமாக பார்க்கிறது. உடனே ராத்திரி காலில் உடனே எந்திரிச்சு பைபிள்லேருந்து எடுத்துட்டேன், சகரியா 4:10 இது இருக்குது. இந்த செருபாவேலின் கையில் இருக்க தூக்கு நூல் யார், செருபாவேல் என்ன பண்ணான், அவன் யூதாவுடைய கவர்னர், தேவனுடைய ஆலயத்தை விழுந்து கிடந்த உடைஞ்சு கிடந்த தேவனுடைய ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டினான். அதனால் அவன் கையில் இருக்கிற பிளம்ப் லைன், கொத்தனார் கையில் இருக்கிற பிளம்ப் லைனை இயேசுடைய ஏழு கண்களும் சந்தோஷம். அவருக்கு ஏழு கண்கள், அதுதான் பார்க்க, ஏழு ஆவிகள், ஏழு கண்கள், ஏழு கண்களும் பரிபூர்ணமாக அதனை சந்தோஷமாக பார்க்குறது. அர்த்தம் என்னென்னா, இந்த வேலையை, இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா, அவர் சொல்கிறாரு அவருடைய ஏழு கண்களும் உங்கள் மேலே இருக்கும். அப்படின்னா நீ உங்களுக்கு வேண்டிய இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் அத்தனையும் இயேசு பார்த்துப்பேன் சொல்கிறாரு, கொடுக்குறேங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அதுக்கு எக்ஸாம்பிள், எனக்கு எல்லாத்தையும் அவரே கவனிக்கிறார், எல்லாத்தையும் அவரே கவனிக்கிறார், நடந்து கொண்டு இருக்கிறது என் அனுபவத்தை, என் அனுபவம் அதுதான். அதனால் இப்போ நம்ம எத்தனை பேர் இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் வருகைக்கு நான் போகிறதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுவேன், இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்து மற்றவங்களை நேசித்து அதிகாலை நடுராத்திரி ஜெபம் பண்ணி வேத தியானம் பண்ணி நான் ஆவிக்குள்ளே பலமாக இருப்பேன் சொல்கிறவங்க தயவு செய்து எழுந்தேளுங்க. இப்போ ஜெபத்துக்குள்ளே போகிறோம், உங்களுக்கு என் மேலே இருக்கிற ஆவிய அபிஷேகத்தை உங்கள் மேலே நான் போட வைக்க சொல்ல போகிறேன், இயேசுவுக்கிட்ட கேட்டு அதுக்கு தான் என்ன அனுப்பியிருக்கிறாரு. உங்களுக்கு எனக்கிட்ட இருக்க ஆவியை ஆண்டவர் இப்போ கொடுக்க போகிறாரு. சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து உங்களை ஒப்பு கொடுங்க, இதுதான் நாள், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனால தான் உங்கள் சகோதரனை அனுப்பியிருக்கிறாரு. உங்களை கண்டம் பண்ணுறதுக்கு இல்லை, உங்களை திட்டுறதுக்கு இல்லை, உங்களை விமர்சிக்கிறதுக்கு இல்லை, ஒரே ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்க என்ன அனுப்பினார், இந்த சபையை, சிஎஸ்ஐ சபை, இந்த பகுதி காவல் கிணறு சபையை இயேசு நேசிக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. அத்தனை பேர் எழுந்துட்டீங்க சகோதர சகோதரிகளே, உங்கள் மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். எல்லார் கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம மன்னிப்பு கேட்போமா, ஒரு நிமிடம் மன்னிப்பு கேட்போமா. இயேசப்பா, என்கிட்ட தப்பு பாவங்கள் இருந்தா, மீறுதல்கள் இருந்தா, கீழ்ப்படியாமல் இருந்தா, இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா, மன்னிப்பு கேட்போமா, வாய் திறந்த மன்னிப்பு கேட்போமா. சகோதரனே சகோதரியே, உங்கள் மேலே ஆண்டவர் கடைசி கால ஆவியை ஊற்ற போகிறாரு. உங்கள் மேலே ஆண்டவர் கடைசி கால ஆவியை ஊற்றுறதுக்கு இங்கே வந்துட்டார், அவர் இங்கே இருக்கிறாரு. சகோதரனே சகோதரியே, அவர் இருக்கிறாரு, இங்கே வந்துட்டார். சகோதரியே சகோதரனே, இப்போ நீ மன்னிப்பு கேளு, ஆண்டவர்கிட்ட உன்னுடைய பரலோக தேவன்கிட்ட நீ ஒப்புற வாகு, அவரோடு மனவாட்டியாக நிரந்தரமாக அவரோடு இருக்க ஆசைப்படுற நீ இப்போ அவர்கிட்ட ஒப்புரவாக, ஏசப்பா என்னுடைய மனவாளனே என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இவ்வளோ நாளும் வேதத்தை தியானம் பண்ணாமல் இருந்துட்டேன், இவ்வளோ நாளும் அதிகால ஜபம், தனி ஜபமே என்கிட்ட இல்லை அப்பா, தனி ஜபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மன்னிச்சுக்கோங்கப்பா, அப்பா மன்னிச்சுக்கோங்க. கேளுங்க கேளுங்க சகோதரனை சகோதரியே, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, அப்பா கிட்ட பேசுங்க, ஏசப்பாட்ட பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. இது வரைக்கும் என்ன இருந்ததோ அவர் கண்டுக்கிறார், இது வரைக்கும் என்ன இருந்ததுன்னு அவர் கண்டுக்கல, இன்னையிலிருந்து நம்ம எப்படின்னு அவர் பார்க்குறார். இந்த நொடியிலிருந்து மன்னிப்பு கேட்போமா. ஹோ ரபாலபா ரிக்கபா சீபரபா ரிக்கலபா ரபலபா ரீகபலபா ரிக்கபா ரீகபலபா ரிக்கலபா. அப்பா, இந்த சபையில் ஆவியை பொழிய பண்ணுங்கப்பா, அப்பாஹ அப்பா அக்கினியாக ஆவியை பொழிய பண்ணுங்கப்பா, அக்கினியாக ஆவியை பொழிய பண்ணுங்கப்பா. அப்பா, ஞானஸ்தானம் தண்ணியில் முங்கி எடுக்கலைன்னு அப்பா இவங்களுக்கு நீங்கள் தினை பண்ணாதீங்க, இவர்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அப்பா, குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்திருந்தாலும், அன்று அப்போஸ்தலர் 19 அவங்க யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் திரும்பவும் இயேசுவின் நாமத்தில் தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தது போல இவர்கள் தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுப்பார்கள்ங்கிறதுக்கு ஏசப்பா நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன். இயேசுவே, நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன், இப்பொழுது இவர்களை நீங்கள் அபிஷேகிக்கணும். இயேசுவே, இப்பொழுது இவர்களை நீங்கள் அபிஷேகிக்கணும், இவர்கள் மேலே அக்னியாக அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றணும்ப்பா, அக்னியாக அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றணும். ஓ ரபலபா ரிக்கபா சீபரபா ரபலபா ரிக்கபா ரீகபலபா ரிக்கபா ரீபபா ரிக்கலபா ரகலபா. அக்னியாக அபிஷேகம் இறங்குறது. சகோதரனே சகோதரியே, உள்ளத்தை திறந்து கொடு, இருதயத்தை திறந்து கொடு, இயேசுவிடம் ஒப்பு கொடு, இயேசுவிடம் ஒப்பு கொடு. கடினப்படுத்தாதே கடினப்படுத்தாதே, ஒப்பு கொடு. பாவங்கள் இருந்தால் அறிக்கை இடு. இப்பொழுது உன்னை அபிஷேகிக்கிறாரு, பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பெற்றுக்கொள். ரைட் நவ் அடியனுக்கு ஆபிரகாமன் விசுவாசத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அந்த விசுவாச ஆவி உன் மேலே இறங்குது. ஆபிரகாமன் விசுவாச ஆவியை இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். 5 4 3 2 1 பெற்றுக்கொள். ஆபிரகாமன் விசுவாச ஆவியை பெற்றுக்கொள். சகரபா ரீபபா
ரீக்கபலபா ரிபலபா ரீக்கபலபா ரிபலபா சீபபா ரிக்கலபா சீகபரபா ரிபலபா சீக்கரபா ரிபலபா பெற்றுக்கொள். தானியேலுடைய சிங்கத்தை எதிர்கொள்ற தைரிய ஆவி, தானியேலுடைய சிங்கத்தை எதிர்கொள்ற தைரிய ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க சகோதரனுக்கு இப்ப அந்த ஆவி உங்க மேல இறங்க போது, தானியேலுடைய ஆவி உங்க மேல இறங்க போது, உள்ளத்தை உயர்த்திக்கோ. இப்பொழுது சிங்கத்தை எதிர்கொண்டு மேற்கொள்ளுவ. சபரபா ரிக்கலபா, உனக்கு இனி பயம் கிடையாது, மரண பயம் கிடையாது, உனக்கு இயேசுவை பத்தி சொல்றதுக்கு வெக்கம் கிடையாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி தானியேல போல நீ சிங்க கொகைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்ட. சாத்ராக் மேஷாக் போல அந்த அக்கினி சூளைக்கு நீ போறதுக்கு ரெடி ஆயிட்ட. உன்னை மீட்கிறதுக்கு அந்த நாலாவது மனிதனாக இயேசு வந்து நிற்கிறார். உன்னை மீட்கிறதுக்கு நாலாவது மனிதனாக இயேசு வந்து நிற்கிறாரு. சிங்கங்களின் வாயை அடைக்கிறதுக்கு, கட்டுவதற்கு இயேசு இப்பமே தயாராயிட்டார். பெற்றுக்கொள். தானியேலுடைய ஆவியை பெற்றுக்கொள். தைரிய ஆவியை இப்பொழுது இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். 5, 4, 3, 2, 1 பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து தானியேலுடைய ஆவியை பெற்றுக்கொள். சபரபா ரீபலபா ரீக்கபலபா ரீபலபா சீக்கரபா ரீபலபா. நன்றி ஏசப்பா, நன்றி. உங்க பிள்ளைகளை ஆபிரகாமின் ஆவியினாலும் தானியேலுடைய ஆவியினாலும் நிரப்பினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடம் அதிரும். இந்த இடத்தில் உள்ள பிசாசுகள் ஓடப்போது. சபரபா ரீக்கலபா பெற்றுக்கொள். தீர்க்க தரிசன வரம் மேல இறங்குது. தீர்க்க தரிசன வரம் உனக்கு இறங்குது. இனி நீ தீர்க்க தரிசி எனப்படுவாய். பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுக்கொள். 5, 4, 3, 2, 1 பெற்றுக்கொள். தீர்க்க தரிசன வரத்தை இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். ஹௌரபலபா ரிக்கபா ரிக்கபலபா ரிபலபா சீபரபா ரிக்கபா ரிபலபா ரிக்கபலபா ரிபலபா சீபரபா ரிக்கலபா. பெற்றுக்கொள். கட்டவும் கட்டவிழ்க்கவும் வல்லமை. சகோதரனே சகோதரியே, கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை மேல இறங்குது. ஓரபலபா ஓகரபா ரிக்கலபா ரபலபா சீபரபா ரிக்கலபா. கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை. பரலோகத்தின் திறவுகோள்கள், இதுக்கு பேரு பரலோகத்தின் திறவுகோள்கள் உன் மேல இறங்குது. கட்டவும் கட்டவிழ்க்கும். நீ வியாதியஸ்தர்களை என்னிலிருந்து சொஸ்தப்படுத்த போற, நீ வியாதியத்தர்களை சொத்தப்படுத்த போற, பில்லி சூனிய கட்டுகளை இயேசுவின் நாமத்துல உடைக்க போற. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை மேல இறங்குது. புயல் போல இறங்குது, அக்னியா இறங்குது. வல்லமை வல்லமை பரலோக வல்லமை. கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை இறங்குது. பெற்றுக்கொள். 5, 4, 3, 2, 1 பெற்றுக்கொள். இயேசுவின் கரத்திலிருந்து பரலோகத்தின் திறவுகோள்களை பெற்றுக்கொள். ஓரபலபா ரீக்கபா சீகபரபா ரீக்கபா ரபலபா ரீகபலபா ரீக்கபா ரீகபலபா ரிபலபா ரீக்கபா ஓரபலபா ஓரபலபா ரீபபா ஓரபலபா ரீபபா ரீக்கபா ரீபலபா ரிகலபா ரீக்கபா. பெற்றுக்கொள். கடைசியாக பிசாசின் மேல அதிகாரம். கடைசியாக பிசாசின் மேல அதிகாரம் இன்றைக்கு இல்லாதது. மார்க்கு 16:17 சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் இருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் சகோதரனே சகோதரியே, உன்னிடம் விசுவாசிக்குரிய அடையாளம் இல்லை. விசுவாசிக்குரிய முதல் அடையாளம், உன்னை கண்டு பிசாசு ஓடணும். இன்னைக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறார். அந்த அடையாளத்தை உனக்கு கொடுக்கிறாரு. விசுவாசிக்குரிய அடையாளத்தை உனக்கு கொடுக்கிறாரு. பிசாசுகளை துரத்துற அதிகாரம். இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கும், சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்ன இயேசு இப்பொழுது உங்களுக்கு தேவனுடைய விரல் என்ற அதிகாரத்தை கொடுக்கிறாரு. பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமை. லூக்கா 20:11 சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே சொன்ன அந்த தேவன் இப்பொழுது அந்த வல்லமைய, அவருடைய வல்லமை இப்போ உங்களுக்கு கொடுக்கிறாரு. பிசாசு உங்களை கண்டு ஓடப்போது, உள்ளத்தை உயர்த்திக்கோ, உள்ளத்தை உயர்த்திக்கோ. இப்போ நீ பிசாசுகளை துரத்த அதிகாரத்தை பெற போற. பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் மேல இறங்குது. இயேசு உனக்கு அதை கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள். 5, 4, 3, 2, 1 பெற்றுக்கொள். தேவனுடைய விரல் என்ற அபிஷேகத்தை இயேசுவின் கரத்திலிருந்து பெற்றுக்கொள். அக்னியாக அக்னியாக பிசாசுகளை துரத்து. உன் வலது கையில் அதிகாரம் வந்துருச்சு. இயேசு உன் வலது கையில் அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு. உன் வலது கையில் பிசாசுகளை துரத்துற அதிகாரம், உன் வலது கையில் பிசாசுகளை துரத்துற அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. ரபலபா ரீக்கலபா. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு நம்ம மேல வச்ச அன்புக்காக நன்றி. அப்பா எங்களுக்கு வரங்களை கிருபைகளை கொடுத்ததுக்காக நன்றி. ரபலபா ரீக்கபா ஊரபலபா. மகத்துவமான தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவரே, அப்பா உங்க பிள்ளைகளை நீங்க மீட்டு கொண்டீங்க. உங்க நாமத்துல இயேசுவே, உங்க நாமத்துல இந்த சபையில உள்ள அத்தனை பேரையும் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்துல பரலோகத்துக்கு முத்தரிக்கிறேன். ஓ ரபலபா ஓ ரகலபா ரீக்கபா. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஒரு பலத்த தேவதூதனை உருவிய பட்டயத்தோடு போ என்று கட்டளையிடுகிறேன்.
ஓ ரபலபா ரிக்கலபா பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா உங்க நாமம் மகிமைப்படட்டும். மகத்துவமான தேவனே உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க கரத்தில் இவர்கள் எல்லாரும் வல்ல கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.